ஹலோ ஐ எம் ராஜ் வெல்கம் டு அவர் சேனல் விலங்குலகம் அப்படின்ற பாடத்தை தான் இன்றைக்கி நம்ம ஆரம்பிக்க போகிறோம் இந்த ஒரே வீடியோவில் இந்த பாடத்தை நம்ம முழுசாக வந்து முடிக்க போகிறோம் நீங்கள் நீட்டுக்கு தமிழில் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டுக்காக என்சிஆர்டியில் இருக்கக்கூடியதை அப்படியே தமிழில் வந்து நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம் நீங்கள் கிளாஸ் லெவன்த்து படிக்கிறீங்கனாலும் தாராளமாக இந்த வீடியோக்குள்ளே நீங்கள் பார்க்கலாம் சரி இந்த விலங்குலகம் அப்படின்ற அந்த பாடத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நான் உங்களுக்கு எளிமையாக புரியணும் அப்படின்றதுக்காக சிம்பிளிஃபை பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் நீங்கள் பண்ண வேண்டியது வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக வந்து புரியும் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் விலங்குலகம் இந்த பாடத்தை பற்றி இன்னமும் நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய ஆன்லைன் கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் குறிப்பாக நீட்டில் தமிழில் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க இல்லையா தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டுக்காக நம்ம ஆன்லைன் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கோம் ரெண்டு பேட்ச் வந்து இருக்குது ஒன்று ப்ரீமியம் பேட்ச் இதுக்கு நீங்கள் இயர்லி தௌசண்ட் ருபீஸ் வந்து பே பண்ணணும் உங்களுக்கு நீட்டுக்கான கம்ப்ளீட் சிலபஸை வந்து நான் உங்களுக்கு முடிச்சுருவேன் ஓகேங்களா அடுத்த ரெண்டாவது கோல்டு பேட்ச் இருக்குது கோல்டு பேட்ச்க்கு நீங்கள் டூ தௌசண்ட் ருபீஸ் வந்து பே பண்ணணும் உங்களுக்கு கிளாஸ் எடுப்போம் ப்ளஸ் வந்து டெஸ்ட்டு வந்து இருக்கும் வீக்லி மந்த்லி டெஸ்ட்லாம் வந்து இருக்கும் அப்போ உங்களுக்கு தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து டெஸ்ட்டு ப்ளஸ் வந்து கிளாஸ் வேணும் அப்படின்னு வச்சிங்கன்னா கோல்டில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் எந்த பேட்ச் உங்களுக்கு விருப்பம் இருக்கோ தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இது என்னுடைய கான்டாக்ட் நம்பர் கால் பண்ணுங்க இல்லனா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன் சரி இன்னைக்கான இந்த வீடியோக்குள்ளே நம்ம போகலாம் விலங்குலகம் முதல்ல நம்ம விலங்குலகம்னா என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் அதுக்கப்புறம் இந்த பாடத்தில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன் இந்த விலங்குலகத்தை பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி ஐந்துலக வகைப்பாட்டை பத்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஆர் விட்டாகர் அப்படின்ற ஒரு சயின்டிஸ்ட் இருக்கார் அவர் என்ன பண்ணாரு அப்படின்னா உலகத்துல இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த உயிரினங்கள் உயிரினங்கள் அப்படின்னாலே என்ன ஒண்ண வந்துடும் தாவரங்கள் விலங்குகள் செல் உயிரினங்கள் பூஞ்சைகள் இந்த மாதிரி எல்லாமே வந்துடும் அந்த உயிரினங்கள் எல்லாத்தையும் என்ன பண்ணியிருப்பாருன்னா ஐந்து குழுக்களாக வந்து பிரிச்சிருப்பாரு அதுதான் ஐந்துலக வகைப்பாடு இந்த ஐந்து உலக வகைப்பாடை பற்றி கண்டிப்பாக நீங்கள் வந்து படிச்சிருப்பீங்க அந்த ஐந்து உலக வகைப்பாடில் என்னென்ன உலகம் இருக்குது அதை ஒரு டைம் நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்திடுறேன் மொனிரா புரொட்டிஸ்டா பூஞ்சைகள் அதுக்கப்புறம் வந்து தாவரங்கள் பிளான்ட்டு அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் அனிமேலியா இதுதான் அந்த ஐந்து உலகங்கள் இந்த ஐந்து உலகங்களில் மொனிரா புரொட்டிஸ்டா பூஞ்சைகளை பற்றி உயிரியல் வகைப்பாடு அப்படின்ற அந்த பாடத்தில் வந்து நீங்கள் படிச்சிருப்பீங்க பிளான்டே அப்படின்றத தனியாக தாவர உலகம் அப்படின்னு ஒரு பாடம் கொடுத்துருக்காங்க அந்த இடத்துல நீங்கள் படிச்சிருப்பீங்க அனிமாலியா அப்படின்றத வந்து நீங்கள் படிச்சிருக்க மாட்டீங்க அதை தான் நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க விலங்குலகம் அப்படின்னு ஒரு தனியாக ஒரு பாடமாகவே வந்து கொடுத்துருக்காங்க அப்போது இந்த அனிமாலியா விலங்குலகம் ரெண்டு ஒன்று தான் சரி இந்த அனிமாலியா கீழே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த குழுவில் நிறைய அனிமல்ஸ் வந்து இருக்குது உலகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டு மொத்த விலங்குகளையும் வந்து அனிமாலியா அப்படின்ற இந்த உலகத்துக்கு கீழே தான் வச்சுருக்காங்க அனிமாலியாவும் நம்ம இயல்பா வந்து விலங்குலகம் அப்படின்னு சொல்லலாம் அப்போ இந்த விலங்குலகத்துக்கு கீழ எல்லா விலங்குகளும் வந்து உள்ளடக்கப்பட்டிருக்கு விலங்குலகம் அனைத்து விலங்குகளையும் உள்ளடக்கிய ஒரு குழு அப்படின்னு சொல்லலாம் ஐந்து உலக வகைப்பாட்டில் மிகப்பெரியது தான் இந்த விலங்குலகம் அப்போ அதிகப்படியான உயிரினங்கள் அப்படின்றது இந்த விலங்குலகத்தில் தான் இருக்குது அனிமாலயாவுக்கு கீழே தான் வந்து இருக்குது பூஞ்சுகள் எல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதை விட அதிகப்படியான உயிரினங்கள் அப்படின்றது எந்த குழுவில் இருக்குது அனிமாலயா அப்படின்ற இந்த குழுவில் தான் வந்து இருக்குது அப்போ விலங்குலகத்தில் நம்ம பார்க்கும்போது நிறைய விலங்குகள் வந்து இருக்குது அந்த விலங்குகளில் சில பண்புகளின் அடிப்படையில் பதினோரு தொகுதிகளாக வந்து மேலும் வந்து வகைப்பாடு வந்து செஞ்சு வச்சுருக்காங்க அந்த பதினோரு தொகுதிகள் என்ன அந்த ஒவ்வொரு தொகுதியில் இருக்கக்கூடிய உயிரினங்களுடைய பண்புகள் என்ன சில எடுத்துக்காட்டுகளை தான் நம்ம இந்த பாடம் முழுக்க வந்து நம்ம பார்க்க போகிறோம் அப்போ இந்த பாடத்தில் விலங்குலகம் அப்படின்னு நம்ம சொன்னாலே அதை நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் ஐந்துலக வகைப்பாட்டில் ஒரு உலகம் தான் விலங்குலகம் இந்த விலங்குலகத்துக்கு கீழதான் எல்லா விலங்குகளும் வருது இந்த விலங்குகளை மேலும் வகைப்பாடு செய்யறாங்க பதினோரு தொகுதிகளாக வந்து பிரிக்கிறாங்க சில பண்புகளின் அடிப்படையில் அந்த பதினோரு தொகுதிகள் என்ன அப்படின்றதுதான் நம்ம தெளிவா வந்து இன்னைக்கான இந்த பாடத்துல வந்து பார்க்க போறோம் சரிங்களா இந்த பதினோரு தொகுதிகளை நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா இந்த பாடம் வந்து முடிஞ்சுது சரிங்களா சரி இப்போ இந்த பதினோரு தொகுதிகளை நம்ம பாக்குறதுக்கு முன்னாடி நான் என்ன சொன்னேன் சில பண்புகளின் அடிப்படையில் விலங்குலகம் அப்படின்றது பதினோரு தொகுதிகளாக வந்து பிரிக்கப்பட்டிருக்கு அந்த பண்புகள் என்ன அப்படின்றத முதல்ல நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் எந்த பண்புகளின் அடிப்படையில் விலங்குலகம் பதினோரு தொகுதிகளாக பிரிக்கப்பட்டது அந்த விஷயத்த முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து இந்த பதினோரு தொகுதி என்ன ஒவ்வொரு தொகுதியில் இருக்கக்கூடிய விலங்கினங்களுடைய பண்புகள் என்ன அதுக்காக சில எடுத்துக்காட்டுகள் இது எல்லாத்தையும் நம்ம வந்து பார்க்க போகிறோம் சரி முதல்ல நாம வந்து எந்த பண்புகளின் அடிப்படையில் விலங்குலகத்தை வந்து வகைப்பாடு செஞ்சாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் வகைப்பாட்டின் அடிப்படைகள் நான் சொல்லக்கூடிய இந்த ஆறு பண்புகளின் அடிப்படையில் தான் விலங்குலகத்தை வந்து முழுமையாக வந்து வகைப்பாடு செஞ்சு பதினோரு தொகுதிகளாக பிரிக்கிறாங்க அதில் முதல்ல இருக்கக்கூடிய பண்பு என்னென்னா கட்டமைப்பு நிலை கட்டமைப்பு நிலை அப்படின்றது இந்த இடத்துல எதை குறிப்பிட்றாங்க அப்படின்னா அந்த உயிரினத்தோடைய உடலை சொல்கிறாங்க இப்போ விலங்குகளை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எல்லா விலங்குகள்லையும் ஒரே மாதிரியான உடல் கட்டமைப்பு நிலை இருக்கான்னு கேட்டிங்கன்னா கிடையாது இப்போ மனிதனுடைய உடலை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து உறுப்பு மண்டலங்கள் வந்து இருக்குது செரிமானத்துக்கு செரிமான மண்டலம் இருக்கு ரத்த ஓட்ட மண்டலம் இருக்கு அதே மாதிரி வந்து சுவாச மண்டலம் இருக்கு இந்த மாதிரி நம்ம ஒவ்வொருல ஒவ்வொரு பணிகளை செய்யறதுக்கும் ஒரு குறிப்பிட்ட உறுப்பு மண்டலங்கள் இருக்கு இந்த உறுப்பு மண்டலங்கள் எல்லா உயிரினங்களையும் பார்க்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது ஒரு சில உயிரினங்கள்ல உறுப்புகளே இருக்காது வெறும் திசுக்கள் மட்டும்தான் இருக்கும் இன்னும் ஒரு சில உயிரினங்கள் வெறும் செல்கள் மட்டும்தான் இருக்கும் அந்த இடத்துல வந்து திசுக்கள் கூட வந்து இருக்காது இந்த மாதிரியான உடல் அமைப்பு கொண்ட உயிரினங்களும் வந்து இருக்குது அப்போ கட்டமைப்பு நிலைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதில் நான்கு வகையான கட்டமைப்பு நிலைகள் அப்படின்றது செல் நிலையில சில உயிரினங்கள் வந்து இருக்கு செல் நிலை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த உயிரினங்களுடைய உடல்ல நிறைய செல்கள் இருக்கும் ஆனால் அந்த செல்களுக்கு இடையில எந்த ஒரு ஒற்றுமையும் இருக்காது எந்த ஒரு ஒன்னா சேர்ந்து வந்து வேலை செய்யறது அப்படின்றது வந்து இருக்காது பனிப்பகிர்வு அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம் ஸோ அந்த மாதிரிலாம் எதுவுமே வந்து இருக்காது அப்போது ஒரு உயிரினத்தோடைய உடலை நம்ம எடுத்துக்கிட்டோன்னா அது எல்லாமே வந்து பல செல்களானது அந்த செல்களுக்கு இடையில வந்து எந்த ஒரு பனிப்பகிர்வுமே வந்து இருக்காது அந்த செல்கள் வந்து ஒருங்கிணைந்து ஒரு குறிப்பிட்ட வேலையை வந்து செய்யாது ஒவ்வொரு செல்லுமே அதுக்கான பணியை அதுவே வந்து செஞ்சுக்கும் இந்த மாதிரி ஒரு உயிரினத்தோடைய உடலில் செல்கள் இருந்துச்சு அப்படின்னா அது செல் அளவிலான கட்டமைப்பு அப்படின்னு சொல்லலாம் போரிஃபெரா அதாவது போரிஃபெரா அப்படின்றத நம்ம கடற்பஞ்சுகள் அப்படின்னு சொல்லலாம் அந்த உயிரினங்களை செல் அளவிலான கட்டமைப்பை நம்ம பார்க்க முடியும் ரெண்டாவது திசு அளவிலான கட்டமைப்பு இருக்குது ஒரு சில உயிரினங்களில் திசுக்கள் வந்து இருக்கும் எடுத்துக்காட்டு நரம்பு திசு இருக்கும் எப்பித்திலியஸ் திசுக்கள் வந்து இருக்கும் ஸோ இந்த மாதிரியான திசுக்கள் இருக்கும் அந்த திசுக்கள் வந்து என்ன பண்ணுது செல்கள் எல்லாமே ஒன்றா சேர்ந்து திசுக்களாக வந்து மாறி இருக்குது ஒரே பணியை செய்யக்கூடிய செல்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து திசுக்களாக மாறி இருக்கு ஸோ அந்த திசுக்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட வேலையை வந்து செய்யுது அதில் உறுப்புகள்லாம் அந்த உயிரினங்களில் வந்து நம்ம பார்க்க முடியாது எடுத்துக்காட்டு குழி ஊழலைகளில் வந்து நம்ம திசுக்களை வந்து நம்ம பார்க்க திசுக்களை பார்க்கலாம் ஆனால் மற்ற உறுப்புகள் உறுப்பு மண்டலம்லாம் எதுவுமே இருக்காது அப்போது சில உயிரினங்களுடைய உடல்களில் வந்து நம்ம திசுக்களை வந்து தெளிவாக பார்க்க முடியும் அந்த மாதிரி திசுக்கள் இருக்கக்கூடிய உடலமைப்பு கொண்ட உயிரினங்களில் நம்ம திசு அளவிலான கட்டமைப்பு நிலை அப்படின்னு சொல்கிறோம் அடுத்தபடியாக வந்து உறுப்புகளை ஒரு சில உயிரினங்களில் வந்து நம்ம பார்க்க முடியும் உறுப்புகள் மட்டும்தான் வந்து இருக்கும் சரிங்களா உறுப்பு மண்டலங்கள்லாம் வந்து இருக்காது சரி தட்டை புழுக்கள் அப்படின்னு சொல்லலாம் அந்த தட்டைப்புழுக்களில் தான் முதல்ல வந்து உறுப்புகள்லாம் வந்து உருவாகும் ஸோ அந்த உயிரினங்களுடைய உடலில் உறுப்புகள் இருக்கும் அதனால் அதை நம்ம உறுப்பு அளவிலான கட்டமைப்பு அப்படின்னு சொல்லலாம் அடுத்து வந்து கடைசியாக இருக்கக்கூடியது உறுப்பு மண்டல அளவிலான கட்டமைப்பு இப்போ நம்மளாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உறுப்பு மண்டலங்கள் வந்து நம்மளுடைய உடம்புல வந்து இருக்குது அப்போ நம்ம எல்லாமே வந்து உறுப்பு மண்டலங்கள் அளவிலான கட்டமைப்பு அப்படின்னு சொல்லலாம் அப்போ உறுப்பு மண்டலங்கள் அப்படின்றது சில உயிரினங்களை வந்து பார்க்க முடியும் அப்போ உறுப்பு மண்டலங்கள் இருந்துச்சு அப்படின்னா இனப்பெருக்க மண்டலம் சுவாச மண்டலம் ரத்த ஓட்ட மண்டலம் அதே மாதிரி நிறைய எலும்பு மண்டலம் இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அவங்க எல்லாமே நம்ம வந்து என்ன சொல்லலாம் உறுப்பு மண்டல அளவிலான கட்டமைப்பு நிலை அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதிரி நான்கு நிலைகளில் வந்து உயிரினங்களுடைய உடல் அப்படின்றத வந்து காணப்படலாம் ஸோ இந்த கட்டமைப்பு நிலையின் அடிப்படையிலையும் வந்து என்ன பண்ணியிருக்காங்க விலங்குகளை வந்து வகைப்பாடு செஞ்சுருக்காங்க இந்த செல் அளவிலான கட்டமைப்பு கொண்ட விலங்கினங்கள் எல்லாத்தையும் வந்து என்ன ஆரம்ப நிலை உயிரினங்கள் திசு அளவிலான கட்டமைப்பு ஆரம்ப நிலை உயிரினங்கள் இந்த உறுப்பு மண்டலம் அளவிலான கட்டமைப்பு கொண்ட உயிரினங்கள் எல்லாமே வந்து பரிணாமத்தில் முன்னேறிய விலங்குகள் அப்படின்னு சொல்லிட்டு விலங்குகளை என்ன பண்ணியிருக்காங்க அதோடைய பரிணாம வளர்ச்சியின் அடிப்படையில் வந்து வகைப்பாடு வந்து செஞ்சு வச்சிருப்பாங்க சரிங்களா இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பண்பு தான் நீங்கள் ஜஸ்ட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க கட்டமைப்பு நிலைகள் அப்படின்றது என்னென்னா ஒவ்வொரு உயிரினங்களுடைய உடல்களும் ஒரே மாதிரி இருக்கிறது கிடையாது ஒரு சில உயிரினங்களில் செல்கள் மட்டும் இருக்கும் அந்த செல்களுக்கு இடையில் எந்த ஒரு பனிப்பகிர்வும் இருக்காது இந்த இடத்துல திசு நிலையில் ஒரு குறிப்பிட்ட வேலையை செய்யக்கூடிய செல்கள் சேர்ந்து திசுக்களாக மாறி இருக்கும் உறுப்புகள்லாம் இருக்காது ஒரு சில உயிரினங்களில் அதோடைய உடல்களில் உறுப்புகள் இருக்கும் ஸோ ஏன்னா திசுக்கள் என்ன சேர்ந்து உறுப்புகளை வந்து உருவாக்கியிருக்கும் கழிவு நீக்க உறுப்பு அந்த மாதிரி செரிமான உறுப்பு அதெல்லாம் நம்ம வந்து பார்க்க முடியும் அடுத்த வந்து உறுப்பு மண்டலங்கள் இதில் வந்து ஒரு குறிப்பிட்ட பணியை செய்கிறதுக்காக நிறைய உறுப்புகள் ஒன்றா சேர்ந்து மண்டலங்களாக வந்து உருப்பெற்றிருக்கும் அந்த மாதிரியான சில விலங்குகள்லையும் வந்து நம்ம பார்க்க முடியும் இது கட்டமைப்பு நிலை இதன் அடிப்படையில் விலங்குகளை வந்து வகைப்பாடு செய்யலாம் அடுத்த பண்பு வந்து சமச்சீர் இந்த சமச்சீர் அப்படின்றது என்னென்னா ஒரு உயிரினத்தோடைய ஊழலில் நம்ம வந்து சரி சம பாகங்களாக நம்மளால் வந்து பிரிக்க முடிஞ்சிச்சு அப்படின்னா அதை நம்ம சமச்சீர் அப்படின்னு சொல்லலாம் இப்போ இங்கே வந்து ஒரு பட்டாம்பூச்சி இருக்குது இந்த பட்டாம்பூச்சியோட உடலை வந்து நான் இந்த மாதிரி வந்து ஒரு கற்பனை கோடு வந்து நான் போடுறேன் அந்த கற்பனை கோடு மூலமாக இந்த உடலை நம்மளால் இரண்டு சரி பாகங்களாக பிரிக்க முடியுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியுது இப்போ இந்த பக்கம் வந்து எத்தனை ரக்க இருக்கோ அதே தான் இந்த பக்கமும் வந்து இருக்குது இந்த இடத்துல வந்து எத்தனை உணர்நீழ்ச்சிகள் இருக்கோ அதே தான் இந்த இடத்துலையும் வந்து இருக்குது அப்போது ஒரு கற்பனை கோடு மூலமாக ஒரு உயிரினத்துடைய உடலை என்னால் சரி பாகங்களாக பிரிக்க முடிஞ்சிச்சு அப்படின்னா அதுக்கு பேரு சமச்சீர் இந்த சமச்சீர்ல வந்து ரெண்டு சமச்சீர் வந்து இருக்கு ரெண்டு வகைகள் வந்து இருக்கு ஒன்னு என்ன அப்படின்னா ஆர சமச்சீர் ஆர சமச்சீர் அப்படின்றது வந்து என்ன அப்படின்னா இந்த உயிரினங்களுடைய உடலை வந்து நான் எந்த பக்கம் வந்து பிரிச்சாலும் இரண்டு சமரிப்பாகங்களாக வந்து கிடைக்கும் எடுத்துக்காட்டு சொல்லணும் அப்படின்னா நட்சத்திர மீன்களை சொல்லலாம் இது வந்து நட்சத்திர மீன் அப்படின்னு எடுத்துக்கலாம் இந்த நட்சத்திர மீன்களுடைய உடலை வந்து நான் எந்த பக்கம் பிரித்தாலும் என்னால் இரண்டு சரி பாகங்களாக பிரிக்க முடியும் இப்போ நான் இந்த பக்கம் வந்து பிரிக்கிறேன் ஓகேங்களா இப்படி நான் பிரிக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா இந்த உடல் வந்து இரண்டு சரி பாகங்களாக கிடைக்குது அடுத்து நான் இந்த பக்கம் வந்து பிரிக்கிறேன் இப்படி பிரித்தாலும் இந்த பக்கமும் இந்த பக்கமும் ஒரே மாதிரி வந்து இருக்கும் ஸோ இந்த மாதிரி நட்சத்திர மீனோட உடலை நான் எந்த பக்கம் வந்து கற்பனை கோடு மூலமாக அதோடைய உடல் நான் பிரித்தாலும் எனக்கு இரண்டு சரி பாகங்களாக வந்து கிடைக்கும் அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம ஆற அமைச்சர் அப்படின்னு சொல்லலாம் அப்போ ஒரு சில உயிரினங்களுடைய உடலை எந்த பக்கம் நீங்க பிரிச்சாலும் உங்களுக்கு இரண்டு சரியான உடல் பாகங்கள் கிடைக்கும் அதை ஆற சமச்சீர் அப்படின்னு சொல்லலாம் அடுத்து வந்து இருபக்க சமச்சீர் அப்படின்னு ஒன்னு இருக்கு இந்த இருபக்க சமச்சீர் அப்படின்றதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா அந்த உயிரினங்களுடைய உடலை ஒரே ஒரு மட்டும் மட்டும்தான் நம்மளால இரண்டு சரி பாகங்களாக பிரிக்க முடியும் இங்கே இருக்கக்கூடிய இந்த பட்டாம்பூச்சியோட உடல் எல்லாமே இருபக்க சமைச்சிடு தான் ஏன்னா இந்த திசையில் மட்டும்தான் இந்த உடலை வந்து நம்ம இரண்டு சரி பாகங்களாக பிரிக்க முடியும் நான் இப்போ இந்த பக்கம் கிளை ஒரு கோடு நான் வந்து போட்டேன் அப்படின்னா என்னால் மேலையும் கீழே ஒரே மாதிரி பிரிக்க முடியுதுன்னு கேட்டிங்கன்னா கிடையாது இந்த இடத்துல இருக்கக்கூடிய ரக்கைகள்லாம் பெருசாக இருக்கு இங்கே உணர்நீச்சிகள் இருக்குது இங்கே எதுவுமே கிடையாது அப்போது ஒரு உயிரினத்தோடைய உடலை ஒரே ஒரு திசையில் மட்டும் இரண்டு சரி பாகங்களாக பிரிக்க முடிஞ்சிச்சு அப்படின்னா அதுக்கு பேர் இருபக்க சமச்சீர் அப்படின்னு சொல்லலாம் அப்போ இந்த சமச்சீர் அப்படின்ற பண்பின் அடிப்படையிலையும் விலங்குகளை வந்து வகைப்பாடு செய்கிறாங்க அப்ப சமச்சீர் அப்படின்றது என்ன ஒரு உயிரினத்தோடைய உடலை இரண்டு சரிபாகங்களாக பிரிஞ்சிச்சு அப்படின்னா அது சமச்சீர் அப்படின்னு சொல்லலாம் இன்னும் ஒரு சில உயிரினங்களோட உடலை அந்த மாதிரி சரிசமமா வந்து பிரிக்க முடியாது அதை நம்ம வந்து சமச்சீர் அட்டவை அப்படின்னு சொல்லுவோம் சமச்சீரே அந்த உடல்ல வந்து கிடையாது ஒரு சில உயிரினங்களோட உடல்ல நம்ம வந்து பார்க்க முடியும் இப்போ நத்தையை எடுத்து நம்மளால சரிபாகமா வந்து கட் பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக வந்து நம்மளுடைய அந்த உடலை வந்து சரி சம பாகங்களாக வந்து பிரிக்க முடியாது ஏன்னா அதோடைய ஓட்டுக்குள்ளே வந்து தசைகள் அப்படின்றத வந்து சுருண்டு இருக்கும் அதை நம்மளால சரி பாகமாக வந்து பிரிக்க முடியாது அதெல்லாம் சமச்சீர் அற்றவை சரிங்களா சமச்சீர் கொண்ட விலங்குகளும் இருக்குது சமச்சீர் இருந்துச்சு அப்படின்னா அது ஆறு சமச்சீராக இருக்கலாம் இல்லைனா இருபக்க சமச்சீராக இருக்கலாம் ஆறு சமச்சீர் அப்படின்றத அந்த உடலை நம்ம எந்த திசையில் வேணாலும் இரண்டு சம பாகங்களாக பிரிக்க முடியும் இருபக்க சமச்சீர் அப்படின்றது அந்த உடலை ஒரே ஒரு திசையில மட்டும் நம்மளால இரு சம பாகம்லாம் பிரிக்க முடியும் இது சமச்சீர் இந்த பண்பு நீங்க ஞாபகம் வச்சுக்கணும் அடுத்ததா வந்து கருமூல அடுக்குகள் கருமூல அடுக்கு அப்படின்றதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா இப்போ வந்து விந்து செல் இருக்கு சரிங்களா அடுத்ததா வந்து செல் இருக்கு இந்த விந்து செல் மற்றும் செல் விந்து அப்படின்றது வந்து ஆண் கேமிட் அண்ட செல் அப்படின்றது பெண்கேமிட் இது ரெண்டும் வந்து இணையுது இணையறத நம்ம கருவுறுதல் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் ஜைகோட் அப்படின்றது வந்து உருவாகுது இப்போ இந்த ஜைகோட் அப்படின்றது வளர்ச்சி அடைய ஆரம்பிக்கும் வளர்ச்சி அடைஞ்சு கருமூல அடுக்குகளை வந்து உருவாக்கும் அப்போ இந்த ஜைகோட் அப்படின்றது கருமூல அடுக்குகளை வந்து உருவாக்குது இந்த ஜைகோட் அப்படின்றது சில உயிரினங்கள்ல வந்து இரண்டு அடுக்குகளை வந்து உருவாக்கலாம் இந்த இரண்டு அதுக்கு அப்புறம் என்ன உருவாகுது அப்படின்னா அந்த கரு அப்படின்றது வந்து வளர்ச்சி அடைய ஆரம்பிக்குது ஒரு சில உயிரினங்கள்ல இந்த ஜைகோட் அப்படின்றத வந்து மூன்று அடுக்குகளை வந்து உருவாக்கலாம் சரிங்களா அந்த மாதிரி மூன்று அடுக்குகளை வந்து உருவாக்கி பிறகு இந்த மூன்று அடுக்குகள்ல இருந்து கரு அப்படின்றது வளர்ச்சி அடைய ஆரம்பிக்கலாம் ஸோ அப்போ கருமூல அடுக்குகள் அப்படின்றது இரண்டு அடுக்குகள் இருக்கலாம் ஒரு சில உயிரினங்கள்ல மூன்று அடுக்குகள் இருக்கலாம் இதுக்கு மேலேயோ கீழேயோ வந்து இருக்காது இந்த இரண்டு அடுக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேரு ஈரடுக்கு உயிரினங்கள் அப்படின்னு சொல்லலாம் சில விலங்குகள்ல அந்த மாதிரி இருக்கும் மூன்று அடுக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அதை நாம மூவடுக்கு விலங்குகள் அப்படின்னு சொல்லலாம் அப்போ கருமூல அடுக்குகள் அப்படின்றது இரண்டு அடுக்கு உயிரினங்கள் இருக்கு மூவடுக்கு உயிரினங்கள் இருக்கு எளிமையாக இருக்கக்கூடிய விலங்குகள் எல்லாமே ஆரம்ப நிலை உயிரினங்கள் எல்லாத்துலேயும் ஈரடுக்கு விலங்குகள் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அதோடைய கரு வளர்ச்சியில் இரண்டு கருமூல அடுக்குகள் வந்து உருவாகும் அந்த கருமூல அடுக்குகளுடைய பெயர்களை நான் சொல்ல மறந்துட்டேன் வெளியில் இருக்கக்கூடியதை புறப்படை அப்படின்னு சொல்லலாம் உள்ளே இருக்கக்கூடியதை அகப்படை அப்படின்னு சொல்லலாம் அப்போ புறப்படை அகப்படை அப்படின்ற இரண்டு அடுக்குகள் இருந்துச்சுன்னா அது ஈரடுக்கு விலங்குகள் அதே மாதிரி இங்கே பாருங்கள் வெளியில் இருக்கக்கூடியது புறப்படை நடுவில் இருக்கக்கூடியது நடுப்படை உள்ள இருக்கக்கூடியது அகப்படை இந்த மாதிரி மொத்தம் மூன்று அடுக்கு செல்கள் இருந்துச்சுன்னா மூன்று அடுக்குகள் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் வந்து மூவடுக்கு விலங்குகள் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா அப்போ எத்தனை அடுக்குகள் வந்து கரு உருவாகுது அந்த ஒவ்வொரு அடுக்குகளின் அடிப்படையில் விலங்குகளை வந்து ஈரடுக்கு விலங்குகள் மூவடுக்கு விலங்குகள் அப்படின்னு சொல்லிட்டு வகைப்படுத்துவாங்க அப்ப இந்த கருமூல அடுக்குகளும் ஒரு முக்கியமான பண்பு தான் சரிங்களா அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய பண்பு உடற்குழி உடற்குழி அப்படின்றது என்ன அப்படின்னா உடல்ல இருக்கக்கூடிய ஒரு குழியை வந்து குறிக்கக்கூடியது சரிங்களா தான் வந்து உறுப்புகள் எல்லாமே வந்து வளர்ச்சி அடைய ஆரம்பிக்கும் சரி இந்த உடற்குழினா என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் ஒரு உயிரினத்தோடைய குழலுக்கும் உடற் சுவருக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த இடைவெளிக்கு பேரு தான் என்ன அப்படின்னா உடற்குழி அப்படின்னு சொல்லலாம் இப்போ ஒரு உயிரினத்தோடைய குழல் வந்து இங்கே இருக்குன்னு வச்சுக்கலாம் இது வந்து என்னது உணவு குழல் சரிங்களா அடுத்த வெளியில அந்த உயிரினத்தோடைய உடல் சுவர் வந்து இருக்கு சரிங்களா இது உடற் சுவர் அப்படின்னு வச்சுக்கலாம் அதுக்கு இடையில வந்து இடைவெளி இருந்துச்சு அப்படின்னா அதுதான் வந்து என்ன உடற்குழி அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம் அடுத்து அந்த உடற்குழியை வந்து சூழ்ந்து என்ன இருக்கும் அப்படின்னா நடுப்படை செல்கள் அப்படின்றத வந்து காணப்படும் அப்போ நடுப்படை செல்களால் ஆன நடுப்படை சுவர்களால் ஆன உணவுக்குழலுக்கும் உடற் சுவருக்கும் இடைப்பட்ட பகுதியை தான் நம்ம உடற்குழி அப்படின்னு சொல்றோம் இந்த உடற்குழி இருந்துச்சு அப்படின்னா அந்த உயிரினங்களை உடற்குழி உடையவை அப்படின்னு சொல்லலாம் உடற்குழி இல்லை அப்படின்னா அந்த உயிரினங்களை உடற்குழி அற்றவை அப்படின்னு சொல்லலாம் சில உயிரினங்களில் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி உடற்குழி அப்படின்றத வந்து காணப்படும் அந்த உடற்குழியில் வந்து அதை சூழ்ந்து அதோடைய சுவர்ல வந்து நடுப்படை செல்கள் அப்படின்றத வந்து இருக்காது நடுப்படை செல்கள் இல்ல அப்படின்னா ஆனால் உடற்குழி இருந்துச்சுன்னா அதை நம்ம போலி உடற்குழி உடைய விலங்குகள் அப்படின்னு சொல்லலாம் அப்போ உடற்குழி அப்படிதை பொறுத்து மூன்று வகைகளா விலங்குகளை வந்து பிடிக்கிறாங்க ஒன்று உடற்குழி ஆற்றவை ரெண்டாவது போலி உடற்குழி உடையவை மூணாவது வந்து உடற்குழி உடையவை உண்மையான உடற்குழி உடையவை அப்போ இந்த உடற்குழி அப்படின்ற பண்பை பொறுத்தும் வந்து விலங்கினங்களை வந்து வகைப்பாடு செய்வாங்க இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அடுத்த பண்பு வந்து கண்டமாக்கம் கண்டமாக்கம் அப்படின்றது என்னென்னா அதோடைய உடல் பாகங்களை வந்து கண்டங்களாக பிரிக்க முடியும் இங்கே பாருங்க இது வந்து என்ன அப்படின்னா நம்ம வந்து பூரான் அப்படின்னு சொல்லலாம் இந்த பூரானோட உடலில் இருக்கக்கூடிய அந்த பாகங்களை வந்து என்ன பண்ண முடியுது கண்டங்களாக தனித்தனியாக வந்து பிரிக்க முடியுது அப்போ சில உயிரினங்களுடைய சில விலங்குகளுடைய உடல்கள் வந்து கண்டங்களாக வந்து பிரிக்கப்பட்டிருக்கு அதுக்கு பேர் நம்ம கண்டமாக்கம் அப்படின்னு சொல்லலாம் இது ஒவ்வொன்றத்துக்கும் பேர் என்ன அப்படின்னா கண்டம் அப்படின்னு சொல்லலாம் இந்த ஒவ்வொரு கண்டத்துலையுமே சில உறுப்புகள் வந்து தொடர்ச்சியாக இருக்கும் இப்போ இந்த முதல் கண்டத்தில் வந்து எத்தனை காலத்தில் இருக்கோ அதே மாதிரி தான் அடுத்த கண்டத்துலையும் இருக்கும் இந்த மாதிரி இதோடைய உடல் வந்து வெளிப்புறமாகவோ உட்புறமாகவோ கண்டங்களாக பிரிக்கப்பட்டிருக்கும் ஒவ்வொரு கண்டத்துலையும் சில உறுப்புகள் வந்து தொடர்ச்சியாக இடம்பெற்று இருக்கும் இது நம்ம கண்டமாக்கம் அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதிரி வந்து பூச்சி இனங்கள் குறிப்பாக வந்து இந்த மரவட்டை பூரான் அதுக்கப்புறம் வந்து வலைதசை புழுக்கள் மண் புழுக்கள் அந்த இடத்துலனா நம்ம கண்டமாக்கம் அப்படின்ற நிகழ்வை வந்து நம்ம பார்க்க முடியும் கண்டங்களை அதோடைய உடல்களில் வந்து நம்ம பார்க்கலாம் இந்த பண்புகளின் அடிப்படையிலையும் விலங்குகளை வந்து வகைப்பாடு செய்வாங்க அடுத்ததாக வந்து முக்கியமான பண்பு முதுகு நான் இந்த முதுகு நான் அப்படின்றது என்ன அப்படின்னா கரு வளர்ச்சி அடையும் போது குறிப்பாக நம்மளுடைய உடல் நம்ம இந்த முதுகு நானை வந்து பார்க்க முடியும் இந்த முதுகு நான் அப்படின்றது முதுகுப்புறத்தில் உருவாக்கக்கூடிய தண்டு மாதிரி இருக்கக்கூடிய ஒரு அமைப்புக்கு பேர் தான் முதுகு இங்கே பாருங்க இது வந்து கரு வளர்ச்சி அடையும் போது இந்த கருவுல வந்து என்ன இருக்கு இந்த இடத்துல சிவப்பு கலர்ல தண்டு மாதிரி இருக்கா இந்த தண்டு மாதிரி இருக்கக்கூடிய அமைப்புக்கு பேர் தான் முதுகு நான் முதுகு நான் ஆங்கிலத்தில் நோட்டோ கார்டு அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுவாங்க அப்போ முதுகு நான் அப்படின்றது முதுகுப்புறத்தில் இருக்கும் கரு வளர்ச்சி அடையும் போது நம்ம பார்க்கலாம் தண்டு போன்று இருக்கக்கூடிய அமைப்புக்கு பேர் முதுகு நான் அப்படின்னு சொல்லலாம் இந்த முதுகு நான் இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம முதுகு நாடிகள் அப்படின்னு சொல்லலாம் முதுகு நான் இல்லை அப்படின்னா அதை முதுகு நாற்ற விலங்குகள் அப்படின்னு சொல்லலாம் அப்போ இந்த முதுகு நானை கொண்டும் விலங்குகளை வந்து வகைப்பாடு செய்வாங்க அப்போ வகைப்பாட்டின் அடிப்படைகள் அப்படின்னு வரும்போது இந்த ஆறு பண்புகளை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும் இந்த ஆறு பண்புகளின் அடிப்படையில் தான் விலங்குகளை வந்து பதினோரு தொகுதிகளா வந்து பிரிக்கிறாங்க சரி இப்ப அந்த பதினோரு தொகுதிகள் என்ன ஒவ்வொரு தொகுதிகளை பத்தி நம்ம வந்து பார்க்க போறோம் அந்த வகைப்பாடு எப்படி செஞ்சிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம் விலங்குகளின் வகைப்பாடு முன்னாடி சொன்னாலையா அந்த பண்புகளின் அடிப்படையில விலங்குலகத்தை வந்து பதினோரு தொகுதிகளாக வந்து பிரிக்கப்பட்டிருக்கு அந்த பதினோரு தொகுதிகள் என்ன அப்படின்றத முதல்ல நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் முதல்ல இருக்கக்கூடியது துளையுடலிகள் ரெண்டாவது குழியுடலிகள் மூணாவது டீனோஃபோரா நாலாவது தட்டைப்புழு ஐந்தாவது உருளைப்புழு ஆறாவது வலைதசை புழுக்கள் அதுக்கப்புறம் கணுக்காலைகள் மெல்லுடலிகள் முத்தோழிகள் அரைஞானிகள் மற்றும் முதுகு இந்த மாதிரி மொத்தம் என்ன பண்ணியிருக்காங்க பதினோரு தொகுதிகளாக வந்து பிரிக்கப்பட்டிருக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ஒவ்வொரு தொகுதியை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல நம்ம இருந்து ஆரம்பிக்கணும் இந்த துளை உடல்கள் எடுத்துட்டு இந்த துளை உடல்களில் கீழே வரக்கூடிய உயிரினங்களுடைய பண்புகள் எப்படி இருக்கும் இந்த துளை உடல்களில் ஒரு சில உயிரினங்களுக்கான எடுத்துக்காட்டுகளை நம்ம பார்க்கணும் இந்த தொகுதிக்கான தனித்துவமான பண்பு என்ன இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் அப்போ விலங்குலகம் அப்படின்றது என்ன பண்ணப்பட்டிருக்கு பதினோரு தொகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கு அந்த பதினோரு தொகுதிகளையும் நம்ம ஒவ்வொன்னா பார்க்க போறோம் முதல்ல நம்ம துளை இருந்து ஆரம்பிக்கலாம் சரி வாங்க இப்ப துளை உடலிகள்னா என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் தொகுதி துளையுடலைகள் இந்த துளை உடலைகள் அப்படின்றது ஆரம்பநிலை விலங்குகள் அப்படின்னு கூட வந்து சொல்லலாம் சரி இந்த தொகுதிக்கு கீழே வரக்கூடிய அந்த விலங்குகளுடைய வாழிடம் என்ன அப்படின்றத பார்க்கலாம் இன்னொரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்லி ஆகணும் நீங்கள் எந்த ஒரு தொகுதியை எடுத்துக்கிட்டாலும் சரி இங்கே இருக்கக்கூடிய இந்த ஏழு பாயிண்டை வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் சரிங்களா முதல்ல அந்த உயிரினங்களுடைய வாழிடம் என்ன அப்படின்றத பார்க்கணும் அடுத்தபடியாக அந்த உயிரினங்களில் செரிமான மண்டலம் இருக்கா இருந்துச்சுன்னா எப்படி செரிமான மண்டலம் இருக்கு வாச மண்டலம் இருக்கா அது எப்படி இருக்கு அதுக்கு அடுத்தபடியா அந்த உயிரினங்களில் சுற்றோட்ட மண்டலம் இருக்கா இருந்துச்சுன்னா அந்த சுற்றோட்ட மண்டலம் எப்படி இருக்கு பிறகு அந்த உயிரினங்கள்ல இனப்பெருக்கம் வந்து எப்படி நடைபெறுகிறது அந்த உயிரினங்கள்ல இருக்கக்கூடிய தனித்துவமான பண்பு இப்ப இந்த தொகுதி தொலை உடலைகள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த விலங்குகளுக்கு உண்டான தனித்துவமான பண்புகள் என்ன அப்படின்றதை நம்ம பார்க்கணும் கடைசியா இந்த தொகுதிகளுக்கு உண்டான எழுத்துக்காட்டுகள் இந்த ஏழு டாப்பிக்கும் நீங்க வந்து ஞாபகம் வச்சுக்கணும் இந்த ஆர்டர்ல தான் நம்ம ஒவ்வொரு தொகுதிகளையும் வந்து நம்ம பார்க்க போறோம் சரி முதல்ல நாம் தொலையுடல்களை பற்றி பார்க்கலாம் இந்த தொழையுடலிகள் அப்படின்ற அந்த தொகுதிக்கு கீழே இருக்கக்கூடிய விலங்குகளுடைய வாழிடம் அது எந்த இடத்துல வந்து வாழுது அப்படின்றத முதல்ல பார்க்கலாம் இதெல்லாமே எல்லாமே பொதுவாக வந்து நீர்வாழ் விலங்குகள் தண்ணியில் வந்து வாழக்கூடியவை அதே மாதிரி ஓரிடத்தில் ஒட்டி வாழ்பவை ஓரிடத்தில் ஒட்டி வாழ்பவை அப்படின்னா என்ன இதனால் வந்து இடப்பெயர்ச்சிலாம் வந்து செய்ய முடியாது கீழே வந்து பாறைகளோ இல்லை ஏதாவது இடம் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல வந்து ஒட்டி வாழக்கூடியதாக இருக்கும் இதை வந்து பார்க்கறதுக்கு தாவரங்கள் மாதிரி தான் இருக்கும் நிறைய பேர் என்ன நினைப்பாங்க அப்படின்னா இந்த தொழிலுடல்களை பார்த்துட்டு தாவரங்கள் அப்படின்னு நினச்சிப்பாங்க ஏன்னா இதுக்கு கால்கள்லாம் கிடையாது ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு நகரக்கூடிய தன்மையும் வந்து கிடையாது பார்க்குறதுக்கு விலங்குகள் மாதிரியே வந்து தெரியாது ஸோ அதனால் என்ன பண்ணிப்பாங்க அப்படின்னா விலங்குகள் கிடையாது அப்படின்னு நினச்சிப்பாங்க ஆனால் இது வந்து என்ன அப்படின்னா விலங்குகள் தான் இதோடைய செல்களை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதோடைய உடலில் வந்து ஒவ்வொரு செல்களும் அதுக்கான வேலையை வந்து அதுவே தனித்தனியாக வந்து செஞ்சுக்கும் சரிங்களா அப்போ செல் அளவிலான கட்டமைப்பு அப்படின்றது இந்த தொகுதிக்கு கீழே இருக்கக்கூடிய விலங்குகள்லாம் நம்ம பார்க்க முடியும் செல்கள் இடையில வந்து பனிப்பகிர்வு அப்படின்றதெல்லாம் வந்து இருக்காது சரிங்களா அப்ப வாழிடம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த விலங்கினங்கள் எல்லாமே நீர்ல வாழக்கூடியது ஒரு இடத்தில் வந்து ஒட்டி வாழக்கூடியது இடப்பெயர்ச்சி அப்படின்றது இந்த விலங்குகள்ல நம்ம பார்க்க முடியாது அடுத்ததாக இந்த விலங்கினங்களுடைய செரிமான மண்டலத்தை பத்தி பார்க்கலாம் தெரிமானம் மண்டலம் இது என்ன உறுப்பு மண்டலம் இந்த மாதிரியான உறுப்பு மண்டலம்லாம் இந்த விலங்குகளில் கெ கிடையாது ஏன்னா இது எல்லாமே வந்து செல் அளவிலான கட்டமைப்பு கொண்ட விலங்குகள் அதனால உறுப்பு மண்டலம் அப்படின்றது இந்த இடத்துல செரிமான மண்டலம்லாம் வந்து கிடையாது ஆனால் இந்த உயிரினங்களில் எப்படி செரிமானம் நடக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் தெரிமானம் அப்படின்றது செல் உள் செரிமானம் அப்படின்றத நடைபெறுகிறது இந்த இடத்துல செல் உள் செரிமானம்னா என்ன அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும் இப்போ வந்து ஒரு செல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ இந்த இடத்துல வந்து உணவுப் பொருள் இருக்குது இப்போ இந்த செல் என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த உணவுப் பொருளை வந்து எடுத்துக்கும் எடுத்த பிறகு இந்த செல்லுக்குள்ள போச்சு அப்படின்னா அதன் பிறகு அந்த உணவுப் பொருளானது செரிக்கப்பட்டு எளிய உணவுப் பொருட்களாக வந்து மாற்றப்படும் இந்த நிகழ்வுக்கு தான் வந்து செல் உள் செரிமானம் அப்படின்னு சொல்லலாம் அப்போ செல் உள் செரிமானம் அப்படின்றது இந்த விலங்கினங்கள்ல வந்து நடைபெறும் அந்த ஒவ்வொரு செல்லுமே என்ன பண்ணோம் அப்படின்னா உணவுப் பொருளை வந்து எடுத்துக்கும் பிறகு அந்த செல்லுக்குள்ளே என்ன நடைபெறுது அப்படின்னா அந்த இடத்துல வந்து அந்த பொருளானது உடைக்கப்பட்டு எளிய மூலக்கூறுகளாக மாற்றப்பட்டு அந்த செல் வந்து அதை பயன்படுத்திக்கும் அப்போது இந்த இடத்துல செரிமானம் அப்படின்றது செல் உள் செரிமானமாக வந்து நடைபெறுகிறது அடுத்து சுவாச மண்டலம் இந்த இடத்துல சுவாச மண்டலங்கள்லாம் வந்து கிடையாது சுற்றோட்ட மண்டலம் அப்படின்றதும் வந்து கிடையாது சரிங்களா அடுத்து இனப்பெருக்கம் இனப்பெருக்கம் இந்த உயிரினங்களில் எப்படி நடைபெறுது அப்படின்னு பார்க்கலாம் பாலிலா மற்றும் பால் இனப்பெருக்கம் இரண்டு வகைகள்லையும் இனப்பெருக்கம் அப்படின்றத நடைபெறுகிறது பாலிலா இனப்பெருக்கம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா துண்டாதல் முறையில் இனப்பெருக்கம் நடைபெறுகிறது இப்போ இந்த இடத்துல இருக்கு இல்லையா இதை நம்ம வந்து ஒரு துளை உடலிகள் அப்படின்னு சொல்லலாம் இதோடைய உடலை வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா துண்டு துண்டுகளாக வெட்டிட்டேன் அப்படின்னா ஒவ்வொரு துண்டுமே வந்து ஒரு புதிய உயிரினங்களாக வந்து மாறும் இதுக்கு பேர் தான் துண்டாதல் இந்த மாதிரியான பாலிலா இனப்பெருக்கம் அப்படின்றத துளையுடல்களில் வந்து நம்ம பார்க்க முடியும் அடுத்து வந்து பால் இனப்பெருக்கமும் நம்ம இந்த இடத்துல வந்து துளை உடல்களில் வந்து நம்ம பார்க்க முடியும் இந்த உயிரினங்கள் எல்லாமே இருபால் உயிரினங்கள் அதாவது ஆண் பெண் அப்படின்றது தனித்தனியாக இருக்காது ஆணாகவும் பெண்ணாகவும் ஒரே உயிரினம் தான் வந்து இருக்கும் அதுவே விந்து செல்ல வெளியிடும் அதே வந்து அண்ட செல்களையும் வந்து வெளியிடும் அப்போ இது எல்லாமே இருபால் உயிரினங்கள் உட்கரு ஊறுதல் அப்படின்றது இந்த இடத்துல வந்து நிகழுது இப்போ இங்கே இருக்கிறத நம்ம எடுத்துக்கலாம் ஸோ இந்த போரிஃபரா என்ன பண்ணுது அப்படின்னா தொலை உடல் என்ன பண்ணுதுன்னா செல்களை வந்து வெளியிடுது இப்போ இந்த போரிஃபரா பக்கத்தில் இருக்கக்கூடிய தொலை உடல் என்ன பண்ணுது அப்படின்னா அண்ட செல்களை வந்து உற்பத்தி செஞ்சு வச்சிருக்கு அப்படின்னு வச்சுக்கலாம் இந்த விந்து செல் என்ன பண்ணுது அப்படின்னா இந்த உயிரினத்தோடைய உடலுக்குள்ளே போயிட்டு கருவுறுதல் அப்படின்றது இந்த இடத்துல உயிரினத்தோடைய உடலில் வந்து நடைபெறுகிறது அப்போது ஒரு உயிரினத்தோடைய உடலுக்குள்ள கருவுறுதல் நடைபெற்றுச்சு அப்படின்னா அதை நம்ம உட்கரு உறுதல் அப்படின்னு சொல்லலாம் இருபால் உயிரினங்கள் அப்படின்றதுக்கான அர்த்தம் என்ன ஆண் பெண் அப்படின்றது தனித்தனியா இருக்காது எல்லாமே வந்து ஒரே உயிரினத்தோடைய உடலில் வந்து இருக்கும் அதை நம்ம இருபால் உயிரினங்கள் அப்படின்னு சொல்லலாம் இது எல்லாமே இருபால் உயிரினங்கள் தான் அடுத்ததா கரு வளர்ச்சி மறைமுக கரு வளர்ச்சி அப்படின்றது இந்த இடத்துல வந்து காணப்படுகிறது இதுக்கான அர்த்தம் வந்து என்ன மறைமுக கரு வளர்ச்சினா என்ன அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கணும் இப்போ வந்து இந்த உயிரினங்கள் அப்படின்றது தங்களுடைய சந்ததிகளை வந்து உருவாக்குது பாலின பெருக்கத்தனை மூலமா ஜைகவுட் உருவாகுது அது வந்து ஒரு கருவா வளர்ச்சி அடையுது அதுல இருந்து ஒரு சந்ததி அப்படின்றது உருவாக்கப்படுது அந்த சந்ததியை வந்து எப்படி இருக்குது அப்படின்னா பார்க்கறதுக்கு பெற்றோர் மாதிரியே கிடையாது இந்த மாதிரியான ஒரு அமைப்புல வந்து இருக்கு இதை வந்து நம்ம லார்வா அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா லார்வா அப்போ லார்வா அப்படின்ற ஒரு அமைப்புகளை வந்து உருவாக்குது இது பெற்றோர் மாதிரி கீழே ஒட்டிலாம் காணப்படாது தண்ணியில் வந்து நீதிய நிலையில் இருக்கும் இங்கே பாருங்க இது வந்து என்ன அப்படின்னா லார்வா அப்போ இந்த மாதிரி லார்வாக்களை வந்து வெளியிடுது இந்த லார்வாக்கள் வந்து படிப்படியாக வளர்ச்சி அடைஞ்சு பிறகு வந்து பெற்றோர் மாதிரி இருக்கக்கூடிய உடல் அமைப்பை வந்து அது பெறுது இந்த மாதிரியான வளர்ச்சி நடைபெற்றுச்சு அப்படின்னா அதை மறைமுக கரு வளர்ச்சி அப்படின்னு சொல்லலாம் இப்போ நேரடி கரு வளர்ச்சியை நம்ம எங்கே பார்க்கலாம்னா உயர விலங்குகள்லாம் நம்ம பார்க்க முடியும் மனிதனை எடுத்துக்கலாம் மனிதன்லாம் வந்து எப்படி நடைபெறும் அப்படின்னா நேரடியான கரு வளர்ச்சி நடைபெறும் இப்போ மனிதனுக்கு ஒரு குழந்தை வந்து பிறகுது அப்படின்னா அந்த குழந்தை பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும் மனிதன் மாதிரி தான் இருக்கும் வேற ஏதாவது ஒரு மாதிரி வித்தியாசமான ஜந்து மாதிரியா இருக்கு கிடையாது அப்போது நம்மளுடைய உடலில் நம் மனிதர்கள் அதுக்கப்புறம் மற்ற விலங்கு பாலூட்டிகள்லலாம் வந்து எப்படி நடைபெறுது அப்படின்னா நேரடி வளர்ச்சி வந்து நடைபெறுகிறது ஆனால் இந்த விலங்குகளில் வந்து மறைமுக வளர்ச்சி நடைபெறுகிறது ஏன்னா உருவாகக்கூடிய அந்த சந்ததிகள் எல்லாமே எப்படி இருக்குது பெற்றோர் மாதிரியான உடலமைப்பை பெற்று காணப்படுவது கிடையாது இந்த மாதிரியான நிலையில் லார்வா நிலையில் இருக்குது அந்த லார்வாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கரு வளர்ச்சி அடைபெற்று அதுக்கப்புறம் வந்து முதிர்ந்த பெற்றோர் மாதிரியான உடல் வந்து பெறுது இதுக்கு பேரு நம்ம வந்து என்ன சொல்லலாம்னா மறைமுக கருவளர்ச்சி அப்படின்னு சொல்லலாம் இது எல்லாமே முடியும் இதெல்லாம் நீங்க இனப்பெருக்கத்தை பத்தி தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் அடுத்து இந்த விலங்கினங்களுடைய தனித்துவமான பண்புகள் என்ன அப்படின்னு பார்க்கலாம் தொழையுடல்கள்ல முக்கியமான பண்பு என்ன அப்படின்னா நீர் கால்வாய் அமைப்பு இது ரொம்ப ரொம்ப தனித்துவமான பண்பு அப்படின்னு சொல்லலாம் நீர் கால்வாய் அமைப்புனா என்ன அப்படின்றத முதல்ல நீங்க தெரிஞ்சுக்கணும் அதுக்கு எதுக்கு பயன்படுது அப்படின்றதையும் நீங்க வந்து தெளிவாக வந்து பார்க்கணும் சரி இந்த நீர் கால்வாய் அமைப்பு அப்படின்றது என்ன பண்ணும் அப்படின்னா இந்த தொழிறு உடலிகளுடைய உடலுக்குள்ள தண்ணி வந்து துடர்ச்சியா உள்ள வரும் வெளில வந்து போகும் அப்போ அதோடைய உடலுக்குள்ள தண்ணி உள்ள வந்து வெளில போகிறதுக்கு வந்து உதவி செய்யக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த நீர் கால்வாய் அமைப்பு இப்போ இத சுத்தி வந்து தண்ணி தான் இருக்கும் ஏன்னா இது எல்லாமே இங்க வாழக்கூடியது நீர்ல வந்து வாழக்கூடியது நன்னீர்ல வாழலாம் இல்லனா கடல் நீர்ல வாழலாம் ஆனா நீர்ல வந்து இருக்கக்கூடியது இப்போ ஃபுல்லா தண்ணி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இந்த தண்ணி என்ன பண்ணும் அப்படின்னா இதோடைய உடலுக்குள்ளே வந்து வெளியில் போயிட்டே இருக்கும் இந்த மாதிரி தொடர்ச்சியாக வந்து உடலுக்குள்ளே வந்து வெளியில் தண்ணி போய்கிட்டே இருக்கும் இதுக்கு வந்து உதவி செய்கிறதா இந்த நீர் கால்வாய் அமைப்பு இந்த நீர் கால்வாய் அமைப்பையோட பணிகள் என்ன அப்படின்னு சொல்கிறேன் எதுக்காக அதோடைய உடலுக்குள்ளே வந்து தண்ணி உள்ளே வந்து வெளியில் போகணும் அப்படின்னா இது ஒன்று உணவை வந்து எடுக்கிறதுக்காக இந்த விலங்கினங்களால் இடப்பெயர்ச்சி செய்ய முடியாது தண்ணி உள்ளே வந்து வெளியில் போகும்போது அந்த தண்ணியில் ஏதாவது சிறிய உணவுப் பொருட்கள் இருந்துச்சு அப்படின்னா அதை வடிகட்டி அதை வந்து பயன்படுத்திக்கும் ரெண்டாவது இந்த உயிரினங்கள் வந்து கழிவு நீக்கம் செய்வதற்காக இது உடலில் வந்து கழிவுகள் வந்து உற்பத்தி ஆகும் அதை வந்து வெளியேற்றணும் அப்படின்றதுக்காகவும் உள்ளே வந்து தண்ணி வெளில போச்சு அப்படின்னா அதிலே அந்த கழிவுகளை வந்து அதுக்கு அதுக்கடுத்து வந்து என்ன அப்படின்னா சுவாசம் செய்வதற்காக சுவாசித்தல் நடைபெறுவதற்காக ஏன்னா இப்போ தண்ணி வந்து தொடர்ச்சியாக உள்ள வந்து வெளியில் போகும்போது அந்த தண்ணியில் இருக்கக்கூடிய ஆக்சிஜனெல்லாம் இதை எடுத்து வந்து பயன்படுத்திக்கும் ஸோ இந்த பணிகளுக்காக தான் நீர் கால்வாய் அமைப்பு அப்படின்றது காணப்படுது இந்த நீர் கால்வாய் அமைப்பில் எப்படி வந்து நீர் உள்ளே வருது வெளியில போகுது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் சரி இப்போ நம்ம ஒரு உடலை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதோடைய உடல் முழுக்க என்ன இருக்கும் அப்படின்னா நிறைய துளைகள் வந்து இருக்கும் அதனால தான் இந்த தொகுதிக்கு பேர் என்னது துளை உடல்கள் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா அங்கே பாருங்க இதோடைய உடல் முழுக்க என்ன இருக்கும் நிறைய துளைகளை வந்து நம்ம பார்க்க முடியும் இந்த துளைகளுக்கு பேர் என்ன அப்படின்னா ஆஸ்டியா அப்படின்னு சொல்லலாம் அந்த துளைகளுக்கு பேர் என்னது ஆஸ்டியா சரிங்களா ஆஸ்டியா அப்படின்ற துளைகள் வந்து உடல் முழுக்க காணப்படும் அடுத்து அந்த இடத்துல உள்ளே இருக்கக்கூடிய இந்த மையக் குழிக்கு பேர் என்ன அப்படின்னா இதுக்கு பேர் ஸ்பான்ஜியோசில் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அப்போது மையத்தில் இருக்கக்கூடிய அந்த இடைவெளி ஓகேங்களா இப்போ இந்த இடத்துல வந்து இருக்கா இதுக்குள்ள வந்து என்ன இருக்கும் அப்படின்னா இடைவெளி வந்து காணப்படும் இந்த இடத்துல இடைவெளி வந்து இருக்கும் அதுக்கு பேர் நம்ம ஸ்பான்ஜியோசில் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கு பேர் வந்து ஸ்பான்ஜோசில் சீல் ஓகேங்களா இது வந்து இரண்டாவது பார்ட் உள்ளே இருக்கக்கூடிய பார்ட் அதுக்கப்புறம் மேலே வந்து ஒரு திறப்பு வந்து இருக்கும் அந்த திறப்புக்கு பேரு ஆஸ்குலம் 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 இதை நீங்க வந்து தெளிவா வந்து ஞாபகம் வச்சுக்கணும் அந்த மூணு பேர்களை நீங்க ஞாபகம் வச்சுக்கிறோம் ஆஸ்டியா அப்படின்றது அதோடைய உடல்ல இருக்கக்கூடிய துளைகள் ஸ்பான்ஜியூசில் அப்படின்றது அந்த உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய இடைவெளி மைய இடைவெளி ஆஸ்குலம் அப்படின்றது மேலே இருக்கக்கூடிய திறப்பு இந்த திறப்புக்கு பேர் தான் வந்து ஆஸ்குலம் ஓகேங்களா இந்த மாதிரி மூன்று அமைப்புகளை நம்ம பார்க்க முடியும் நீரானது எப்படி இந்த உடலுக்குள்ளே வருது அப்படின்னா இந்த ஆஸ்டியா வழியாக இந்த துளைகள் இருக்குல்ல அந்த துளைகள் வழியாக வந்து நீரானது இந்த உயிரினங்களுடைய உடலுக்குள்ளே வருது பிறகு அந்த நீர் வந்து ஸ்பான்ஜியூசிலுக்கு வருது இந்த ஸ்பான்ஜியூசில்தான் என்ன நடக்கும் அப்படின்னா அந்த நீரில் ஏதாவது உணவு இருந்துச்சு அப்படின்னா அதை எடுத்துக்கும் கழிவு நீக்கம் அதுக்கப்புறம் வந்து இது எல்லாமே இந்த இடத்துல தான் வந்து நடைபெறும் சரிங்களா அதுக்கப்புறம் என்ன நடைபெறுது அப்படின்னா அந்த தண்ணியானது இந்த ஸ்பான்ஜி விட்டு ஆஸ்குலம் வழியாக வெளியில் போயிடுது இந்த திறப்புக்கு பேர் ஆஸ்குலம் இது வழியாக தண்ணியானது வெளியில் போகுது அப்போ ஆஸ்டியா வழியாக உள்ளே வரக்கூடிய தண்ணி ஸ்பான்ஜி வருது ஸ்பான்ஜி மறுபடியும் ஆஸ்குலம் வழியாக வெளியில் போகுது இப்படி தான் வந்து தண்ணி வந்து உள்ளே வந்து வெளியில் போயிட்டே இருக்கும் சரிங்களா இது வழியாக தான் வந்து உள்ளே வராது ஆஸ்குலம் வழியாக தான் தண்ணி வந்து உள்ளே வராது எப்போவுமே வந்து ஆஸ்டியா வழியாக தான் தண்ணி அப்படின்றது உள்ளே வரும் அப்போ ஆஸ்டியா வழியாக தண்ணியானது ஸ்பான்ஜிலுக்கு வருது அங்கேருந்து ஆஸ்குலம் வழியாக தண்ணியானது வெளியில் போகுது ஸோ இதுதான் வந்து நீர் கால்வாய் அமைப்பு அப்படின்னு சொல்கிறோம் தொடர்ச்சியாக அதோடைய உடலுக்குள்ள நீர் உள்ளே வந்து வெளியில் வந்து போயிட்டே இருக்கும் இந்த தனித்துவமான பண்புகளை நம்ம தொழிறுடலைகளில் பார்க்க முடியும் இதோடைய வேலை என்ன உணவு அதுக்கப் உணவு பெறுதல் அதுக்கப்புறம் வந்து கழிவு நீக்கம் சுவாசம் இதுக்கு வந்து இந்த நீர் கால்வாய் அமைப்பு அப்படின்றது பயன்படுகிறது சரிங்களா அடுத்து கழுத்து பட்டை செல்கள் எனப்படும் சிறப்புத்தன்மை கொண்ட கசையிழை செல்கள் அப்படின்றது காணப்படுகின்றன இது எப்படி அந்த இருந்து உணவை எடுக்குது அப்படின்னா அதுக்கு காரணமே இந்த பட்டை செல்கள் தான் அதே மாதிரி எப்படி இந்த உடம்புக்குள்ள வந்து தண்ணி உள்ள வருது அப்படின்னா அதுக்கு காரணமும் இந்த கழுத்துப்பட்டை செல்கள் தான் இந்த பட்டை செல்கள் எங்க இருக்கும் அப்படின்னா இந்த ஸ்பான்ஜியோசில் அப்படின்னு சொன்னோம் இல்லையா உள்ள இருக்கக்கூடிய குழி அதோடைய சுவர்களில் வந்து நம்ம பார்க்க முடியும் இந்த மாதிரியான செல்கள் வந்து இருக்கும் இந்த செல்களுக்கு பேர் தான் கழுத்துப்பட்டை செல்கள் இந்த செல் இருக்கும் அந்த செல்லுல வந்து கசை இழைகள் வந்து காணப்படும் இந்த ஒரு செல்ல வந்து நான் பெருசு பண்ணி காமிச்சிருக்கேன் இதுதான் கழுத்துப்பட்டை செல் சரி இந்த கழுத்துப்பட்டை செல்லுல என்ன இருக்கு அப்படின்னா ஒரு கசை இழை இருக்கிறத நம்ம பார்க்க முடியும் இந்த கசையிழை தொடர்ச்சியா வந்து இயங்கிட்டே வந்து இருக்கும் இந்த கசையிழை என்ன பண்ணோம் அப்படின்னா தொடர்ச்சியாக வந்து இயங்கிட்டே வந்து இருக்கும் இந்த மாதிரி நிறைய கழுத்துப்பட்டை செல்கள் இங்கே இருக்கும் அதோடைய கசையிழைகள் தொடர்ச்சியாக வந்து இயங்கிட்டே தான் தண்ணி என்ன பண்ணுது அப்படின்னா இந்த ஆஸ்டியா வழியா உள்ள வருது சரிங்களா அதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த கழுத்துப்பட்டை செல்களில் இந்த இடத்துல வந்து பாருங்க ஒரு அமைப்பு வந்து இருக்கு சரிங்களா இதுக்கு பேர் வந்து காலர் அப்படின்னு சொல்லுவாங்க கழுத்து அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இதில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு வகையான கோழை பொருட்கள் வந்து இருக்கும் அதனால உணவுப் பொருட்கள் வந்துச்சு அப்படின்னா இது மேலே வந்து ஒட்டிக்கும் அப்போ உணவுப் பொருட்களை அந்த படலத்தின் மூலமாக இது வந்து பிடிக்குது பிடிச்சு பிறகு அந்த செல்கள் வந்து அதை பயன்படுத்திக்குது அப்போ இந்த இடத்துல நிறைய செல்கள் இருக்கும் அது எல்லாமே வந்து இந்த கழுத்து மூலமாக அதுக்கு தேவையான உணவுகளை வந்து பெற்று அது வந்து பயன்படுத்திக்குது ஓகேங்களா இந்த இடத்துல தொடர்ச்சியாக கசை இழைகள் அப்படின்றது வந்து பயன்படுத்திக்கிட்டே இருக்கும் அதாவது தொடர்ச்சியாக இயங்கிட்டே இருக்கும் லஜா அப்படின்றது இழைகள் தொடர்ச்சியாக இயங்கிட்டே இருக்கிறதால நீர் உள்ளே வந்து வெளியில் வந்து போயிட்டே இருக்கும் தண்ணி அப்படியே தேங்கி நிற்காது ஓகேங்களா அதுக்கு வந்து உதவி செய்யக்கூடியது தான் இந்த கழுத்துப்பட்டை செல்கள் இது ஒரு சிறப்பு தன்மை வாய்ந்த செல்கள் நம்ம இந்த துளையூடல்களில் பார்க்க முடியும் அடுத்ததா இதோடைய உடல்கள் வந்து முட்கள் மற்றும் ஸ்பாஞ்சின் நார்களால் ஆனவை இப்ப நம்மளுடைய உடல் நேரா இருக்கு நேரா நிக்கிறோம் அப்படின்னா அதுக்கு காரணம் நம்மளுடைய உடல இருக்கக்கூடிய எலும்புகள் தான் அதே மாதிரி தான் இந்த உயிரினங்களுடைய உடல்ல எலும்புகள் இருக்கான்னு கிடைக்கணும் கிடையாது எலும்புகளுக்கு பதிலா முட்கள் வந்து அதோடைய உடலுக்குள்ள வந்து காணப்படுகிறது நிறைய முட்கள் வந்து இந்த இடத்துல உடல் முழுக்க வந்து காணப்படும் அடுத்த ஸ்பாஞ்சின் நார்கள் வந்து இருக்கும் ஒரு வகையான நார்களும் அதோடைய உடல்கள்ல வந்து காணப்படும் இந்த ஸ்பாஞ்சின் நார்கள் மற்றும் முட்கள் அப்படின்றது தான் இந்த உடலுக்கு வந்து வலிமையை வந்து கொடுக்குது ஸோ இதெல்லாமே வந்து துளையுடல்களை பார்த்தோம்னா தனித்துவமான பண்புகள் அடுத்த துளையுடலைகளுக்கான எடுத்துக்காட்டுகளை நம்ம பார்க்கலாம் கைகான் அப்படின்றது வந்து கடலில் வாழக்கூடிய ஒரு வகையான ஸ்பாஞ்ச் அதுக்கப்புறம் ஸ்பாஞ்செல்லா ஸ்பாஞ்செல்லா அப்படின்றது இந்த இடத்துல இருக்க பாருங்க இது வந்து என்ன அப்படின்னா நன்னீரில் வாழக்கூடிய ஒரு வகையான கடற்பஞ்சு இதுக்கு பேர் ஸ்பாஞ்செல்லா அப்படின்னு சொல்லலாம் அடுத்து யூஸ் பாஞ்சியா இங்கே இருக்கக்கூடியது யூஸ் பாஞ்சியா இதுவும் வந்து கடலில் வாழக்கூடிய ஒரு கடற்பஞ்சு தான் இதை வந்து குளியல் பாஞ்சி அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்காக வந்து பயன்படுத்தக்கூடியது அப்ப தொலையுடல்களை பொறுத்த வரைக்கும் இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்க வந்து ஞாபகம் வச்சுக்கணும் தொகுதி துளையுடல்கள் பத்தி உங்களுக்கு வந்து புரிஞ்சுருக்கும் அப்படின்னு நினைக்கிற அடுத்த தொகுதியை பத்தி நம்ம பார்க்கலாம் தொகுதி குழியுடலிகள் இந்த கொழி குழி உடல்களை வந்து நிடேரியா அப்படின்னு கூட வந்து சில சமயங்கள வந்து குறிப்பிடுவாங்க தொகுதி நிடேரியானாலும் நாளோ குழி உடல்கள்னாலும் சீலண்ட்ரேட்டா அப்படின்னு ஆங்கிலத்துல வந்து குறிப்பிடுவாங்க இந்த மாதிரி பல பேர்கள் வந்து இருக்கு மூன்று பேர்களை முக்கியமா நீங்க ஞாபகம் வச்சுக்கிறோம் குழியுடலைகள் அப்படின்றது தமிழ்ல வந்து சொல்லுவாங்க அடுத்து வந்து ரேட்டா ஆங்கிலத்துல வந்து அதுக்கு பேர் சீலன் ரேட்டா அதுக்கப்புறம் நிடேரியா அப்படின்னு ஒரு சில சமயத்தில் வந்து குறிப்பிடுவாங்க நெடேரியா ரேட்டா குழியுடல்கள் எல்லாமே இந்த ஒரே தொகுதியை தான் வந்து குறிக்குது சரி வாங்க இந்த தொகுதிக்கு கீழே வரக்கூடிய விலங்குகளுடைய பண்புகளை பத்தி பார்க்கலாம் இந்த விலங்கினங்களுடைய வாழிடம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இவை அனைத்தும் நீர்வாழ் உயிரினங்கள் ஆகும் இது எல்லாமே வந்து நீரில் தான் வந்து வாழும் பெரும்பாலும் கடலில் வந்து வாழக்கூடியது நன்னீரில் ஒரு சில உயிரினங்களை தான் நம்ம பார்க்க முடியும் எல்லாமே வந்து கடலில் வந்து வாழக்கூடிய உயிரினங்கள் விலங்குகள் எல்லாமே இதுக்கு கீழே வரக்கூடியது அடுத்து இந்த விலங்குகள் எல்லாமே ஒரு இடத்துல வந்து ஒட்டி காணப்படலாம் இல்லைன்னா தனித்து வந்து நீரில் வந்து நீந்தி வந்து காணப்படலாம் அப்போ இந்த உயிரினங்கள் வந்து இதுக்கு முன்னாடி நம்ம தொழில் உடல்கள் எப்படி பார்த்தோம் அதே மாதிரி தான் கீழே வந்து பாறைகள் இருக்குது அப்படின்னா அந்த பாறைகளில் வந்து ஒட்டிய நிலையில் வந்து இந்த உயிரினங்களுடைய உடல்களை நம்ம பார்க்கலாம் இல்லை அப்படின்னா தண்ணியில் வந்து நீந்தி தெரியக்கூடியதாக இருக்கலாம் இது இதோடைய வாழிடம் அடுத்ததாக இதுல இருக்கக்கூடிய செரிமான மண்டலத்தை பற்றி பார்க்கலாம் இந்த உயிரினங்கள்ல செரிமான மண்டலம் அப்படின்றதெல்லாம் வந்து கிடையாது ஆனால் செரிமானத்துக்கான ஒரு அமைப்பை நம்ம பார்க்க முடியும் செரிமான அமைப்பு அப்படின்னு மட்டும்தான் சொல்லலாம் அது உறுப்பு கிடையாது உறுப்பு மண்டலங்கள்லாம் கிடையாது அப்போ செரிமான மண்டலம் அப்படின்றது கிடையாது ஆனால் செரிமான அமைப்பை நம்ம பார்க்க முடியும் அந்த செரிமான அமைப்பு அப்படின்றது முழுமையற்றதாக காணப்படும் முழுமையற்றது அப்படின்றதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா இப்போ நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய செரிமான மண்டலத்தை நம்ம எடுத்துக்கலாம் நம்மளுடைய செரிமான மண்டலம் அப்படின்றது எந்த இடத்துல வந்து தொடங்குது வாயில வந்து தொடங்குது பிறகு வந்து தொண்டை பகுதி வருது அதுக்கப்புறம் வந்து நம்மளுடைய இறைப்பை வருது சிறுகுடல் முன் சிறுகுடல் கடைசியாக வந்து என்ன வருது அப்படின்னா மலத்துளை வந்து வருது ஓகேங்களா மலத்துளை மலத்துளை அது வரைக்கும் தான் வந்து என்ன அப்படின்னா நம்மளுடைய செரிமான மண்டலம் சரிங்களா அப்ப வாய் அப்படின்ற இந்த துளை வழியாதான் உணவு அப்படின்றது உள்ள வருது மலத்துளை துளை வழியாக தான் செரிக்கப்பட்ட அந்த விஷயங்கள் எல்லாமே வந்து வெளியில போகுது சரிங்களா செரிக்கப்பட்ட பிறகு இருக்கக்கூடிய அந்த வேஸ்ட் எல்லாத்தையுமே வந்து வெளியேற்றுறது மல தான் அப்போ நமக்கு தனித்தனியான திறப்புகள் அப்படின்றது நம்மளுடைய செரிமான மண்டலத்துல வந்து இருக்கு அந்த மாதிரி தனித்தனியான திறப்புகள்லாம் வந்து இந்த உயிரினங்கள்ல வந்து இருக்காது ஒரு செரிமான அமைப்பு வந்து இருக்கும் அந்த செரிமான அமைப்பு உணவு உள்ளே வரதாக இருந்தாலும் ஒரு வழியில் தான் உள்ளே வரும் வெளியில் போகிறதா இருந்தாலும் அதே வழியில் தான் வந்து வெளியில் போகும் அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம முழுமையற்ற செரிமானம் அப்படின்னு சொல்லலாம் மனிதனில் இருக்கக்கூடியதெல்லாம் முழுமையான செரிமான மண்டலம் ஏன்னா நமக்கு வந்து வாய் மற்றும் மலத்துளை அப்படின்றது தனித்தனியான திறப்புகள் இருக்குது உணவு ஒரு வழியில் வருது அப்படின்னா அது செரித்த பிறகு அந்த வேஸ்ட்டை எல்லாத்தையும் தரதுக்கு தனியான ஒரு துளை வந்து காணப்படும் அந்த மாதிரி இருக்கக்கூடியதை வந்து நம்ம முழுமையானது அப்படின்னு சொல்லலாம் முழுமையற்றது அப்படின்றது ஒரே ஒரு துளை மட்டும்தான் இருக்கும் இங்கே வந்து பாருங்க இந்த உயிரினங்களுடைய இந்த பகுதியை நம்ம என்ன சொல்லலாம்னா வாய்ப்பகுதி அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் அதோடைய உடல்ல வந்து ஒரு குழி வந்து காணப்படும் இது வந்து நம்ம உடல் குழி அப்படின்னு சொல்லலாம் இப்ப இந்த குழல் குழிக்கு வந்து உணவு வரதா தான் இது வழியா தான் வந்து உள்ள வரும் உள்ள வந்து இந்த இடத்துல தான் வந்து செரிமானம் அப்படின்றத வந்து நடைபெறும் இந்த செரிமானம் அப்படின்றத வந்து இரண்டு வகைகளில் வந்து நடைபெறலாம் ஒன்று வந்து செல் வெளி செறித்தல் மற்றும் செல் உள் செறித்தல் அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு வகையில வந்து செரிமானம் அப்படின்றத நடைபெறலாம் இப்போ இந்த உடலில் இருக்கக்கூடிய இந்த இடைவெளியில் செல்கள் வந்து இருக்கும் சரிங்களா இந்த செல்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா இப்போ உணவை வந்து எடுத்துக்கிச்சு இது வந்து ஒரு உணவுப் பொருள் அப்படின்னு வச்சுக்கலாம் இந்த உணவை இந்த செல் வந்து எடுத்துக்கும் பிறகு அந்த செல்லுக்குள்ளே வந்து செரிமானம் அப்படின்றத நடைபெறும் அப்படி நடைபெற்றுச்சு அப்படின்னா அதுக்கு பேர் வந்து செல் உள் செரிமானம் அப்படின்னு சொல்லலாம் அடுத்து இங்கே இன்னொரு செல் வந்து இருக்கு இங்கே வந்து உணவுப் பொருள் அப்படின்றது வந்து இருக்குது இந்த செல் என்ன பண்ணோம் அப்படின்னா நொதிகளை வந்து வெளியிடும் நொதிகள் இந்த நொதிகள் என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த உணவுப் பொருளை வந்து சிறு சிறு உணவுகளாக வந்து உடைக்கும் எளிய உணவுகளாக உடைக்கும் பிறகு உடைக்கப்பட்ட அந்த எளிய உணவுகளை இந்த செல்கள் வந்து எடுத்து பயன்படுத்துகிச்சு அப்படின்னா அதுக்கு பேர் நம்ம செல் வெளி செறித்தல் அப்படின்னு சொல்லலாம் அப்போ செல் வெளி செறித்தல் மற்றும் செல் உள் செறித்தல் ரெண்டுமே வந்து இந்த உயிரினங்களில் வந்து நம்ம பார்க்க முடியும் அதே மாதிரி செரிமான மண்டலம் கிடையாது செரிமான அமைப்பு தான் இருக்கும் அந்த செரிமான அமைப்பு அப்படின்றது முழுமையன்றது இப்போ இந்த வேஸ்டெல்லாம் வெளியேற்றணும் அப்படின்னா இந்த வழியாக தான் வந்து வெளியேற்ற முடியும் அப்போ ஒரே ஒரு திறப்பு தான் இருக்கு அது வாயாகவும் செயல்படுது மலத்துளையாகவும் வந்து செயல்படுது அதனால இதோடைய செரிமான அமைப்பு அப்படின்றது முழுமையற்றதாக காணப்படுகிறது சரிங்களா அடுத்த இந்த இடத்துல உடல் குழி இருக்கு இல்லையா இந்த உடல் குழிக்கு பேரு தான் வந்து என்ன அப்படின்னா சீலன்ட்ரான் அப்படின்னு பேரு சரிங்களா சரி இல்லைன்னா வயிற்றதை குழி அப்படின்னு கூட வந்து சொல்லுவாங்க இந்த மாதிரி குழிகள் இருக்கிறதாலதான் இதுக்கு பேரே வந்து குழி உடல்கள் அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா ஆங்கிலத்துல சீலன்ட்ரேட்டா அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா இந்த குழிக்கு பேரு என்ன அப்படின்னா சீலன்டா அப்படின்னு சொல்லுவாங்க சீலன்ட்ரான் சீலன்றான் அப்படின்ற வயிற்றறை குழி இருக்கிறதால இதுக்கு பேர் சீலென்ட்ரேட்டா இல்லைனா குழி உடலைகள் அப்படின்னு சொல்கிறாங்க எதுக்காக இந்த தொகுதிக்கு பெயர் வச்சாங்க அதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா ஸோ அப்போ எப்படி செரிமானம் நடைபெறுது அப்படின்றது உங்களுக்கு தெரியுதா சரி ஓகே அடுத்ததா வந்து சுவாச மண்டலம் கிடையாது சுற்றோட்ட மண்டலம் இதெல்லாம் எதுவுமே வந்து கிடையாது அடுத்ததான் இந்த உயிரினங்கள்ல எப்படி இனப்பெருக்கம் நடைபெறுகிறது அப்படின்றத பார்க்கலாம் பாலிலா மற்றும் பால் இனப்பெருக்கம் ரெண்டு முறையிலும் இனப்பெருக்கம் அப்படின்றத நடைபெறுகிறது பாலிலா இனப்பெருக்கம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா மொட்டு விடுதல் மூலமாக இனப்பெருக்கம் அப்படின்றது நடைபெறுகிறது இப்போ இந்த இடத்துல இருக்கக்கூடியதை நம்ம எடுத்துக்கலாம் இது ஒரு குழி உடலை தான் ஹைட்ரா அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஹைட்ராவில் என்ன உருவாகும் அப்படின்னா இந்த மாதிரி மொட்டுகள் வந்து உருவாகும் இந்த மொட்டுகள் வந்து பெற்றோரோட உடலை விட்டுட்டு கீழே விழுந்து அது ஒரு தனி உயிரினமாக வந்து உருவாக ஆரம்பிக்கும் அப்போ இந்த மாதிரி மொட்டு விடுதல் மூலமாக பாலிலா இனப்பெருக்கம் அப்படின்றது நடைபெறுகிறது அடுத்து பால் இனப்பெருக்கம் ஆண் கேமிட் பெண் கேமிட் வந்து உருவாகும் அந்த கேமிட்டுகளுடைய இணைவு நடைபெறும் பிறகு அது வந்து கருவா வளர்ச்சி வளரையும் இது வந்து பாலின பெருக்கம் அப்ப பாலின பெருக்கமும் இந்த உயிரினங்கள்ல வந்து நடைபெறுகிறது அடுத்து கரு வளர்ச்சி அப்படின்றது மறைமுகமான கரு வளர்ச்சி அப்படின்றது காணப்படுகிறது இப்போ வந்து ஜைகோட் உருவாயிடுச்சு அந்த ஜைகோட் அப்படின்றது வந்து அடுத்த உயிரினமா வந்து மாறும்போது இடையில வந்து என்ன உருவாகுது லார்வா அப்படின்றது வந்து உருவாகுது லார்வா இருக்கிறதால இதோடைய கரு வளர்ச்சியை நம்ம மறைமுகமான கரு வளர்ச்சி அப்படின்னு சொல்லலாம் அப்போ மறைமுகமான கரு வளர்ச்சி அப்படின்றது இந்த உயிரினங்கள்ல வந்து காணப்படுகிறது அடுத்ததா இந்த விலங்கினங்களுக்கு உண்டான தனித்துவமான பண்புகள் என்ன அப்படின்றத பார்க்கலாம் தனித்துவமான பண்புகள் அதுல முக்கியமான பண்பு என்ன அப்படின்னா நிடோபிளாஸ்டுகளை கொண்ட உணர்நீர்ச்சிகள் இதோடைய உணர்நீர்ச்சிகள்ல நிடோபிளாஸ்டுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய சிறப்புத்தன்மை வாய்ந்த செல்கள் அப்படின்றது வந்து காணப்படும் இந்த நிடோபிளாஸ்டுகள்னா என்ன அப்படின்றத நீங்க தெளிவா வந்து புரிஞ்சுக்கணும் நிடோபிளாஸ்டுகள் அப்படின்றது என்னன்னா ஒரு வகையான கொட்டும் செல்கள் இப்ப தேனி வந்து என்ன பண்ணும் தேனியை நம்ம போய் டிஸ்டர்ப் பண்ணோம் அப்படின்னா தேனி வந்து நம்மளை கொட்டுது ஏன்னா அதுல வந்து கொடுக்குறது அதே மாதிரி தான் இந்த இடத்துல இருக்கக்கூடிய விலங்கினங்களுடைய அந்த உணர்நீச்சிகள் இது வந்து நம்ம உணர் நீட்சிகள் அப்படின்னு சொல்லலாம் இந்த உணர்நீச்சிகளில் என்ன இருக்கும் அப்படின்னா இதை நம்ம பெருசு பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அந்த மாதிரி தான் இருக்கும் இங்கே பாருங்கள் நீல இல்லை இருக்குது இல்லையா இது எல்லாத்துக்கும் பேர் வந்து நிடோபிளாஸ்ட்டுகள் அப்படின்னு சொல்லலாம் ஒரு வகையான கொட்டும் செல்கள் அந்த ஒரு செல்ல மட்டும் இங்கே பெருசாக எடுத்து காமிச்சிருக்காங்க இந்த செல்லுக்குள்ளே என்ன இருக்கும் அப்படின்னா விஷம் வந்து காணப்படும் ஸோ இது இந்த உயிரினத்தை வந்து ஏதாவது பெரிய உயிரினம் வந்து தாக்க வருது அப்படின்னா உடனே என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த கொட்டும் செல்லை வச்சு அதை உடனே வந்து அட்டாக் பண்ணும் ஓகேங்களா வந்து தாக்கும் ஸோ இதன் மூலமாக என்ன ஆகுது அப்படின்னா இதை எதிர்த்து வரக்கூடிய அந்த உயிரினங்கள் எல்லாமே இறந்து போயிடும் என்னென்னா பயந்து வந்து ஓடிடும் ஜல்லி மீன்களில் கூட வந்து என்ன இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரியான கொட்டும் செல்கள் இருக்கும் ஜல்லி மீன்களும் வந்து இந்த குழி உடலுக்கு கீழே தான் வரும் நிறைய இடத்துல நம்ம படத்தில் கூட வந்து பார்த்துருப்போம் அந்த ஜல்லி மீன்கள் வந்து கடிசி இறந்து போகிறாங்க ஜல்லி மீன்கள் வந்து ரொம்ப கொடுமையாக வந்து காமிச்சிருப்பாங்க அதுக்கு காரணம் இதோடைய உணர்நீர்ச்சிகள் இந்த உணர்நீர்ச்சிகளில் என்ன இருக்குது அப்படின்னா நிடோபிளாஸ்ட்டுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய செல்கள் வந்து இருக்கும் இந்த செல்கள் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா விஷத்தை வந்து வெளியேற்றும் எப்படி வந்து ஒரு தேனி வந்து நம்மளை கொட்டுதோ அதே மாதிரி தான் இதுவும் என்ன பண்ணோம் அப்படின்னா அதனுடைய அந்த உணர்நீர்ச்சிகளில் இருக்கக்கூடிய நிடோபிளாஸ்ட்டுகளை வச்சு அதனுடைய ஆப்போனண்ட்டை வந்து தாக்கும் சரிங்களா ஏதாவது வந்து மற்ற உயிரினங்கள் வந்து இதை தாக்க வந்துச்சு அப்படின்னா அந்த உயிரினங்கள் கிட்ட இருந்து தங்களை தற்காத்துக் கொள்வதற்காக வந்து இது பயன்படுத்திக்கும் அந்த நிடோபிளாஸ்டுகளை பயன்படுத்திக்கும் இல்லை உணவுகளை வந்து பிடிக்கணும் அப்படின்றதுக்காகவும் இந்த நிடோபிளாஸ்டுகளை பயன்படுத்திக்கும் நிடோபிளாஸ்டுகள் அப்படின்றது ஒரு வகையான கொட்டும் செல்கள் இந்த உயிரினங்களுடைய உணர் நிகழ்ச்சிகளை வந்து நம்ம பார்க்க முடியும் ரெண்டாவது பண்பு என்ன அப்படின்னா ஹைபோஸ்டோம் ஹைபோஸ்டோம் அப்படின்றது வாய் அப்படின்னு கூட வந்து சொல்லலாம் ஏன்னும் வாய் துறப்புடன் கூடிய வயிற்றறை குழி இந்த உயிரினங்கள்ல இருந்த மாதிரியான வயிற்றறை குழி வந்து இருக்கும் இந்த வயிற்றைக்குழியில் ஒரே ஒரு திறப்பு தான் இருக்கும் அந்த திறப்புக்கு பேர் ஹைப்போஸ்டோம் இல்லைனா வாய் அப்படின்னு சொல்லலாம் மலத்துளையாகவும் அதே தான் வந்து செயல்படும் ஸோ அப்போ குழி அப்படின்றது இந்த உயிரினங்களில் வந்து இருக்குது அதனால தான் இதுக்கு பேரே குழி உடலிகள் அப்படின்னு பேர் அடுத்து பாலிப் மற்றும் மெடுசா அப்படின்னு சொல்லக்கூடிய உடல் வடிவங்கள் அப்படின்றது இந்த உயிரினங்களை நம்ம பார்க்கலாம் இப்போ இந்த தொகுதிக்கு கீழே வரக்கூடிய விலங்குகளுடைய உடலை வந்து ரெண்டு வகையான உடல்கள் வந்து காணப்படுது ஒன்று என்ன அப்படின்னா பாலிப் பாலிப் அப்படின்ற அந்த உடலை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு இடத்துல வந்து இணைந்து வந்து காணப்படும் ரெண்டாவது அந்த உடல் வடிவங்கள் எல்லாமே வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி வந்து சிலிண்ட்ரிக்கல் வடிவம் ஓகேங்களா உருளை வடிவத்தில் வந்து இருக்கும் ஒரு டியூப் மாதிரி வந்து இருக்கும் அடுத்து அதோடைய நீச்சிகள் வாய்கள் எல்லாமே வந்து மேல் நோக்கிய அமைப்பில் வந்து காணப்படும் இங்கே பாருங்கள் இதோடைய வாய் மற்றும் உணர்நீச்சிகள் எல்லாமே எப்படி இருக்குது மேல் நோக்கிய அமைப்பில் வந்து காணப்படுது அடுத்து இது என்ன பண்ணோம் அப்படின்னா பாலிலா முறையில் தான் வந்து இனப்பெருக்கம் வந்து செய்யும் பாலிலா இனப்பெருக்கம் ஓகேங்களா பாலிலா இனப்பெருக்கம் வந்து செய்யக்கூடியது இந்த மாதிரி உடல் அமைப்பை கொண்ட உயிரினங்களை வந்து பாலிப் வடிவங்கள் அப்படின்னு சொல்லலாம் அப்போ பாலிப் அப்படின்ற அந்த உடல் வடிவங்கள் எப்படி இருக்கும் ஒரு இடத்துல வந்து இணைந்து இருக்கும் உடல் மாதிரியான உடல் அமைப்பை கொண்டு காணப்படுது அதோடைய உணர் வாய்கள் எல்லாமே வந்து மேல் நோக்கிய அமைப்பில் வந்து காணப்படும் பாலிலா முறையில் வந்து இனப்பெருக்கம் செய்யக்கூடியது சரிங்களா அடுத்து மெடுசா அப்படின்ற உடல் வடிவங்களையும் நம்ம பார்க்க முடியும் மெடுசா உடல் வடிவம் வந்து நம்ம ஜல்லி மீன்களில் வந்து பார்க்கலாம் இதோடைய உடல் எப்படி இருக்கும் அப்படின்னா பார்க்கறதுக்கு வந்து ஒரு குடை மாதிரி வந்து காணப்படும் உடை வடிவத்தில் வந்து உடல் வந்து இருக்கும் அடுத்ததாக இதோடைய உணர்நீச்சிகள் மற்றும் வாய்கள் அப்படின்றது வந்து கீழ்நோக்கிய அமைப்பில் வந்து காணப்படும் கீழ்நோக்கிய உணர்நீச்சிகள் மற்றும் வாய் அமைப்பை வந்து கொண்டு காணப்படுகிறது இது எல்லாமே என்ன பண்ணோம் அப்படின்னா பால் இனப்பெருக்கம் வந்து செய்யக்கூடியது பால் இனப்பெருக்கம் சரிங்களா அடுத்து இது எல்லாமே ஒரு இடத்துல வந்து இணைந்து காணப்படாது தனித்த தனித்ததாக காணப்படும் அதே மாதிரி வந்து தண்ணீரை வந்து நீந்தி திரிய வைக்கூடியவையாக இருக்கலாம் அப்போ மெடுசா அப்படின்றது நீந்தி திரியக்கூடியது பால் பெருக்கம் செய்யும் அதோடைய உணர்நீச்சிகள் மற்றும் வாய்கள் அப்படின்றது கீழ் நோக்கியதாக இருக்கும் குடை வடிவத்தில் காணப்படும் இந்த மாதிரி இரண்டு வகையான உடல் வடிவங்களை கொண்ட விலங்குகள் அப்படின்றது இந்த குடியுறல்களுக்கு கீழே இருக்கும் சரிங்களா அடுத்து சில உயிரினங்களில் தலைமுறை மாற்றம் காணப்படுகிறது தலைமுறை மாற்றம் இல்லை சந்ததி மாற்றம் அப்படின்னு கூட வந்து சொல்லுவாங்க சந்ததி மாற்றம் சந்ததி மாற்றம்னாலும் தலைமுறை மாற்றம்னாலும் ரெண்டு ஒன்று தான் சரி அந்த சந்ததி மாற்றம்னா என்ன அது எப்படி இந்த உயிரினங்கள்ல இருக்கு அப்படின்றத பார்க்கலாம் சில உயிரினங்களில் மட்டும்தான் ஓகேங்களா இந்த குழி உடல்களை சில விலங்குகளில் மட்டும் சந்ததி மாற்றம் அப்படின்றது காணப்படுது அது என்ன அப்படின்றத பார்க்கலாம் இப்போ இந்த இடத்துல பாருங்க இதோடைய உடல் வடிவம் என்ன மெடுசா மெடுசா அப்படின்ற உடல் வடிவம் இருக்கு இந்த மெடுசா என்ன பண்ணும் அப்படின்னா ஆண் மற்றும் பெண் அப்படின்றது தனித்தனியாலாம் வந்து இருக்காது ஓகேங்களா ஒரே இடத்துல தான் ஒரே இதுதான் இப்போ இந்த என்ன பண்ணுது அப்படின்னா அண்ட செல்களை வந்து வெளியேற்றுது இதே மாதிரி இன்னொரு மெடுசா வந்து என்ன பண்ணுதுன்னா செல்களை வந்து வெளியேற்றுது இந்த அண்ட செல் விந்து செல்கள் அப்படின்றது கருவுறுதல் அப்படின்றத நடைபெறுகிறது வெளி கருதல் தான் ஏன்னா உடல்களில் வந்து நடைபெறாது வெளியில் தண்ணியில் தான் கருவுறுதல் அப்படின்றத நடைபெறுது இப்போ கருவுற்ற பிறகு ஜைகோட் அப்படின்றது உருவாகுது ஜைகோட் அப்படின்றது வந்து ஒரு லார்வாவும் வந்து வளர்ச்சி அடையுது இந்த லார்வா அப்படின்றது படிப்படியாக வந்து வளர்ச்சி அடைஞ்சு ஒரு மெடிசா உடல் வடிவத்துக்கு வராமல் இந்த இடத்துல வந்து பாலிப் வகையான உடல் அமைப்பு வந்து பெறுது அப்போ பாலிப் அப்படின்ற வகையான உடல் அமைப்பு வந்து பெறுகிறது அதுக்கப்புறம் இந்த பாலிப் அப்படின்றது வந்து வளர்ச்சி அடைஞ்ச பிறகு மொட்டுகளை வந்து வெளியிடுது அந்த மொட்டுகள் அப்படின்றது வந்து பாலிலா இனப்பெருக்க முறையில் வந்து என்னத்தை உருவாக்குது மெடுசா வந்து உருவாக்குது அப்போ இந்த இடத்துல மெடுசா அப்படின்ற ஒரு உடல் அமைப்பு இருக்கு இந்த மெடுசா பால் மூலமாக பாலிப் அப்படின்ற உடலை வந்து உருவாக்குது இந்த பாலிப் அப்படின்றது பாலிலா இனப்பெருக்கத்தின் மூலமாக மெடுசா வந்து உருவாக்குது அப்ப மெடுசா பாலிப் மெடுசா பாலிப் அப்படின்னு சொல்லிட்டு அதோடைய தலைமுறை அப்படின்றது மாறி மாறி வருது தான் தலைமுறை மாற்றம் அப்படின்னு சொல்றாங்க ஒரு தலைமுறையில் மெழுசாவாக இருக்குது மற்றொரு தலைமுறையில் பாலிப்பா இருக்கு அதுக்கப்புறம் வந்து ஒரு தலைமுறையில் பாலிப்பாக இருக்கு மற்றொரு தலைமுறையில் மெடுசாவா இருக்கு அப்போ இதோடைய தலைமுறை அப்படின்றது ஒவ்வொரு சந்ததியிலையும் வந்து மாறி மாறி இருக்கு மெழுசா பாலிப் அப்படின்ட்டு அதனால இதை நம்ம தலைமுறை மாற்றம் இல்லைனா சந்ததி மாற்றம் அப்படின்னு சொல்லலாம் இந்த குழியுடல்களில் காணப்படக்கூடிய ஒரு சிறப்பு பண்பு மெழுசா அப்படின்றது பால் இனப்பெருக்கத்தின் மூலமாக பாலிப்பை உருவாக்குது பாலிப் அப்படின்றது பாலிலா இனப்பெருக்கத்தின் மூலமாக மெடுசா உடல வந்து உருவாகுது இதை நம்ம எங்கே பார்க்கலாம் அப்படின்னா ஒஃபிலியா அப்படின்ற உயிரினங்களில் வந்து நம்ம பார்க்க முடியும் ஒப்பிலியா ஒஃபிலியா சரிங்களா ஒப்பிலியா இந்த விலங்கினங்களில் வந்து நம்ம பார்க்க முடியும் தந்ததி மாற்றம் சரி அடுத்ததான் வந்து பவளப்பாறைகள் வந்து எலும்பு சட்டகங்களை கொண்டுள்ளது கால்சியம் கார்பனேட்டா இல்லைனா எலும்பு சட்டகங்கள் இப்போ நம்மளுடைய உடம்புல வந்து எலும்புகள் வந்து காணப்படுது அதே மாதிரி இந்த உயிரினங்கள் வந்து நல்லா வந்து திடமையாக வந்து நிற்கணும் அப்படின்றதுக்காக இந்த பவளப்பாறைகளில் என்ன இருக்குது அப்படின்னா கால்சியம் கார்பனேட்டால் கார்பனேட்டாலான எலும்பு சட்டகம் அப்படின்றது வந்து காணப்படுகிறது சரிங்களா அடுத்து இதுக்கான எடுத்துக்காட்டுகளை பார்க்கலாம் இந்த குழி உடல்களுக்கான எடுத்துக்காட்டுகள் ஹைட்ரா ஹைட்ரா அப்படின்றதுல வந்து நம்ம மொட்டு விடுதலை வந்து தெளிவாக வந்து பார்க்க முடியும் தண்ணீர் நன்னீரில் வந்து வாழக்கூடிய ஒரு குழி உடலி அடுத்து வந்து ஓஃபீலியா இந்த ஓஃபீலியாவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதில் தான் சந்ததி மாற்றம் அப்படின்றது காணப்படுது அரேலியா அரேலியா அப்படின்றது வந்து ஜல்லி மீன்கள் குடை வடிவத்தில் இருக்கும் மெடுசா உடல் வடிவங்கள் அது எல்லாமே தண்ணியில் வந்து நீந்தி குத்திரியக்கூடியவையாக இருக்கலாம் பாலின பெருக்கம் வந்து செய்யும் அடுத்து வந்து பைசாலியா ஆடம்சியா பெனான்டூலா கோர்கோனியா மியான்சினா இந்த மியான்சினா அப்படின்றது வந்து என்னன்னா பவளைப்பாறை சரிங்களா மூளை மாதிரி இருக்கக்கூடிய பவளைப்பாறை இந்த மாதிரியான வடிவத்தில் தான் இருக்கும் அது மியான்சினா அப்படின்னு சொல்லலாம் இது எல்லாமே வந்து குழியுடலைகளுக்கான எடுத்துக்காட்டுகள் அப்போ தொகுதி குழியுடலைகள் பற்றி உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அடுத்த தொகுதியை நம்ம பார்க்கலாம் தொகுதி டீனோ போரா இந்த டீனோ போரா அப்படின்ற தொகுதிக்கு கீழே வரக்கூடிய விலங்குகளுடைய பண்புகள் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் இந்த விலங்குகளுடைய வாழிடம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பிரத்யேகமாக கடலில் வாழும் உயிரினங்கள் ஆகும் இதை நம்ம கடல்ல மட்டும்தான் நம்ம வந்து பார்க்க முடியும் நன்னீர்களா இருக்கக்கூடிய ஏரி குளம் குட்டா அந்த இடத்துலலாம் நம்ம வந்து பார்க்க முடியாது கடல்கள்ல மட்டும் வாழக்கூடிய விலங்குகள் இது சரிங்களா அடுத்தது செரிமான மண்டலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா செரிமான மண்டலம் அப்படின்றது எதுவும் வந்து கிடையாது ஆனா செரிமான அமைப்பை நம்ம பார்க்க முடியும் அந்த செரிமான அமைப்பு அப்படின்றது முழுமையான செரிமான அமைப்பு ஏன் இதை நம்ம முழுமையான செரிமான அமைப்பு அப்படின்னு சொல்றோம்னா இந்த உயிரினங்கள்ல வந்து வாய்ப்பகுதி பகுதி வந்து இருக்கும் அதே மாதிரி வந்து மல அப்படின்றது வந்து தனியா வந்து காணப்படும் அப்ப வாய் மலத்தொலை அப்படின்றது தனித்தனியா அதோடைய செரிமான அமைப்புல வந்து இருக்கிறதால இதுடைய செரிமானம் அப்படின்றது முழுமையான செரிமானம் கொண்டு காணப்படுகிறது அடுத்து செல் உள் செறித்தல் மற்றும் செல் வெளி செறித்தல் அப்படின்றது இந்த இடத்துல வந்து நடைபெறுகிறது செல் உள் செரிமானம் பெல் வெளி சரிமானம் என்னன்னா வெளி செரிமானம் உள் செல் செரிமானம் அப்படின்னு கூட வந்து சொல்லலாம் இது எல்லாமே வந்து இந்த உயிரினங்களில் வந்து நடைபெறுகிறது அடுத்து சுவாச மண்டலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கிடையாது சுற்றோட்ட மண்டலம் அப்படின்றதும் வந்து கிடையாது இதோடைய இனப்பெருக்கம் எப்படி நடைபெறுது அப்படின்றத பார்க்கலாம் பால் இனப்பெருக்கம் மட்டுமே நடைபெறுகிறது இதில் பால் இனப்பெருக்கம் மட்டும்தான் வந்து நடைபெறுகிறது பாலிலாம் இனப்பெருக்கம்லாம் கிடையாது இது எல்லாமே இருபால் உயிரினங்கள் ஒரே உயிரினம் வந்து ஆணாவும் இருக்கும் பெண்ணாகவும் வந்து இருக்கும் அப்போ இதெல்லாமே வந்து இருபால் உயிரினங்கள் பால் இனப்பெருக்கம் மட்டும்தான் இந்த உயிரினங்களில் வந்து நடைபெறுகிறது அடுத்து புறக்கருவுறுதல் அப்படின்றது இந்த இடத்துல நடைபெறுகிறது இப்போது இங்கே இருக்குது இல்லையா இந்த உயிரினம் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா விந்து செல்களை வெளியிடும் இன்னொரு உயிரினம் வந்து அண்டை செல்களை வெளியிடும் கருவுறுதல் அப்படின்றது தண்ணியில வந்து நடைபெறும் அப்போ கருவுறுதல் உயிரினங்களுடைய உடலுக்குள்ள வந்து கருவுறுதல் அப்படின்றத நடைபெறல அடுத்து மறைமுக கரு வளர்ச்சி அப்படின்றத நடைபெறுகிறது இந்த உயிரினங்கள் வந்து கருவுற்ற பிறகு ஜைகோர்ட்ல இருந்து லார்வா வரும் லார்வா வந்து வளர்ச்சி அடைந்து பெற்றோர் மாதிரி இருக்கக்கூடிய உடல் அமைப்பை வந்து பெறும் அது நம்ம மறைமுக வளர்ச்சி அப்படின்னு சொல்லலாம் அந்த மறைமுக கருவளர்ச்சி அப்படின்றது இந்த தொகுதி உயிரினங்கள்ல நம்ம பார்க்க முடியும் அடுத்ததா இந்த டீனோஃபோரா அப்படின்ற தொகுதியோட தனித்துவமான பண்புகளை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த உயிரினங்கள்ல வந்து இடப்பெயர்ச்சிக்காக எட்டு வெளிப்புற குறு இழைகளுடன் கூடிய சீப்பு தட்டுகளால் ஆனது ஓகேங்களா அதாவது நடைபெறுகிறது இடப்பெயர்ச்சி எப்படி நடைபெறுது அப்படின்னு சொல்றாங்கன்னா எட்டு வெளிப்புற குறு இழைகளுடன் கூடிய தட்டுகளால் நடைபெறுகிறது அப்போ அந்த சீப்பு தட்டுகள் அப்படின்றது இந்த உயிரினங்கள்ல ஒரு தனித்துவமான பண்புகள் அப்படின்னு சொல்லலாம் இந்த படத்தை வந்து பாருங்க இது கொடுத்திருக்கக்கூடிய டயகிராம் இதில் வெளியில் இந்த விதத்தில் பச்சை கலரில் வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா அது எல்லாத்தையும் நான் ஒன்று மட்டும் நான் உங்களுக்கு வரைஞ்சி காமிக்கிறேன் அது எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும் நம்ம வீட்டில் வந்து சீப்பை வந்து பயன்படுத்துவோம் இல்லையா அதே மாதிரி தான் வந்து இருக்கும் இந்த மாதிரி மொத்தம் எட்டு சீப்பு தட்டுகள் வந்து இந்த உயிரினங்களுடைய உடல் முழுக்க வந்து காணப்படும் ஸோ இது பார்க்கறதுக்கு ஒரு சீப்பு மாதிரி தானே இருக்குது இந்த பல்லு மாதிரி இருக்கக்கூடிய அமைப்பை நம்ம என்ன சொல்லலாம்னா குறு இழை அப்படின்னு சொல்லலாம் அப்போ குறு இழைகளுடன் கூடிய இது பேர் வந்து குறு இழை குறு இழைகளுடன் கூடிய எட்டு சீப்பு தட்டுகள் வந்து என்ன இருக்குது அதோடைய உடல் முழுக்க வந்து காணப்படுகிறது இந்த குறு இழைகள் என்ன பண்ணிகிட்டு இருக்கோன்னா நகர்ந்துகிட்டே வந்து இருக்கும் ஸோ இருக்கிறதால இந்த உயிரினங்களால் வந்து நகர முடியும் அப்போது இந்த குறு இழைகளுடன் கூடிய சீப்புத்தட்டுகள் என்ன பண்ணது இடப்பெயர்ச்சிக்கு அப்படின்றது பயன்படுகிறது இதோடைய உடல் முழுக்க வந்து இந்த மாதிரி வந்து காணப்படும் எப் எட்டு சீப்புத்தட்டுகள் வந்து காணப்படுகிறது இது ஒரு தனித்துவமான பண்பு அடுத்து வந்து உணர் நீச்சிகள் அப்படின்றது உள்ளன இங்க பாருங்க இது வந்து என்னது உணர்நீச்சிகள் இந்த மாதிரி இரண்டு உணர் நீச்சிகளை வந்து நம்ம பார்க்க முடியும் அடுத்து உயிர் ஒளிர்தல் அப்படின்றது காணப்படுகிறது இந்த உயிரினங்கள் எல்லாமே தங்களுடைய உடல்கள் இருந்து ஒளிய வந்து உமிழக்கூடிய தன்மை அப்படின்றத வந்து இருக்கும் ஸோ அப்போ அந்த உயிர் ஒளிர்தல் அப்படின்றது இந்த உயிரினங்கள் நம்ம பார்க்கலாம் இது எல்லாமே வந்து கொண்டான ஒரு தனித்துவமான பண்புகள் அப்படின்னு சொல்லலாம் அடுத்து கொண்டான எடுத்துக்காட்டுகளை நம்ம பார்க்கலாம் ப்ளூரோ பிராக்கியா டீனோ ஃபிளானா இது எல்லாமே நம்ம எக்ஸாம்பிளாக வந்து சொல்ல முடியும் ஸோ இதெல்லாமே வந்து என்ன அப்படின்னா டீனோ ஃபோரா அப்படின்ற அந்த தொகுதிக்கு கீழே இருக்கக்கூடிய விலங்கினங்களுடைய பண்புகள் அப்படின்னு சொல்லலாம் தனித்துவமான பண்புகள் அப்படின்னு வந்து என்னது அந்த உயிரினங்களுடைய உடலில் எட்டு சீப்பு தட்டுகள் வந்து காணப்படும் அந்த சீப்பு தட்டுகளில் இருக்கக்கூடிய குறு இழைகள் அப்படின்றத நகர்ந்துகிட்டே இருக்கும் அதனால் அது இடப்பெயர்ச்சி அப்படின்றது நடைபெறுகிறது அடுத்து குறு இழைகள் வந்து இருக்கும் உயிருளிர்தல் அப்படின்றத இந்த விலங்கினங்கள்லாம் நம்ம பார்க்க முடியும் இதை நீங்கள் தெளிவாக வந்து புரிஞ்சுக்கணும் அடுத்த தொகுதியை நம்ம என்ன அப்படின்னு பார்க்கலாம் தட்டை புழுக்கள் தட்டை புழுக்கள் அப்படின்ற இந்த தொகுதிக்கு கீழே இருக்கக்கூடிய விலங்கினங்களுடைய வாழிடங்கள் என்ன அப்படின்றத பார்க்கலாம் பெரும்பாலும் மனிதர்கள் உட்பட விலங்குகளில் காணப்படும் அக ஒட்டுண்ணிகள் ஆகும் அக ஒட்டுண்ணிகள் அப்படின்றதுக்கான அர்த்தம் என்ன உயிரினங்களுடைய உடலுக்குள்ள வாழக்கூடியது மனிதனை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மனிதனுடைய உடலுக்குள்ள வந்து வாழக்கூடியது இப்ப பேன்லாம் வந்து நம்மளுடைய தலைக்கு மேல தான் இருக்கு அதை நம்ம புற ஒட்டுண்ணிகள் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் இந்த உயிரினங்கள்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா உடலுக்குள்ளே தான் வந்து வாழும் அதனால் இதுக்கு பேர் அக ஒட்டுணிகள் அப்படின்னு சொல்லலாம் பெரும்பாலும் வந்து விலங்கினங்கள் மேலே அக ஒட்டுண்ணிகளாக விலங்குகள் மேலே கிடையாது விலங்கினங்களுக்குள்ளே அக ஒட்டுண்ணிகளாக வாழக்கூடியது தான் இந்த தட்டை புழுக்கள் சரிங்களா ஒரு சில உயிரினங்கள் வந்து நீரில் வாழ்பவை மற்றும் தனித்து வாழ்கின்றன ஒரு சிலது மட்டும்தான் நீரில் வந்து வாழும் எடுத்துக்காட்டு பிளனேரியா அப்படின்னு சொல்லலாம் இந்த பிளனேரியா அப்படின்றது நீரில் வந்து வாழும் அது தனித்தையாக வாழ்ந்துட்டுருக்கும் அது வந்து ஒட்டுண்ணி வந்து கிடையாது ஆனால் பெரும்பாலான விலங்குகள் எல்லாமே இந்த தட்டை புழுக்களுக்கு கீழே இருக்கக்கூடியது அக ஒட்டுணிகளாக தான் இருக்கும் மனிதன் அதுக்கப்புறம் இன்னும் ஒரு சில விலங்குகளுடைய உடலுக்குள்ளே வந்து நம்ம பார்க்க முடியும் அடுத்து இதோடைய செரிமான மண்டலம் வந்து நம்ம பார்க்கலாம் இந்த இடத்துல செரிமான மண்டலம் அப்படின்றத வந்து காணப்படும் இதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சிக்கணும் நிறைய பேர் இந்த இடத்துல வந்து கன்ஃபியூஸ் ஆகிடுவாங்க என்ன அப்படின்னா தட்டை புழுக்களில் நம்ம உறுப்புகளை வந்து நம்ம பார்க்க முடியும் உறுப்புகள் அப்படின்றது முதல்ல வந்து எங்கே உருப்பாகு எங்கே உருவாகுது அப்படின்னா தட்டை புழுக்களில் தான் வந்து உருவாகுது அதே மாதிரி உறுப்பு மண்டலம் வந்து இதில் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தட்டை புழுக்களில் சில உறுப்பு மண்டலங்களை நம்ம பார்க்க முடியும் என்சிஆர்டி புக்கில் வந்து கடைசியாக வந்து கொடுத்துருப்பாங்க உறுப்பு மற்றும் உறுப்பு மண்டல அளவிலான கட்டமைப்பு அப்படின்றது தட்டை புழுக்களில் காணப்படுது அப்படின்றது அதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா பொதுவாக இதில் உறுப்புகள் தான் வந்து காணப்படும் கழிவு நீக்க உறுப்பு செரிமான உறுப்பு அதுக்கப்புறம் இந்த மாதிரியான உறுப்புகள் தான் இருக்கும் அதை தாண்டி சில உயிரினங்களில் உறுப்பு மண்டலங்களையும் நம்ம பார்க்க முடியும் ரெண்டே ரெண்டு உறுப்பு மண்டலங்கள் தான் அந்த உயிரினங்களில் வந்து இருக்கும் ஒன்று செரிமான மண்டலம் ரெண்டாவது நரம்பு மண்டலம் இந்த எளிமையான உறுப்பு மண்டலங்களை தவிர வேறு எந்த உறுப்பு மண்டலங்களும் வந்து இருக்காது அதே மாதிரி அந்த உறுப்பு மண்டலம் எப்படி இருக்கும் அப்படின்னா முழுமையற்றதாக காணப்படும் அப்போ முழுமையற்ற உறுப்பு மண்டலம் அப்படின்றது இந்த விலங்கினங்களில் நம்ம பார்க்க முடியும் ஏன் முழுமையற்றது அப்படின்னு சொல்கிறோம் ஏன்னா இந்த இடத்துல ஒரு திறப்பு இருக்கு பாருங்கள் இந்த திறப்பு தான் வந்து என்ன ஆகும் வாயாகவும் வந்து செயல்படும் உணவை எடுத்துக்கிறதாங்கனாலும் இது வழியாக தான் வந்து உணவை எடுத்துக்கும் அந்த செரிக்கப்பட்ட வேஸ்ட்டை வந்து வெளியேற்றுறதுனாலும் இது வழியாக தான் வந்து வெளியேற்றும் அப்போ ஒரே ஒரு திறப்பு தான் இருக்கு அப்ப முழுமையற்ற செரிமான மண்டலம் அப்படின்னு சொல்லலாம் வாய் மற்றும் மலத்தொலையாக செயல்படும் ஒரு திறப்பு உள்ளது ஒரே ஒரு திறப்பு மட்டும்தான் வந்து காணப்படுகிறது அதனால இது முழுமையற்ற செரிமான மண்டலம் இந்த உயிரினங்களுடைய கட்டமைப்பு நிலை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உறுப்பு மண்டல அளவிலான கட்டமைப்பு அப்படின்னு கொடுத்தாங்கன்னா அதை நீங்க செலக்ட் பண்ணலாம் இல்ல அப்படின்னா உறுப்பு மற்றும் உறுப்பு மண்டல அளவிலான கட்டமைப்பு ஏன்னா இந்த உயிரினங்களுடைய உடல்ல வந்து உறுப்புகள் இருக்கும் தின உறுப்பு மண்டலங்கள் இருக்குது செரிமான மண்டலம் நரம்பு மண்டலம் காணப்படுது அதனால உறுப்பு மற்றும் உறுப்பு மண்டலம் அளவிலான கட்டமைப்பு அப்படின்றது இந்த தட்டை புழுக்களில் காணப்படுது இந்த விஷயங்களை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க அப்போ செரிமான மண்டலம் அப்படின்றது முழுமையற்றதாக காணப்படும் இந்த சுவாச மண்டலம் சுற்றோட்ட மண்டலம் அப்படின்றதுலாம் எதுவுமே வந்து கிடையாது அடுத்து இந்த உயிரினங்களுடைய இனப்பெருக்கத்தை பற்றி நம்ம பார்க்கலாம் இனப்பெருக்கம் அப்படின்றது பாலிலா பால் இனப்பெருக்கம் அப்படின்றது ரெண்டு வழிகளே நடைபெறுகிறது பாலிலா இனப்பெருக்கம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா துண்டாதல் மூலமாக இப்போ இந்த பிளனேரியா வந்து நம்ம ரெண்டு துண்டா வெட்டிட்டோம் அப்படின்னா ஒவ்வொரு துண்டுமே ஒரு புதிய உயிரினமாக உருவாகும் நாலு துண்டா வெட்டிட்டோம் அப்படின்னா அந்த து வெட்டப்பட்ட ஒவ்வொரு துண்டுகளுமே ஒரு புதிய உயிரினத்தை வந்து உருவாகும் அப்போ துண்டாதல் முறையில் பாலினா இனப்பெருக்கம் அப்படின்றது நடைபெறுகிறது பால் இனப்பெருக்கம் அப்படின்றது எப்படி நடைபெறுகிறது ஆண் மற்றும் பெண் கேமிட்டுகள் வந்து உருவாகும் அந்த கேமிட்டுகள் இணை உயிருக்கும் அந்த இணைப்பெருக்கமும் இந்த இடத்துல வந்து நடைபெறுகிறது இது எல்லாமே இருபால் உயிரினங்கள் ஆண் பெண் அப்படின்றது தனித்தனியாக இருக்காது எல்லாமே ஒரே உயிரினத்தில் தான் வந்து இருக்கும் அதுவே வந்து அண்ட செல்லையும் வெளியேற்றும் விந்து செல்களையும் வெளியேற்றும் அப்போ எல்லாமே வந்து இருபால் உயிரினங்கள் உறுதல் அப்படின்றது நடைபெறுகிறது இந்த இடத்துல விந்து செல் அப்படின்றது வந்து பெண்ணோட உடலுக்குள்ளே போயிட்டு பெண் ஆண் பெண் தனியாக கிடையாது ஒரு உயிரினத்தோடைய உடலுக்குள்ளே போயிட்டு அந்த இடத்துல உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய அண்ட செல்லோட தான் வந்து இணையும் சரிங்களா அப்போது ஒரு உயிரினத்தோடைய உடலுக்குள்ளே கருவுறுதல் வந்து நடைபெறுகிறது அதனால் இதை நம்ம உட்கருவுறுதல் அப்படின்னு சொல்லலாம் வளர்ச்சி அப்படின்றது வந்து மறைமுக வளர்ச்சி அப்படின்றது காணப்படும் லார்வா வரும் லார்வா வளர்ச்சி அடைஞ்சு பெற்றோரோட உடல் அமைப்பு வந்து பெறும் இதுக்கு பெரும் மறைமுக வளர்ச்சி அப்படின்னு சொல்லலாம் அது வந்து காணப்படும் இது வந்து இனப்பெருக்கத்தை பத்தி நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் அடுத்துதான் இந்த விலங்கினங்களுடைய தனித்துவமான பண்புகள் என்ன அப்படின்றத பார்க்கலாம் ஒன்னு வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதோடைய உடல் அமைப்பு வந்து தட்டையாக வந்து காணப்படும் சரிங்களா முதுகு வயிற்றுப்புற வாக்கில் தட்டையான உடல் இதோடைய புறத்தை நீங்க பாத்தீங்கன்னாலும் சரி வயிற்றுப்புறத்தை பார்த்தீங்கன்னாலும் சரி தட்டையான உடல் அமைப்பு அப்படின்றது காணப்படும் முதுகு வயிற்றுப்புற வாக்கில் தட்டையான உடல் அப்படின்றது இந்த புழுக்கல்ல வந்து காணப்படுகிறது அதாவது விலங்குகளில் காணப்படுது அதனால இந்த தொகுதிக்கு பேரு வந்து பொதுவாக என்ன சொல்லுவாங்க தட்டை புழுக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல பிளாட்டி ஹெல்மந்திஸ் அப்படின்னு பேரு சரிங்களா அடுத்த சுடர் செல்கள் மூலம் கழிவு நீக்கம் அப்படின்றது நடைபெறுகிறது இந்த செல்கள் அப்படின்றது இங்க பாருங்க நிறைய இருக்கா இது எல்லாமே என்னது சுடர் செல்கள் இது மூலமாக தான் வந்து என்ன நடக்கும் அப்படின்னா கழிவு நீக்கம் அப்படின்றது நடைபெறுகிறது அதை ஒன்னுத்த மட்டும் பெருசு பண்ணி காமிச்சிருக்காங்க இதன் மூலமாக தான் கழிவு நீக்கம் அப்படின்றது நடைபெறுகிறது செல்கள் அப்படின்றது கழிவு நீக்க உறுப்பு இந்த சுழற் செல்களை வந்து புரோட்டோ நெஃப்ரீடியா அப்படின்னு கூட வந்து சொல்வாங்க அதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும் புரோட்டோ நெஃப்ரீடியானாலும் சுடர் செல்கள்னாலும் ரெண்டு ஒன்று தான் கழிவு நீக்கத்துக்கு பயன்படக்கூடிய உறுப்பு அதை நம்ம தட்டை புழுக்களில் பார்க்க முடியும் அடுத்து ஒட்டுணிகளாக இருந்துச்சு அப்படின்னா அதில் குக்கிகள் மற்றும் உறிஞ்சுகளை நம்ம பார்க்க முடியும் இப்போ இங்கே இருக்கக்கூடியது வந்து என்ன அப்படின்னா டீனியா நாடா புழு அப்படின்னு சொல்லலாம் அதில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா அதோடைய தலைப்பகுதிகளில் வந்து கொக்கிகள் வந்து காணப்படும் ஏன்னா அது வந்து அதோடைய ஒட்டுண் அதாவது அதோடைய ஓம்புயிரியை வந்து பிடிச்சி வாழ்கிறதுக்காக அந்த ஓம்புயிரிக்கிட்டேருந்து ரத்தம் அதுக்கு தேவையான உணவை வந்து உறிஞ்சுவதற்காக இந்த மாதிரி கொக்கிகள் வந்து காணப்படலாம் இல்லைனா உறிஞ்சிகள் இருக்கும் இங்கே இருக்கக்கூடியது வந்து என்ன அப்படின்னா லிவர் ஃப்ளூக் அப்படின்னு சொல்லுவாங்க ஃபேசியோலா அப்படின்னு பேர் கல்லீரல் புழு இதோடைய உடலில் என்ன இருக்கும் அப்படின்னா உறிஞ்சிகள் வந்து காணப்படும் அப்போ ஒட்டுணிகளுடைய உடல்களில் வந்து கொக்கிகள் மற்றும் உறிஞ்சுகள் அப்படின்றது வந்து காணப்படும் அதை பயன்படுத்தி அந்த ஒட்டுணிகளோட அதாவது அதோடைய ஓம்புயிரியோட உடல்லேருந்து அதுக்கு தேவையான உணவுப் பொருட்களை வந்து உறிஞ்சி எடுத்து பயன்படுத்திக்கும் சரிங்களா அடுத்து சில உயிரினங்கள் உடல் மேற்பரப்பு வழியாக ஓங்குயிரிலிருந்து ஊட்டச்சத்துக்களை உறிஞ்சு கொள்கின்றன அது என்ன இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் இது நம்மளுடைய ரத்த குழல் அப்படின்னு வச்சுக்கலாம் நம்மளுடைய ரத்த குழலில் தானே அந்த ரத்தத்தில் வந்து உணவுப் பொருட்கள்லாம் வந்து இருக்குது சரிங்களா இப்போ இந்த இடத்துல வந்து என்ன இருக்குது அப்படின்னா ஒரு தட்டைப்புழு இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம் இது வந்து என்னது ஒரு தட்டைப்புழு இந்த தட்டைப்புழு என்ன பண்ணுவோம் அப்படின்னா வெளியில் இருக்கக்கூடிய அந்த உணவுப் பொருட்களை நேரடியாக அதோடைய தோல் மூலமாகவே வந்து உறிஞ்சி எடுத்து பயன்படுத்திக்கும் அப்போ தனித்துவமாக அதை வந்து உறிஞ்சி எடுத்து பயன்படணும் படுத்துறதுக்கு வந்து உறுப்பு வேணும் அப்படின்ற அவசியம் கிடையாது தின உயிரினங்களில் ஓகேங்களா அதோடைய உடல் மேற்பரப்பு வழியாக மேற்பரப்பு வழியாகவே என்ன பண்ணுது ஓம்புயிரியிலிருந்து ஊட்டச்சத்துக்களை உறிஞ்சி கொள்கின்றன இந்த மாதிரி சில தட்டைப் பொழுக்களுக்கு வந்து ஒரு சில பண்புகள் இருக்கும் அதன் மூலமாக என்ன பண்ணுது அது ஓம்புயிரியோட இருந்து அதுக்கு தேவையான உணவுகளை வந்து உடல் மேற்பரப்பு வழியாகவே உறிஞ்சி பயன்படுத்திக்கும் சரிங்களா இது தட்டைப்புழுக்களை பார்த்தினா தனித்துவமான பண்புகள் அடுத்த தட்டைப்புழுக்களுக்கான எடுத்துக்காட்டுகளை நம்ம பார்க்கலாம் சோலியம் நாடா புழு அப்படின்னு சொல்லலாம் மனிதனுடைய உடலில் வந்து நோய்களை வந்து ஏற்படுத்தக்கூடியது பேர்சியோலா கல்லீரல் புழு இதுவும் மனிதனில் வந்து நோய்களை வந்து ஏற்படுத்தக்கூடியது பிளனேரியா இந்த பிளனேரியா அப்படின்றது தனித்து வாழக்கூடியது நீரில் வாழக்கூடிய ஒரு வகையான தட்டைப்புழு அப்போ இது எல்லாமே வந்து என்ன அப்படின்னா அக ஒட்டுண்ணிகள் மனிதனுடைய உடலில் கூட பார்க்கலாம் மற்ற விலங்குகளுடைய உடல்களையும் வந்து வாழக்கூடியது பிளனேரியா அப்படின்றது தனித்தை வாழக்கூடியது ஒட்டுண்ணி வந்து கிடையாது தண்ணியில் வந்து வாழக்கூடியது இது எல்லாமே தட்டை புழுக்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் சரிங்களா அப்போ தட்டைப் புழுக்கள்னா என்ன அப்படின்றது உங்களுக்கு புரியுதா சரி ஓகே அடுத்த தொகுதி புழுக்கள் இதை பற்றி நம்ம பார்க்கலாம் தொகுதி உருளைப் புழுக்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதுக்கு கீழே இருக்கக்கூடிய விலங்குகளுடைய வாழிடம் என்ன அப்படின்றத பார்க்கலாம் நீர் மற்றும் நிலப்பகுதிகளில் இவை வாழ்பவை சில உயிரினங்கள் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஒட்டுண்ணிகளாகவும் வந்து வாழும் இது வந்து அக ஒட்டுண்ணிகளாக வாழக்கூடியவை தனித்தவையாக சிலது இருக்கலாம் அல்லது தாவரங்கள் மற்றும் விலங்குகளில் ஒட்டுண்ணிகளாக வாழ்கின்றன அப்போ நீர் மற்றும் நிலப்பகுதிகளை வந்து தனித்தவையா இருந்துச்சுன்னா வாழும் ஒட்டுண்ணிகளா இருந்துச்சு அப்படின்னா தாவரங்கள் இல்லைனா விலங்குகள்ல வந்து நம்ம பார்க்க முடியும் உருளைப் புழுக்கள் சரிங்களா இதோடைய செரிமானம் எப்படி நடைபெறுது அப்படின்னு பார்க்கலாம் இந்த இடத்துல உறுப்பு மண்டலங்கள் வந்து நல்ல வளர்ச்சி அடைஞ்ச உறுப்பு மண்டலங்களை நம்ம பார்க்க முடியும் அப்போது புழுக்கள்ல இருந்து இதுக்கப்புறம் பார்க்கக்கூடிய எல்லா உயிரினங்களுடைய உடல் நம்ம உறுப்பு மண்டலங்களை தெளிவாக வந்து பார்க்க முடியும் இந்த செரிமான மண்டலம் அப்படின்றது முழுமையானதாக அந்த இடத்துல வந்து காணப்படும் நல்ல வளர்ச்சி அடைஞ்ச செரிமான மண்டலத்தை நம்ம பார்க்கலாம் இந்த இடத்துல பாருங்கள் இது வந்து வாய் பகுதி இந்த இடத்துல இருக்கக்கூடியது மலத்தொலை அப்போ வாய் மலத்தொலை அப்படின்றது தனித்தனியாகவும் இருக்க முழுமையான செரிமான மண்டலம் நன்கு வளர்ச்சி அடைந்து தசையாலான தொண்டையுடன் கூடிய உணவு குழலை கொண்டுள்ளன அப்போ தசையான தொண்டையுடன் கூடிய உணவு குழல் இந்த இடத்துல பாருங்க இது வந்து என்ன தொண்டை பகுதி அப்போ விழுங்குறதற்கு ஏற்ற மாதிரி அதோடைய உணவு குழல் அப்படின்றது தசையெல்லாம் நல்லா வளர்ச்சி அடைஞ்ச செரிமான மண்டலம் அப்படின்றது இந்த உருளைப் புழுக்களை நம்ம பார்க்க முடியும் அடுத்து சுவாச மண்டலம் கிடையாது சுற்றோட்ட மண்டலம் அப்படின்றது வந்து இந்த உயிரினங்கள்ல வந்து கிடையாது ஆனால் செரிமான மண்டலம்னா நல்லா வளர்ச்சி அடைஞ்சு வந்து காணப்படும் அடுத்ததான் இதோடைய இனப்பெருக்கத்தை பற்றி பார்க்கலாம் இது எல்லாமே ஒருபால் உயிரினங்கள் அதாவது ஆண் மற்றும் பெண் அப்படின்றது தனித்தனியாக வந்து காணப்படும் பாலின பெருக்கம் அப்படின்றது இந்த உயிரினங்களில் வந்து நடைபெறுகிறது ஆண் வந்து விந்து செல்களை வந்து வெளியேற்றும் அந்த விந்து செல்கள் அப்படின்றத வந்து பெண்ணோட உடலுக்குள்ளே வந்து போகும் அந்த பெண்ணோட உடலுக்குள்ளே தான் என்ன நடைபெறும் அப்படின்னா கருவுறுதல் அப்படின்றது வந்து நடைபெறும் அப்போ உட்கருவுறுதல் அப்படின்றது நடைபெறுகிறது வளர்ச்சி நேரடியாக இருக்கலாம் இல்லைனா மறைமுகமாக இருக்கலாம் வெளியில் வரக்கூடிய அந்த சந்ததிகள் அப்படின்றது பார்க்கறதுக்கு பெற்றோரோட உடல் அமைப்பை பெற்று காணப்படலாம் இல்லை அப்படின்னா லார்வாவாக இருக்கலாம் அது வளர்ச்சி அடைஞ்சி பெற்றோரோட உருவத்துக்கு வரலாம் இந்த மாதிரி நேரடியாக மறைமுகமாக வளர்ச்சி அப்படின்றது இந்த இடத்துல வந்து காணப்படுது இது வந்து உருளைப் புழுக்களுடைய இனப்பெருக்கம் அடுத்ததான் அதுக்களுடைய தனித்துவமான பண்புகள் என்ன அப்படின்றத பார்க்கலாம் ஒன்னு தடிமனான தோல் தடிமனான தோல் அப்படின்றது எதுக்காக இதில் இருக்கணும் இப்போ ஒரு சில புழுக்கள் வந்து அக ஒட்டுணைகளாக வாழுது அப்படின்னு வச்சுக்கலாம் எடுத்துக்காட்டு வந்து அஸ்காரிஸ் இந்த அஸ்காரிஸ் அப்படின்றது மனிதனுடைய குடல்களில் வந்து வாழக்கூடியது இப்போ மனிதனுடைய குடல் பகுதி இருக்கு மனிதனுடைய குடலில் வந்து இந்த தட்டை புழுக்கள் வாழுது அப்படின்னு வச்சுக்கலாம் நம்மளுடைய குடல் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய இறப்பை குடல்லாம் என்ன பண்ணுனா நொதிகளை வந்து உற்பத்தி செய்யும் எதுக்காக உணவுப் புழுக்கள வந்து செரிக்கிறதுக்காக இந்த புழுக்களுடைய உடலையும் வந்து சேர்த்து செரிச்சிடக்கூடாது ஓகேங்களா இந்த புழுக்களை வந்து குன்னுடக்கூடாது அதனால இதோடைய உடல் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா தடிமனான தோல் கொண்டு காணப்படும் இந்த மாதிரி தடிமனான தோல் இருக்கிறதால என்ன பண்ணோம்னா நம்மளுடைய செரிமான நொதி வந்து இந்த புழுக்களை வந்து எதுவுமே வந்து பண்ணாது அப்போ ஒட்டுண்ணிகளாக வாழக்கூடிய அந்த விலங்கினங்களில் வந்து எப்படி இருக்குது தடிமனான தோல் அப்படின்றது வந்து காணப்படுகிறது சரிங்களா அடுத்து கழிவு நீக்க துளை வழியாக உடல் கழிவுகளை அகற்ற ஒரு கழிவு நீக்க குழாய் அப்படின்றது வந்து காணப்படுகிறது இந்த இடத்துல வந்து பாருங்கள் ஒரு துளை இருக்கா இந்த துளையை நம்ம என்ன சொல்லலாம்னா கழிவு நீக்க துளை அப்படின்னு சொல்லலாம் இது வந்து உள்ளே வந்து ஒரு பைப் மாதிரி ஒரு கனெக்ஷன் வந்து போகும் அதுக்கு பேர் வந்து கழிவு நீக்க குழாய் இந்த கழிவு நீக்க குழாய் வழியாக தான் வந்து கழிவுகளை வந்து வெளியேற்றும் இது வந்து கழிவு நீக்க துளை கழிவுகளை வெளியே தரதுக்கு தனித்துவமான அமைப்பு வந்து காணப்படுகிறது அடுத்து பால் வேறுபாட்டு தன்மை அப்படின்றது இந்த உயிரினங்களை நம்ம பார்க்க முடியும் பால் வேறுபாட்டு தன்மை அப்படின்றது என்ன ஆண் எது பெண் எது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புற வச்சே நம்மளால வந்து தெரிஞ்சுக்க முடியும் பெண் அப்படின்றது வந்து ரொம்ப பெருசா இருக்கும் ஆணை விட பெரிய உடல் அமைப்பை கொண்டு காணப்படும் ஆணோடைய ஒரு பக்க முனை அப்படின்றது வந்து சுருண்டு வந்து காணப்படும் இந்த மாதிரி நம்ம இந்த பண்புகளை வச்சே வந்து நம்ம ஆண் எது பெண் எது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க முடியும் இந்த பக்கம் இருக்கக்கூடியது ஆண் ஓகேங்களா சிறியதாக இருக்கும் அதே மாதிரி ஒரு பக்கம் சுருண்டு காணப்படும் இந்த பக்கம் இருக்கக்கூடியது பெண் பெண் அப்படின்றது பெரிய உடல் அமைப்பை கொண்டு காணப்படும் எந்த முனைகளும் வந்து சுருண்டு இருக்காது இது வந்து ஒரு பால் வேறுபாட்டுக்கான ஒரு பண்பு இந்த உயிரினங்களை நம்ம பார்க்கலாம் அடுத்து இந்த தொகுதிகளுக்கு உண்டான எழுத்துக்காட்டுகள் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் அஸ்காரிஸ் அஸ்காரிஸ் அப்படின்றது உருளைப்புழு அப்படின்னு சொல்லுவாங்க இன்னொரு விஷயத்த நான் சொல்ல மறந்துட்டேன் எதுக்காக இந்த தொகுதிகளில் இருக்கக்கூடியதை வந்து அந்த விலங்குகளை உருளைப்புழுக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா இதோடைய உடல் அமைப்பை நீங்க வந்து குறுக்கு வெட்டு தோட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வட்டமாக வந்து இருக்கும் ஸோ இதோடைய உடல் அமைப்பு அப்படின்றது இந்த மாதிரி வட்டமாக இருக்கு உடல் பார்க்கறதுக்கு எப்படி இருக்குது இந்த மாதிரி வட்டமாக முழுசா இருக்கும்போது போது உருளையா வந்து காணப்படும் இதோடைய உடல் அமைப்பு அப்படின்றது உருளையா இருக்கிறதால இதுக்கு பேர் வந்து உருளைப்புழுக்கள் அப்படின்னு பேரு இந்த அஸ்காரிஸ் அப்படின்றது வந்து புழுக்கள் அப்படின்னு பொதுவாக வந்து உருளைப்புழுக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த தொகுதிக்கும் பேரும் வந்து உருளைப்புழுக்கள் தான் ஏன்னா அதோடைய உடல் அமைப்பு பார்க்கறதுக்கு வந்து உருளையா இருக்கிறதால அதுக்கு பேர் உருளைப்புழுக்கள் அதுக்கப்புறம் வந்து ஆங்கிலோஸ்டோமா இதுவும் வந்து ஒரு வகையான அக ஒட்டுணி தான் உச்சரேரியா இதுவும் வந்து ஒரு வகையான அக ஒட்டுணி தான் இது எல்லாமே வந்து உடலுக்குள்ளே வாழக்கூடிய ஒட்டுணிகள் இது எல்லாமே வந்து புழுக்கள் அப்படின்றது தொகுதிக்கு கீழே தான் வரும் இதோடைய உடல் அமைப்பு அப்படின்றது பார்க்கறதுக்கு உருளையாக வந்து காணப்படும் தடிமனான தோல் இருக்கும் கழிவு நீக்க குழாய் அப்படின்றது காணப்படும் பால் வேறுபாட்டு தன்மை அப்படின்றது இந்த தொகுதி விலங்கினங்கள்லாம் நம்ம பார்க்க முடியும் ஸோ எல்லாமே நீங்கள் உருளைப் புழுக்களை பற்றி தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் சரிங்களா அடுத்த தொகுதி என்ன அப்படின்றத பார்க்கலாம் தொகுதி வலைதசை புழுக்கள் சரி இந்த வலைதசை புழுக்கள் அப்படின்ற இந்த தொகுதிக்கு கீழே வரக்கூடிய விலங்கினங்களுடைய வாழிடம் என்ன அப்படின்றத பார்க்கலாம் நிலப்பரப்பு நன்னீர் கடல்கள் இந்த மாதிரி எல்லா பகுதிகளிலும் இது வந்து வாழக்கூடியதாக இருக்கும் தனித்தவையாக இருக்கலாம் இல்லனா ஒட்டுண்ணிகளாக வாழும் இப்ப மண்புழுலாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது வந்து நிலத்துல வந்து வாழும் ஈரமா இருக்கக்கூடிய பகுதிகள்ல இருக்கும் தனித்ததாக காணப்படும் ஒட்டுண்ணிகளாகவும் நம்ம வந்து பார்க்க முடியும் அட்டை இருக்கு இல்லையா அந்த அட்டை பூச்சிலாம் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா ஒட்டுண்ணிகளாக இருக்கும் வேற உயிரினங்களை ஒட்டிக்கிட்டு ரத்தத்தை வந்து உறிஞ்சு வாழும் இந்த மாதிரி ஒட்டுண்ணிகளாக இருக்கலாம் இல்லைனா தனித்தவையாக காணப்படலாம் அதுக்கப்புறம் இதோடைய செரிமான மண்டலம் முழுமையான செரிமான மண்டலம் அப்படின்றது காணப்படுகிறது வாய் மற்றும் மலத்துளை அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு துளைகள் இருக்கும் அப்போ முழுமையான செரிமான மண்டலம் அடுத்து சுவாச மண்டலம் சுவாச மண்டலம் உறுப்பு மண்டலங்கள் வந்து கிடையாது ஆனால் சுவாசம் எப்படி நடைபெறும் அப்படின்னா ஈரமான தோல் வழியாக நடைபெறும் இதோடைய தோல் எப்படி இருக்கும் அப்படின்னா ஈரமாகவே வந்து இருக்கும் மண்புழுலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்பவுமே வந்து மேலே வந்து ஒரு மாதிரி வந்து மியூக்கஸ் வந்து இருக்கும் எதுக்காக அதோடைய தோல் ஈரமாக இருக்குது அப்படின்னா வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் அப்படின்றது அந்த ஈரமான தோல் வழியாக வந்து எடுத்துக்கும் கார்பன் டை ஆக்சைடை நேரடியாக வந்து வெளியிட்டுரும் அப்போ ஈரமான தோல் வழியாக சுவாசம் அப்படின்றது இந்த உயிரினங்களில் வந்து நடைபெறுகிறது அடுத்து சுற்றோட்ட மண்டலம் இந்த சுற்றோட்ட மண்டலம் அப்படின்றது முதல் முதல்ல நம்ம வலை திசை புழுக்களை தான் நம்ம பார்க்க முடியும் அந்த சுற்றோட்ட மண்டலம் எந்த வகையில் இருக்குது அப்படின்னா மூடிய வகையான சுற்றோட்ட மண்டலம் சரி மூடிய வகை சுற்றோட்ட மண்டலம்னா என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் இப்போ இதோடைய உடலில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா இங்கே பாருங்கள் சிவப்பு கலரில் இருக்குல இது எல்லாத்தையும் நம்ம என்ன சொல்லலாம்னா ரத்த குழல்கள் அப்படின்னு சொல்லலாம் அப்போ உடலில் வந்து ரத்தத்தை வந்து கொண்டு போய் உடல் பாகங்கள் எல்லாத்துக்கிட்டையும் வந்து கொடுக்கறதுக்காக ரத்த குழல்களை வந்து நம்ம பார்க்க முடியும் பிளட் விசல்ஸ் அப்படின்னு சொல்லலாம் அந்த மாதிரி ரத்த குழல்கள் வந்து ஒரு உயிரினத்தோடைய உடலில் இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம மூடிய சுற்றோட்ட மண்டலம் அப்படின்னு சொல்லலாம் மனிதனுடைய உடல் எடுத்துக்கலாம் மனிதனுடைய உடல்ல இதயத்துல இருந்து வெளியேறக்கூடிய அந்த ரத்தத்தை உடல் இருக்கக்கூடிய எல்லா பாகத்துக்கும் கொண்டு போய் கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து யாரு உதவி செய்யறாங்கன்னா ரத்த நாளங்கள் தான் வந்து உதவி செய்யுது அப்ப நம்மளுடைய உடலையும் மூடிய சுற்றோட்ட மண்டலம் அப்படின்றது காணப்படுகிறது இந்த மாதிரி ரத்த நாளங்கள் ஒரு உயிரினத்துல கிடையாது இதயம் இருக்க இதயம் ரத்தத்தை இதயம் வந்து ரத்தம் நேரடியா வந்து உடல் பாகத்துக்கு வந்து செலுத்துது அப்படின்னா அதை நம்ம திறந்த வகை அப்படின்னு சொல்லலாம் அப்போ சுற்றோட்டம் அப்படின்றது இரண்டு வகையில் இருக்கு திறந்த வகை மூடிய வகை மூடிய வகை அப்படின்றது இந்த வலைதசை புழுக்களில் இருக்குது ஏன்னா இதயத்துலேருந்து வெளியேறக்கூடிய ரத்தம் இது எல்லாமே இதயம் இதிலிருந்து இருந்து வெளியேறக்கூடிய ரத்தத்தை கொண்டு போறதுக்காக உடல்ல வந்து ரத்த நாளங்கள் வந்து காணப்படுகிறது அதனால மூடிய சுற்றோட்ட மண்டலம் அப்படின்றது இந்த வலைதசை புழுக்களில் காணப்படுது அடுத்ததாக இதுங்களுடைய இனப்பெருக்கம் எப்படி நடைபெறுது அப்படின்றத பார்க்கலாம் பால் இனப்பெருக்கம் அப்படின்றது தான் வந்து நடைபெறும் பாலிலாம் இனப்பெருக்கம்லாம் கிடையாது இப்போ மண்புழு மற்றும் அட்டை இந்த மாதிரியான உயிரினங்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதெல்லாம் இருபால் உயிரினங்கள் இருபால் உயிரினங்கள் அப்படின்றதுக்கான அர்த்தம் என்ன ஆண் மற்றும் பெண் அப்படின்றது வந்து ஒரே உயிரினத்துல வந்து இருக்கும் இப்போ மண்புழுவுல போயிட்டு ஆண் புழு பெண் புழு அப்படின்னு நம்மளால தனித்தனியா பிரிக்க முடியுமான்னு கிடையாதுன்னா கிடையாது ஆண் மற்றும் பெண் இனப்பெருக்க உறுப்புகள் ஒரே உயிரினத்துல வந்து இருக்கும் அந்த உயிரினமே வந்து என்ன பண்ணும் விந்த செல்களை உற்பத்தி செய்யும் அந்த செல்களை வந்து உற்பத்தி செய்யும் எல்லாமே இருபால் உயிரினங்கள் அடுத்த நீரிஸ் இங்க இருக்கக்கூடியது வந்து நீரிஸ் அப்படின்ற ஒரு உயிரினம் இந்த உயிரினத்தில் ஆண் மற்றும் பெண் அப்படின்றது தனித்தனியாக வந்து இருக்கும் ஏன்னா இதெல்லாமே எல்லாமே வந்து என்னது ஒருபால் உயிரினங்கள் அப்போது இந்த தொகுதிக்கு கீழே இருக்கக்கூடிய உயிரினங்கள் வந்து இருபால் உயிரினங்களாகவும் இருக்குது ஒருபால் உயிரினங்களாகவும் இருக்குது அடுத்து கரு வளர்ச்சி அப்படின்றது மறைமுக கரு வளர்ச்சி அப்படின்றது காணப்படுகிறது அந்த கருவுறுதல் அப்படின்றது உறுதல் ஓகேங்களா உடலுக்குள்ளே தான் வந்து கருவுறுதல் அப்படின்றத நடைபெறும் பிறகு வந்து உருவாகக்கூடிய அந்த கருவானது வளர்ச்சி அப்படின்றது மறைமுக வளர்ச்சியாக இருக்கும் ஏன்னா இந்த இடத்துல வந்து லார்வாக்கள் வரும் அதுக்கப்புறம் அது என்ன பண்ணுது அப்படின்னா வளர்ச்சி அடைஞ்சு ஒரு பெற்றோர் மாதிரியான உடல் அமைப்பை பெறுது இந்த இடத்துல மறைமுக வளர்ச்சி அப்படின்றது காணப்படுகிறது இதெல்லாமே இனப்பெருக்கத்தை பத்தி நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் அடுத்து வலை தசை தனித்துவமான பண்புகள் என்ன அப்படின்றத பார்க்கலாம் உடல் கண்டங்கள் அப்படின்றது இந்த இடத்துல வந்து காணப்படுது இது ஒரு முக்கியமான பண்பு அப்படின்னு சொல்லலாம் உடல் கண்டங்கள் அப்படின்றது என்ன இதோடைய உடல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நிறைய கண்டங்கள் வந்து சில சிலதான் வந்து இருக்கும் அப்போ உடலானது கண்டங்களாக பிரிக்கப்பட்டு காணப்படுகிறது சரிங்களா அப்ப உடல் முழுக்க நிறைய கண்டங்கள் வந்து இருக்கும் இந்த கண்டங்களுக்கு வந்து பேர் என்ன அப்படின்னா பார்க்கறதுக்கு வந்து ஒரு மோதிரத்தை எடுத்து நம்மளுடைய விரல்கொள்ளில் போட்டால் எப்படி இருக்கும் அந்த மாதிரியான அமைப்பில் வந்து மண்புழுக்களில் வந்து கண்டங்கள்லாம் வந்து காணப்படும் ஸோ அது பார்க்கறதுக்கு வந்து அந்த வளையம் மாதிரி இருக்கிறதால இதுக்கு பேரே வந்து வலைதசை புழுக்கள் அப்படின்னு வச்சுட்டாங்க ஸோ ஏன்னா ஆனுலஸ் அப்படின்றதுக்கு பேர் வந்து ரிங் அப்படின்னு அர்த்தம் இங்கிலீஷில் வந்து ஆனூலர்ஸ் அப்படின்னாலே லிட்டில் பேர்ட் ரிங் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால இதுக்கு பேர் அனலிடா அப்படின்னு பேர் ஸோ அதாவது அந்த மாதிரி மோதிரம் போட்ட மாதிரியான அமைப்பில் கண்டங்கள் இருக்கிறதால இதுக்கு பேர் வலைதசை புழுக்கள் அப்படின்னு பேர் அதுக்கப்புறம் இதில் தசைகளும் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த மாதிரி வந்து ரவுண்ட் ஷேப்பில் வந்து தசைகள் இருக்கும் அதனால் இது வலைதசை புழுக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க உடல் கண்டங்கள் வந்து காணப்படும் இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து நீள்வாக்கு மற்றும் வட்டத் தசைகள் அப்படின்றது இடப்பெயர்ச்சிக்கு காணப்படுகின்றன இந்த இடத்துல இருக்கக்கூடியதெல்லாம் வட்டத்தசைகள் இந்த டேரெக்ஷனில் இருக்கக்கூடியதுலாம் நீள் வாக்கு தசைகள் இதெல்லாமே இடப்பெயர்ச்சிக்கு வந்து பயன்படக்கூடியது இந்த தசைகள் வந்து இருக்கும் சில உயிரினங்களில் வந்து இடப்பெயர்ச்சி உறுப்புகளையும் நம்ம பார்க்கலாம் முட்கள் இல்லைனா பேராபோடியா இங்க பாருங்க நீரீஸ்ல வந்து என்ன இருக்கு அப்படின்னா பேராபோடியா இருக்கு இந்த பேரபோடியா அப்படின்றது இனப்பெயர்ச்சிக்கு வந்து பயன்படும் சரிங்களா ஆனால் இந்த இடத்துல மண்புழுக்கல்ல வந்து என்ன இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரியான சின்ன சின்ன குட்டி குட்டி அமைப்பு இருக்கும் அதுக்கு பேர் வந்து நம்ம முட்கள் அப்படின்னு சொல்கிறோம் சீட்டா அப்படின்னு பேர் ஆங்கிலத்தில் அது வந்து இடப்பெயர்ச்சிக்கு வந்து பயன்படும் இந்த மாதிரி இடப்பெயர்ச்சி உறுப்பும் வந்து இருக்கும் அடுத்து நெஃப்ரிடியா மூலம் கழிவு நீக்கம் அப்படின்றத நடைபெறுகிறது இந்த இடத்துல கழிவு நீக்கத்துக்கு உறுப்பு இருக்கு அந்த கழிவு நீக்க உறுப்பை நம்ம நெஃப்ரிடியா அப்படின்னு சொல்லலாம் அதன் மூலமாக கழிவு நீக்கம் அப்படின்றது நடைபெறுகிறது இதெல்லாமே இதுக்கான தனித்துவமான பண்புகள் எடுத்துக்காட்டுகள் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா பெரிட்டிமா பெரிட்டிமா அப்படின்றது மண்புழு அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம் உழவனின் நண்பன் இருடு நேரியா அட்டை ரத்தத்தை குடிக்கக்கூடிய அட்டை நீரிஸ் அப்படின்றது இங்க இருக்கக்கூடியது தண்ணியில் வந்து வாழக்கூடியது இந்த மாதிரி பேரா அதாவது அது அதோடைய இருக்கும் ஆண் பெண் தனித்தனியா இருக்கும் இது எல்லாமே வலை புழுக்களுக்கான எடுத்துக்காட்டுகள் அப்ப தொகுதி வலை புழுக்கள் என்ன அப்படின்றத வந்து உங்களுக்கு புரிஞ்சுதா சரி ஓகே அடுத்த தொகுதியை நம்ம பார்க்கலாம் தொகுதி கணுக்காலிகள் இந்த கணுக்காலிகள் அப்படின்ற தொகுதிக்கு கீழே வரக்கூடிய விலங்குகளுடைய வாழிடம் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் காஸ்மோபாலிட்டன் அப்படின்னு சொல்லலாம் காஸ்மோபாலிட்டன்கள் அப்படின்றதுக்கான அர்த்தம் என்னென்னா உலகத்தில் எல்லா பகுதிகள்லையும் நம்ம வந்து பார்க்க முடியும் அதே மாதிரி எல்லா வாழிடத்துலேயும் நம்ம வந்து பார்க்க முடியும் தண்ணியில் இருக்கும் தரையில் இருக்கும் ஒட்டுண்ணிகளாக இருக்கும் இந்த மாதிரி எல்லா வாயிடங்கள் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய உயிரினங்களை காஸ்மோபொலிட்டன்கள் அப்படின்னு சொல்லலாம் இந்த கணுக்காளிகள் அப்படின்றது உலகம் முழுக்க நம்ம பார்க்க முடியும் அடுத்து இன்னொரு விஷயம் நான் சொல்லி ஆகணும் இந்த விலங்குலகத்தில் மொத்தம் பதினோரு தொகுதிகள் இருக்குது அந்த பதினோரு தொகுதிகளில் அதிகப்படியான விலங்கினங்களை கொண்ட தொகுதி தான் வந்து இந்த கணுக்காளிகள் அப்போ கணுக்காளிகள் அப்படின்றது இருக்கிறதுலேயே மிகப்பெரிய தொகுதி அப்படின்றதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து இதோடைய செரிமான மண்டலம் என்ன அப்படின்றத பார்க்கலாம் முழுமையான செரிமான மண்டலம் அப்படின்றது காணப்படுது சுவாச மண்டலம் இது எந்த இடத்துல வந்து வாழுதோ அந்த வாழிடத்துக்கு தகுந்த மாதிரி அதில் சுவாச மண்டலம் அப்படின்றது வந்து காணப்படும் ஒரு சில இதில் வந்து செவில்களை வந்து நம்ம பார்க்கலாம் தண்ணியில் வாழக்கூடிய கணுக்காலிகளுடைய உடம்புல செவில்கள் வந்து இருக்கும் அந்த செவில்களுடைய திறப்புகளுடைய எண்ணிக்கை அப்படின்றது ஒரு நாலுலேருந்து எட்டு வரைக்கும் இருக்கலாம் ரொம்ப குறைவான எண்ணிக்கையில தான் வந்து இருக்கும் அந்த செவில்கள் மூலமாக அதுக்கு தேவையான கா ஆக்சிஜனை தண்ணியிலருந்து பிரிச்சு அடித்து அதை பயன்படுத்திக்கும் அப்போ தண்ணியில் இருக்கக்கூடியதில் வந்து செவில்களை நம்ம பார்க்கலாம் புத்தக செவில்களும் ஒரு சில தண்ணீரை வாழக்கூடிய விலங்குகளை நம்ம பார்க்க முடியும் புத்தக செவல்கள் அப்படின்றது என்னன்னா அந்த செவல்களுடைய எண்ணிக்கை அப்படின்றது நிறைய வந்து இருக்கும் சரிங்களா இப்போ ஒரு புத்தகத்தை வந்து நம்ம மூடி வச்ச பிறகு அந்த புத்தகத்தோடைய அந்த தாள்களுடைய அமைப்பு எப்படி இருக்கும் இந்த மாதிரி வரியாக நிறைய வந்து இருக்கும் இல்லையா அதே மாதிரி தான் இதோடைய செவில்களும் வந்து இருக்கும் ஆனால் வெளிப்புறத்தில் இருக்கும் உடலை விட்டுட்டு வெளிப்புறத்தில் வந்து இருக்கக்கூடியது அப்போது இது எல்லாமே வந்து என்ன அப்படின்னா தண்ணியில் வாழக்கூடிய கணுக்காளிகள்லாம் நம்ம பார்க்க முடியும் இன்னொன்று புத்தக நுரையீரல் வந்து இருக்குது புத்தக நுரையீரல் நம்ம சிலந்திகளில் வந்து நம்ம பார்க்க முடியும் இதுவும் வந்து புத்தக மாதிரி மாதிரிதான் வந்து இருக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா இந்த புத்தக நுரையீரல் அப்படின்றது உடம்புக்குள்ள வந்து இருக்கும் அந்த உயிரினத்தோடய உடம்புக்குள்ள இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம புத்தக நுரையீரல் அப்படின்னு சொல்லலாம் உடம்புக்கு வெளியில வந்து இந்த மாதிரி நிறைய செவில்கள் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் புத்தக செவில்கள் வெறும் குறிப்பிட்ட எண்ணிக்கையில மட்டும் செவில்கள் இருந்துச்சுன்னா அதை நம்ம செவில்கள் அப்படின்னு சொல்லலாம் திருப்புகள் இருந்துச்சுன்னா அது செவில்கள் இதன் மூலமாக அந்த இடத்துல சுவாசம் அப்படின்றது வந்து நடைபெறுகிறது இன்னும் ஒரு சில பூச்சி இனங்களில் வந்து மூச்சுக்குழல்கள் அப்படின்றத வந்து காணப்படும் ஒவ்வொரு கண்டத்திலையும் என்ன இருக்கும் அப்படின்னா திறப்புகள் வந்து காணப்படும் அந்த திறப்புகளுக்கு பேர் ஸ்பைரக்கல் அப்படின்னு பேர் அதன் வழியாக ஆக்சிஜன் அப்படின்றதெல்லாம் உள்ளே போகும் கார்பன் டை ஆக்சைடு அப்படின்றதுலாம் வெளியில் வரும் உடம்புக்குள்ளே வந்து மற்ற பாகங்களுக்கு வந்து ஆக்சிஜன் அப்படின்றது கொண்டு செல்லப்படுது அப்போ மூச்சுக்குழல் புத்தக நுரையீரல் இது எல்லாமே வந்து நிலத்தில் வாழக்கூடிய கணுக்காளிகளில் நம்ம பார்க்க முடியும் செவில்கள் புத்தக செவில்கள் தண்ணியில் வாழக்கூடிய கணுக்காளிகள்லாம் நம்ம பார்க்கலாம் இதெல்லாமே எல்லாமே வந்து சுவாச மண்டலம் அது எந்த இடத்துல இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து காணப்படும் அடுத்து தான் வந்து சுற்றோட்ட மண்டலம் இந்த இடத்துல திறந்த வகையான சுற்றோட்ட மண்டலம் அப்படின்றது காணப்படுகிறது அதாவது அதோடைய இருந்து இதயம் இருக்கும் இதயத்துலேருந்து ரத்தம் வெளியே வந்துச்சு அப்படின்னா நேரடியாக வந்து திசுக்கள் மற்றும் அங்கே இருக்கக்கூடிய உறுப்புகளுக்கு வந்து போகும் இதை கொண்டு போகிறதுக்கு வந்து ரத்த குழல்கள் அப்படின்ற அமைப்புகள்லாம் காணப்படாது அதனால் திறந்த வகையான சுற்றோட்ட மண்டலம் அடுத்து இதில் எப்படி இனப்பெருக்கம் நடைபெறுகிறது அப்படின்றத பார்க்கலாம் பெரும்பாலும் ஒருபால் உயிரினங்கள் ஆண் பெண் அப்படின்றது தனித்தனியாக தான் வந்து இருக்கும் அதே மாதிரி வந்து இந்த இடத்துல வந்து பால் இனப்பெருக்கம் அப்படின்றது தான் வந்து நடைபெறும் ஆண்கள் என்ன பண்ணும் அப்படின்னா விந்து சிறுதலை வந்து பெண்ணோட உடலுக்குள்ளே செலுத்தும் பெண்ணோட உடலுக்குள்ள தான் கருவுறுதல் அப்படின்றத நடைபெறும் இதை உட்கருவுறுதல் அப்படின்னு சொல்லலாம் முட்டையிடும் தன்மை கொண்டவை பெரும்பாலும் இதை என்ன பண்ணும் அப்படின்னா முட்டையிடக்கூடியதாக இருக்கும் அந்த முட்டையிலேருந்து அதுக்கப்புறம் என்ன வரும் அப்படின்னா அடுத்த சந்ததிகள் அப்படின்றது உருவாகும் அந்த கரு வளர்ச்சி அப்படின்றது நேரடியாக இருக்கலாம் முட்டையில இருந்து வரக்கூடிய அந்த இளமுயிரிகள் அப்படின்றது பார்க்கறதுக்கு பெற்றோர் மாதிரி இருக்கலாம் இல்லைனா மறைமுகமான வளர்ச்சி கூட இருக்கலாம் இப்போ எடுத்துக்காட்டு வந்து நம்ம பட்டாம்பூச்சையெல்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மறைமுகமான வளர்ச்சி அதில் காணப்படும் அது முட்டை வைக்கும் அதுலேருந்து வரக்கூடியதை வந்து நம்ம ஒரு புழு மாதிரி இருக்கும் கேட்டர் பில்லர் அப்படின்னு பேர் அதுக்கப்புறம் அந்த புழு என்ன பண்ணும் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய இலைத்தலைகள் எல்லாம் சாப்பிட்டு ஒரு கூட்டுப்புழுவாக வந்து மாறும் அந்த கூட்டுப்புழுல இருந்து தான் பட்டாம்பூச்சி அப்படின்றது உருவாகும் அப்போ மறைமுகமான வளர்ச்சி அப்படின்றது சில கணுக்களைகள்ல நம்ம பார்க்க முடியும் பட்டாம்பூச்சி மாதிரியான கணக்காலைகள்ல ஒரு சிலதுல நேரடியான வளர்ச்சி அப்படின்றது காணப்படும் இது எல்லாமே இதோடைய இனப்பெருக்கம் இருக்கும் அடுத்ததா இதுல நிறைய இதுல இருக்கக்கூடிய தனித்துவமான பண்பு என்ன அப்படின்றத பார்க்கலாம் ரொம்ப முக்கியமான பண்பு என்ன அப்படின்னா கணுக்களுடன் கூடிய இணை உறுப்புகள் இணை உறுப்புகள் அப்படின்னா என்ன அப்படின்றத முதல்ல தெரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் அந்த இணை உறுப்புகள்ல கணுக்கள் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இது வந்து ஒரு சிறப்பான பண்பு இணை உறுப்புகள் அப்படின்றது என்னன்னா நம்ம உடலுடைய மெயினான முதன்மையான உடல் இருக்கும் சரிங்களா தலை மார்பு வயிறு இந்த மாதிரி மேன்மையான உடல் இருக்கும் அந்த முதன்மையான உடலில் இணைக்கப்பட்டிருக்கக்கூடிய உறுப்புகளை நம்ம இணை உறுப்புகள் அப்படின்னு சொல்லலாம் இப்போ நம்மளுடைய உடல் வந்து இருக்குது அதில் இணைக்கப்பட்டிருக்கக்கூடிய உறுப்புகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கை கால்கள்லாம் வந்து இணைக்கப்பட்டிருக்கு அதை நம்ம இணை உறுப்புகள் அப்படின்னு சொல்லலாம் அந்த இணை உறுப்புகளில் வந்து இந்த உயிரினங்களில் கணுக்களை வந்து நம்ம பார்க்க முடியும் இங்கே பாருங்கள் இந்த இடத்துல வந்து கணுக்கள் இருக்கா இது ஒவ்வொன்றுமே வந்து ஒவ்வொரு கணு அப்படின்னு சொல்லலாம் அப்போ அந்த இடத்துல இந்த கால்கள் கைகள் அப்படின்னு சொல்றோம் இந்த இடத்துல கால்கள் தான் சொல்லுவோம் அந்த கால்கள் எல்லாத்துலயுமே என்ன இருக்கும் அப்படின்னா அங்கங்க வந்து கணுக்களை வந்து நம்ம பார்க்க முடியும் அப்போ கணுக்களுடன் கூடிய இணை உறுப்புகள் அப்படின்றது இந்த விலங்கினங்கள்ல வந்து நம்ம பார்க்க முடியும் இந்த மாதிரி இணையுறுப்பில் கணுக்கள் இருக்கிறதாலே இதுக்கு பேரே வந்து கணுக்காளிகள் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா எதுக்காக இந்த தொகுதிய கணுக்காளிகள் அப்படின்னு சொல்கிறோம் ஏன்னா கணுக்களுடன் கூடிய இணையுறுப்புகள் அப்படின்றது இந்த விலங்கினங்களில் நம்ம பார்க்க முடியும் சரிங்களா அடுத்து இதோடைய உடலானது மூன்று பகுதிகளாக பிரிக்கப்படுகிறது ஒன்று தலை மற்றொன்று மார்பு மூன்றாவதாக பகுதி இங்கே இருக்கக்கூடியது தலை ரெண்டாவது மார்பு பகுதி மூணாவது பகுதி இந்த மாதிரி மூன்று பகுதியாக அதோடைய உடலை வந்து நம்ம பிரிக்க முடியும் அடுத்து வந்து உடலை சூழ்ந்து கைட்டினால் ஆன புறச்சட்டகம் அப்படின்றது வந்து காணப்படுகிறது இதை சூழ்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாதுகாப்பு உரை வந்து இருக்கும் அந்த பாதுகாப்பு உரை வந்து எதனால் ஆனதுன்னா கைட்டின் அப்படின்ற பொருட்காக ஆனது அது புறச்சட்டகம் சரிங்களா ஒரு சில சமயங்களில் என்ன பண்ணோம் அப்படின்னா குறிப்பிட்ட நாளுக்கு ஒரு டைம் அந்த புறச்சட்டகத்தை வந்து அது கழட்டி விட்டுரும் சில பூச்சிகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதோடைய மேலே இருக்கக்கூடிய புறச்சட்டகத்தை வந்து வெளியில் வந்து கழட்டி விட்டுரும் அப்போ கைட்டினான புறச்சட்டகம் அப்படின்றத அதோடைய உடலை வந்து மூடி வந்து பாதுகாக்குது அது கைட்டின் அப்படின்ற வேதிப்பொருட்காக ஆனது இந்த விஷயங்களை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து கழிவு நீக்க மண்டலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மால்பீஜியன் குழாய்கள் வந்து காணப்படுகிறது இந்த மால்பீஜியன் குழாய்கள் அப்படின்றது கழிவு நீக்கத்துக்கு வந்து உதவி செய்து இந்த மால்பீஜியன் குழாய்கள் அப்படின்றது எந்த இடத்துல இருக்கும் அப்படின்னா இந்த உயிரினங்களுடைய செரிமான மண்டலத்தை எடுத்துக்கலாம் செரிமான மண்டலத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது வந்து பின்குடல் ஓகேங்களா இது வந்து நடுக்குடல் இது பின்குடல் இந்த இடத்துல நடுக்குடலுக்கும் பின்குடலுக்கும் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி நிறைய நீட்சிகள் வந்து காணப்படும் இந்த நீட்சிகள் தான் நம்ம என்ன சொல்றோம் மால்பீஜியன் குழாய்கள் அப்படின்னு சொல்லலாம் இந்த மல்பீசியன் குழாய்கள் வந்து உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாத்தையும் வந்து உறிஞ்சி இங்கே இருக்கக்கூடிய கூடல்ல வந்து வெளியேத்திடும் அப்போ அது வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா வேஸ்ட்டை வந்து வெளியேற்றும் போது மலத்துளை வழியாகவே என்ன பண்ணோம் அப்படின்னா அதோடைய அந்த யூரின் அப்படி நான் வந்து சொல்கிறேன் அது எல்லாமே வந்து வெளியே போயிடும் ஸோ அப்போது இந்த இடத்துல வந்து கழிவு நீக்கிறதுக்கு தனியாக வந்து ஒரு துளைகள்லாம் கிடையாது இது எல்லாமே வந்து உணவுப் பொருளோட வந்து இணைக்கப்பட்டிருக்கு அந்த இணைக்கப்பட்டிருக்கக்கூடிய கழிவு நீக்க உறுப்புக்கு பேரும் மேல்பீசியன் குழாய்கள் அப்படின்னு சொல்லலாம் இது கழிவு நீக்க உறுப்பு கணக்காளிகளில் இருக்கக்கூடியது அடுத்து வந்து உணர் உறுப்புகள் இந்த உணர் உறுப்புகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உணர் நீட்சிகளை வந்து நம்ம பார்க்க முடியும் இந்த இடத்துல இருக்கு இல்லையா இது வந்து உணர் நீட்சிகள் சரிங்களா இந்த மாதிரி உணர் நீட்சிகள் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் அதுக்கப்புறம் கண்கள் வந்து இருக்கும் கண்கள் அப்படின்றது எளிய கண்களாக இருக்கலாம் இல்லை கூட்டு கண்களாக இருக்கலாம் கண்கள் அப்படின்றது என்ன நிறைய வந்து அழகுகளால் ஆனது ஓகேங்களா ஒமெட்டீடியா அப்படின்னு பேர் இந்த மாதிரி நிறைய ஒமெட்டீடியா கிடையாது அதுக்குன்னு ஒரு பேர் இருக்குது இந்த மாதிரி நிறைய அலகுகளால் ஆக்கப்பட்டது தான் இந்த கண்கள் அடுத்து எளிய கண்களை வந்து ஒரு சில உயிரினங்களில் வந்து நம்ம பார்க்க முடியும் ஸ்டாட்டோசிஸ்ட்டுகளை வந்து நம்ம பார்க்கலாம் ஸ்டாட்டோசிஸ்ட்டுகள் அப்படின்றது சமநிலை உறுப்பு சமநிலை சமநிலை அப்படின்றது என்ன இப்போ இந்த பூச்சி நடந்து போயிட்டே இருக்குது திடீர்னு கீழே வந்து சாஞ்சிருச்சு அப்படின்னா அப்படியே சாஞ்ச டேரக்ஷன்லயே அவன் நடந்து போகுது கிடையாது மறுபடியும் எழுந்து நேராக நின்று பிறகு வந்து நடந்து போகுது அப்போ அதோடைய உடலை வந்து சமநிலை செய்யக்கூடிய உறுப்புகள் ஸ்டாட்டோசிஸ்டுகள் அப்படின்றது இந்த உயிரினங்களில் உணர்வுறுப்புகளாக காணப்படுகிறது இது எல்லாமே கணக்காளிகளுடைய தனித்துவமான பண்புகள் சரி இப்போ கணக்காளிகளுக்கான எடுத்துக்காட்டுகளை நம்ம பார்க்கலாம் திலந்தி திலந்தியில் வந்து நம்ம புத்தக நுரையீரல்களை வந்து நம்ம பார்க்க முடியும் சுவாசத்துக்கு வந்து உதவி செய்து இதுவும் வந்து எங்க அப்படின்னா கணுக்காளிகளுக்கு கீழே தான் வரும் தேல் நண்டு இறால் இது எல்லாமே வந்து கணக்காளிகளுக்கு கீழே தான் வரும் இறால் அப்படின்றது நிறைய பேர் மீன்னு நினச்சிப்பீங்க கிடையாது அதுவும் வந்து ஒரு வகையான கணக்காளிகள் தான் சரிங்களா அப்போ பெரும்பாலான பூச்சிகள் எல்லாமே வந்து இந்த கணுக்காளிகள் அப்படின்றது தொகுதிக்கு கீழே தான் வந்து வரும் அப்போ தொகுதி கணக்காலைகள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கான பண்புகள் என்ன அப்படின்றத சொல்லியிருக்காங்க இதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் சரி அடுத்த தொகுதியை நம்ம பார்க்கலாம் தொகுதி மெல்லுடலைகள் சரி மெல்லுடலைகள் அப்படின்னா தொகுதியில் இருக்கக்கூடிய உயிரினங்களுடைய பண்புகள் என்னென்ன அப்படின்றத ஒவ்வொன்றா பார்க்கலாம் முதல்ல அதோடைய வாழிடம் இந்த மெல்லுடல்களை நம்ம வந்து நிலப்பகுதிகள் அல்லது கடல் நீரில் வந்து நம்ம பார்க்க நீரில் வந்து நம்ம பார்க்க முடியும் நீர் எடுத்துக்கிட்டோம்னா கலர் கடல் மற்றும் நன்னீர் அதாவது ஏரி குளம் குட்டை அந்த மாதிரியான இடத்துலையும் நம்ம வந்து பார்க்க முடியும் அப்போ மெல்லுடலிகள் அப்படின்றது நிலப்பகுதியிலேயும் வாழும் நீர் பகுதிகளிலையும் வந்து வாழக்கூடியது அடுத்து இதோடைய செரிமான மண்டலம் அப்படின்றது முழுமையான செரிமான மண்டலம் வாய்ப்பகுதி இருக்கும் அதுக்கப்புறம் வந்து மலத்துளை அப்படின்றது தனியாக இருக்கும் முழுமையான செரிமான மண்டலம் அதுக்கடுத்து சுவாச மண்டலம் இந்த இடத்துல வந்து சுவாசத்துக்கு வந்து செவில்கள் வந்து குறிப்பாக வந்து நீரில் வந்து வாழ்ந்துச்சு அப்படின்னா அதுக்கு செவில்கள் அப்படின்றத வந்து காணப்படும் நிலத்தில் வாழக்கூடிய உயிரினங்களுக்கு வந்து நுரையீரல் அப்படின்றத வந்து காணப்படும் அது எந்த இடத்துல வாழ்த்தோ அதுக்கு தகுந்த மாதிரி அதோடைய சுவாச மண்டலம் அப்படின்றத வந்து காணப்படும் சரிங்களா அடுத்த சுற்றோட்ட மண்டலம் இந்த இடத்துல திறந்த வகையான சுற்றோட்ட மண்டலம் இங்கே பாருங்க இதுதான் வந்து இதயம் சரிங்களா இந்த இதயம் வந்து ரத்தத்தை வந்து வெளியேற்றும் வெளியேற்ற பிறகு உடல் இருக்கக்கூடிய எல்லா பாகங்களுக்கும் ரத்தம் அப்படின்றத வந்து நேரடியாக தான் வந்து போகும் அந்த ரத்தத்தை கொண்டு போய் கொடுக்குறதுக்கு ரத்த நாளங்கள்லாம் வந்து இருக்காது அதனால் தி திறந்த வகையான சுற்றோட்ட மண்டலம் அப்படின்னு சொல்லலாம் அடுத்து இதில் இனப்பெருக்கம் எப்படி நடைபெறுகிறது அப்படின்றத பார்க்கலாம் இது எல்லாமே வந்து ஒருபால் உயிரினங்கள் ஆண் பெண் அப்படின்றது தனித்தனியாக தான் வந்து இருக்கும் முட்டையிடக்கூடிய விலங்குகள் கருவுற்ற பிறகு அது எல்லாமே வந்து முட்டையாக வந்து இடக்கூடியது வளர்ச்சி அப்படின்றது நேரடியாக இருக்கலாம் இதில் மறைமுகமான வளர்ச்சி அப்படின்றது இந்த உயிரினங்களில் வந்து காணப்படலாம் ஒவ்வொரு உயிரினங்களும் ஒவ்வொரு மாதிரியான வளர்ச்சியை வந்து நம்ம பார்க்க முடியும் இது இனப்பெருக்கத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் அடுத்த தனித்துவமான பண்புகள் என்ன இந்த விலங்கினங்களில் அப்படின்றத பார்க்கலாம் இதோடைய உடலை நம்ம மூன்று பகுதிகளெலாம் நம்ம வந்து பிரிக்க முடியும் ஒன்று வந்து தலைப்பகுதி ரெண்டாவது வந்து உள்ளுறுப்பு தொகுப்பு மூணாவது தசையால் ஆன பாதம் பாதம் அப்படின்னு சொல்லலாம் அந்த பாதம் எதனால் ஆனது தசைகளால் ஆனது அதனால மூன்று பகுதிகளெலாம் நம்ம வந்து பிரிக்கிறோம் இங்கே வந்து பாருங்கள் இது வந்து என்ன அப்படின்னா ஒரு மெல்லுடலியோட அமைப்பு சரிங்களா இப்போ மூன்று பகுதி அப்படின்னு சொன்னோம் இந்த பகுதியை நம்ம தலைப்பகுதி அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா அப்போ முதல் பகுதி தலைப்பகுதி நத்தை இதுவும் வந்து ஒரு வகையான மெல்லுடலி தான் அப்போ இந்த பகுதியில் இருக்கக்கூடியது தலை இது வந்து என்ன அப்படின்னா முதல் பாகம் இரண்டாவது உள்ளுறுப்பு தொகுப்பு ஒரு ஓடு இருக்கும் அந்த ஓடுக்குள்ளே இருக்கக்கூடிய பகுதிகளில் நம்ம உள்ளுறுப்பு தொகுப்பு அப்படின்னு சொல்லலாம் இது இரண்டாவது பகுதி இந்த இடத்துல பாருங்க நத்தையிலையும் ஒரு ஓடு இருக்குது அதுக்குள்ளே இருக்கக்கூடிய பகுதியை நம்ம உள்ளுறுப்பு தொகுப்பு அப்படின்னு சொல்லலாம் அடுத்து வந்து பாதம் அந்த பாதம் அப்படின்றது தசையால் ஆன பாதம் தசையினால் ஆக்கப்பட்டிருக்கும் இந்த இடத்துல பாருங்க இது வந்து என்ன அப்படின்னா பாதம் இந்த பாதம் எதனால் ஆனது தசைகளால் ஆனது இது மூன்றாவது பகுதி நம்ம நத்தைகள்லையும் என்ன பார்க்கலாம் அப்படின்னா தசையால் ஆன பாதத்தை பார்க்க முடியும் இது மூன்றாவது பகுதி அப்போ அதோடைய உடலில் நம்ம மூன்று பகுதிகளை பார்க்கலாம் தலை உள்ளுறுப்பு தொகுப்பு தசையிலான பாதம் இது மூணுமே வந்து மெல்லுடலைகளில் வந்து நம்ம பார்க்க முடியும் அடுத்து தலையில் வந்து உணர்நீச்சிகள் வந்து நம்ம பார்க்க முடியும் தலைகளில் வந்து இந்த மாதிரி உணர்நீச்சிகள் வந்து இருக்கும் அடுத்து இதோடைய உள்ளுறுப்பு தொகுப்பை வந்து சூழ்ந்து என்ன இருக்குது அப்படின்னா ஒரு ஓடு வந்து காணப்படுகிறது அந்த ஓடு வந்து கால்சியம் கார்பத் கார்பனேட்டால் ஆக்கப்பட்டிருக்கும் அப்போது கால்சியத்தினால் ஆன ஓடு அப்படின்றது வந்து இந்த உயிரினங்களுடைய உள்ளுறுப்பு தொகுப்பை வந்து சூழ்ந்து வந்து காணப்படும் இந்த விஷயங்களை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் அடுத்து இந்த ஓட்டுக்கும் உள்ளுறுப்பு தொகுப்புக்கும் இடையில் வந்து ஒரு பஞ்சு மாதிரி இருக்கக்கூடிய ஒரு திசுவால் ஆன அமைப்பு இருக்கும் இந்த அமைப்புக்கு பேர் நம்ம வந்து மேண்டில் அப்படின்னு சொல்லலாம் ப்ப மே மேண்டில் அப்படின்றது எந்த இடத்துல வந்து இருக்கு அப்படின்னா ஓட்டிற்கும் உள்ள இருக்கக்கூடிய உள்ளுறுப்பு தசைகளுக்கும் இடையில வந்து இருக்கக்கூடியது தான் இந்த மேண்டில் இந்த மேண்டில் அப்படின்றது வந்து ஒரு பஞ்சு போன்ற ஒரு அழுக்கு அப்படின்றத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் அடுத்துங்க பாருங்க இது வந்து என்ன அப்படின்னா மேன்டில் சரிங்களா இதுக்கு மேலே இருக்கக்கூடியது ஓடு இந்த மேண்டிலுக்கும் உள்ள இருக்கக்கூடிய அந்த உள்ளுறுப்பு தொகுப்புக்கும் இடையில வந்து ஒரு இடைவெளி வந்து காணப்படுகிறது இந்த இடைவெளிக்கு பேர் என்ன அப்படின்னா மேண்டில் கேவிட்டி அப்படின்னு பேர் மேண்டில் இடைவெளி அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம் இந்த மேண்டில் இடைவெளியில் என்ன இருக்கும் அப்படின்னா இறகு மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கும் இந்த இறகு மாதிரி இருக்கக்கூடிய அமைப்புக்கு பேர் தான் நம்ம கில் அப்படின்னு சொல்லலாம் இந்த கில்ஸ் அதாவது செவில்கள் அப்படின்னு சொல்லலாம் இந்த செவில்கள் எதுக்கு பயன்படுது அப்படின்னா வாசத்திற்கு வந்து பயன்படுகிறது அது மட்டும் இல்லாமல் கழிவு நீக்கத்துக்கும் இது வந்து பயன்படுகிறது ரெண்டு பணிகள் இருக்கு வாசம் மற்றும் கழிவு நீக்கத்திற்கு இந்த கில்ஸ் செவில்கள் வந்து பயன்படுகிறது அது எந்த இடத்துல இருக்கு மேண்டில் கேவிட்டில வந்து இருக்கு மேண்டில் இடைவெளியில வந்து இருக்கு இது எல்லாமே இதோடைய தனித்துவமான பண்புகள் அப்படின்னு சொல்லலாம் அப்போ சுவாசம் மற்றும் கழிவு நீக்கத்திற்கு இறகு போன்ற செவில்கள் அந்த செவில்களுக்கு பேர் வந்து டினிடிரியா அப்படின்னு பேரு ஓகேங்களா இறகு போன்ற செவில்கள் டினிடிரியா அப்படின்னு பேரு இது வந்து அந்த இடத்துல இருக்கக்கூடிய மேண்டில் இடைவெளியில வந்து காணப்படுகிறது அடுத்து கால்சியத்தினாலான ஓடு அப்படின்றது இதோடைய உள்ளுறுப்பு தொகுப்பை வந்து தூண்டு வந்து காணப்படுகிறது மேண்டில் மேண்டில் அப்படின்றது என்ன இந்த ஓட்டிற்கும் உள்ளுறுப்பு தொகுப்புக்கும் இடையில் இருக்கக்கூடிய தசையிலான தசை கிடையாது ஒரு பஞ்சு போன்ற ஒரு அடுக்கு தான் வந்து மேண்டில் அடுத்து ராடுலா அப்படின்ற அமைப்பும் நம்ம பார்க்கலாம் ராடுலா அப்படின்றது வாய் இருக்கக்கூடிய பற்கள் அந்த பற்கள் எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னா நல்லா ஷார்ப்பாக வந்து கத்தி மாதிரியான பற்கள் கொண்ட அமைப்பு தான் வந்து ராடுலா வாய் பகுதியில் இருக்கக்கூடிய கத்தி மாதிரியான பற்கள் அது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம ஆடுவலாம் அப்படின்னு சொல்லலாம் இது எல்லாமே வந்து நம்ம மெல்லுடலைகளில் வந்து நம்ம பார்க்க முடியும் அப்போ மெல்லுடலைகள் அப்படின்னு ஏன் இதை சொல்கிறாங்க அப்படின்னா இதோடைய உள்ளுறுப்பு தொகுப்பில் வந்து எந்த ஒரு எலும்பு மாதிரியான அமைப்புகளும் வந்து இருக்காது அதோடைய உடல் வந்து பெரும்பாலும் தசைகளால் ஆக்கப்பட்டிருக்கும் அதனால் அதை மெல்லுடலிகள் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா இதில் எலும்புகள்லாம் வந்து இருக்காது இப்போ நத்தையோட அந்த ஓட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய உள்ளுறுப்பை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதோடைய உடப்பு உடல் உறுப்பு அப்படின்றது எந்த ஒரு எலும்புகளும் இருக்காது அதனால அதுக்கு பேர் மெல்லுடலிகள் அப்படின்னு பேர் அப்போ இந்த மெல்லுடல்கள் அப்படின்ற அந்த தொகுதிகளுக்கு கீழே இருக்கக்கூடிய விலங்குகளுடைய தனித்துவமான பண்புகள் என்ன அப்படின்றத சொல்லியிருக்கேன் அடுத்து இதுக்கான எடுத்துக்காட்டுகளை நம்ம பார்க்கலாம் பைலா பைலா அப்படின்றது நத்தை ஆப்பிள் நத்தை அப்படின்னு சொல்லலாம் தண்ணி மற்றும் நிலத்திலலாம் வந்து வாழக்கூடியது பிங்டடா ஸோ பிங்டடா அப்படின்றதும் வந்து ஒரு வகையான சிப்பிகள் ஓகேங்களா அடுத்து வந்து சேஃபியா சேஃபியா லாலிகோ ஆக்டோபர்ஸ் இது எல்லாமே வந்து கடலில் வந்து வாழக்கூடியது தான் கனவா மீன் அதுக்கப்புறம் வந்து கட்டில் ஃபிஷ் அப்படின்னு சொல்லலாம் ஆக்டோபர்ஸ்னால் என்ன அப்படின்றது உங்களுக்கு வந்து தெரியும் அப்ளீசியா டென்டாலியம் டென்டாலியம் அப்படின்றது இந்த மாதிரி இருக்கும் தந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சிப்பி தான் சரிங்களா தந்த சிப்பி அப்படின்னு சொல்லலாம் யானையோட தந்த மாதிரியே இருக்கும் அது டென்டாலியம் அப்படின்னு சொல்லலாம் யூட்டோப்யூரா இது எல்லாமே வந்து என்ன அப்படின்னா மெல்லுடலிகளுக்கு கீழே வரக்கூடிய உயிரினங்கள் தான் இதில் பெரும்பாலும் வந்து உடலுக்கு மேற்புறமாகவோ இல்லை உட்புறமாகவோ ஓடுகள் வந்து காணப்படும் கால்சியத்தினால் ஆன ஓடுகள் அப்புறம் மற்ற பண்புகள்லாம் சொல்லியிருக்கேன் இது எல்லாத்தையும் நம்ம வந்து பார்க்க முடியும் அப்போ மெல்லுடலிகள்னா என்ன அப்படின்றது உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் சரி அடுத்த தொகுதி என்ன அப்படின்றத பார்க்கலாம் தொகுதி முத்தோழிகள் முட்தோலிகளுடைய வாழிடம் என்ன அப்படின்றத பார்க்கலாம் பிரத்தியேகமாக கடலில் வாழும் உயிரினங்கள் ஆகும் இதெல்லாத்தையும் கடல்ல மட்டும் தான் நம்ம பார்க்க முடியும் தண்ணீர் நிலத்தெல்லாம் இருக்காது அடுத்து செரிமான மண்டலம் முழுமையான செரிமான மண்டலம் அப்படின்றத வந்து காணப்படுகிறது அடுத்து அந்த செரிமான மண்டலத்துல வயிற்று புறத்துல வந்து வாய்ப்பகுதி இருக்கும் முதுகுப்புறத்துல வந்து மலத்தொலை வந்து இருக்கும் இந்த பகுதியை நம்ம வயிற்றுப்புறம் அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா இந்த நட்சத்திர மீன்லாம் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தரையை வந்து ஒட்டின மாதிரி இருக்குல்ல தரையை ஒட்டிய பகுதியை வந்து பகுதி அந்த புறத்துல தான் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா வாய் பகுதி அப்படின்றது வந்து காணப்படும் அடுத்து மேற்பகுதியை வந்து நம்ம முதுகுப்புறம் அப்படின்னு சொல்லலாம் அந்த பக்கத்துல வந்து அந்த மலத்துளை அப்படின்றத வந்து காணப்படும் அப்போ வாய் மற்றும் மலத்துளை அப்படின்றது வந்து இந்த இடத்துல காணப்படுது முழுமையான செரிமான மண்டலம் வாய் வந்து வயிற்றுப்புறத்தில் இருக்கும் அதே மாதிரி மலத்துளை அப்படின்றது வந்து முதுகுப்புறத்தில் இருக்கும் இந்த விஷயத்த நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து இதோடைய சுவாசம் அப்படின்றத பார்க்கலாம் பெரும்பாலும் வந்து தோல் மூலமாக தோல் செவில்கள் தோல் மூலமாக தான் சுவாசம் அப்படின்றது வந்து நடைபெறுகிறது அடுத்து குழல் கால்கள் மூலமாகவும் சுவாசம் அப்படின்றது நடைபெறும் இந்த இடத்துல இருக்கு இல்லையா இதை நம்ம குழல் கால்கள் அப்படின்னு சொல்லலாம் இது வந்து சுவாசத்துக்கு ஹெல்ப் பண்ணும் அது அப்படின்றத நான் உங்களுக்கு வந்து அடுத்து தனித்துவமான பண்புகளில் உங்களுக்கு சொல்கிறேன் அப்போ குழல் கால்கள் அப்படின்றது வந்து சுவாசத்திற்கு உதவி செய்கிறது அதுக்கப்புறம் வந்து சுற்றோட்ட மண்டலம் இதில் திறந்த வகையான சுற்றோட்ட மண்டலம் அப்படின்றத நம்ம பார்க்க முடியும் ரத்த நாளங்கள்லாம் இருக்காது அதுக்கப்புறம் இதோடைய இனப்பெருக்கம் இது எல்லாமே வந்து உருவாள் உயிரினங்கள் ஆண் பெண் அப்படின்றது தனித்தனியாக தான் வந்து இருக்கும் புறக்கருவுறுதல் அப்படின்றது நடைபெறுகிறது ஆண் வந்து விந்து செல்களை நீர்ல வந்து வெளியேற்றும் பெண் வந்து அண்டசல்களை நீர்ல வெளியேற்றும் கருவுறுதல் அப்படின்றது வந்து எங்கே நடைபெறுகிறது நீர்ல வந்து நடைபெறுகிறது அதனால இதை நம்ம புறக்கருவுறுதல் அப்படின்னு சொல்லலாம் வளர்ச்சி அப்படின்றது மறைமுகமானதாக இருக்கும் வெளியே வரக்கூடிய அந்த இளம் உயிரிகள் அப்படின்றது லார்வாக்களாக வந்து காணப்படும் அந்த லார்வாக்களில் வந்து கசையழைகள்லாம் இருக்குது அதனால் தனித்து நீந்தி தெரியக்கூடிய லார்வாக்களாக இருக்கும் பிறகு அது வளர்ச்சி அடைஞ்சு பெற்றோர் உருவத்துக்கு வரும் அப்போ வளர்ச்சி அப்படின்றது மறைமுகமாக இந்த உயிரினங்களில் வந்து காணப்படுகிறது அடுத்து இதுக்கான தனித்துவமான பண்புகள் என்ன அப்படின்றத பார்க்கலாம் முக்கியமான பண்பு என்ன அப்படின்னா உடல் முட்களுடன் கூடிய புறச்சட்டகத்தால் மூடப்பட்டிருக்கும் இதோடைய உடலை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி நிறைய முட்கள் மாதிரியான அமைப்புகள் இருக்கும் அதனாலே இதுக்கு பேர் என்னது முட்தோழிகள் அப்படின்னு பேர் எதனால் அந்த முட்கள் அப்படின்றது வந்து உருவாயிருக்கு அப்படின்னா காரணம் அதோடைய புறச்சட்டகம் வெளியில் இருக்கக்கூடிய அந்த சட்டகம் கால்சியத்தால் ஆன முட்கள் அப்படின்றத வந்து காணப்படும் அதனால இதுக்கு பேர் வந்து முட்தோழிகள் அப்படின்னு சொல்லலாம் அடுத்து இந்த உயிரினங்களில் தலைகள் அப்படின்றத வந்து கிடையாது தலையை நம்ம வந்து பார்க்க முடியாது நட்சத்திர மீன் ஏதாவது தலை இருக்கான்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் வந்து கிடையாது அடுத்து கால்சியத்தினால் ஆன புறச்சட்டகம் அப்படின்றது வந்து காணப்படுகிறது உன்னுடைய சொன்னால் இதோடைய வெளிப்புறத்தில் வந்து சட்டகம் வந்து காணப்படும் அந்த சட்டகம் அப்படின்றது வந்து முட்கள் மாதிரியான அமைப்பில் வந்து இருக்கும் அதனால இதுக்கு பேரே வந்து முட்தோழிகள் அப்படின்னு பேரு சரிங்களா அடுத்து இன்னொரு முக்கியமான தனித்துவமான பண்பு அப்படின்றது இதுதான் நீர்க்குழல் மண்டலம் அப்படின்றது இந்த உயிரினங்களில் காணப்படுது இந்த நீர் குழல் மண்டலம் அப்படின்றது எதுக்கு பயன்படுது அப்படின்னா இதோடைய உடலுக்குள்ளே வந்து நீர் வந்து வெளியில வந்து போயிட்டு இருக்கும் உடலுக்குள்ளே நீர் வந்து வெளியில் போயிட்டே இருக்கும் தொடர்ச்சியாக அந்த மாதிரி வந்து நடந்துக்கிட்டே இருக்கும் இதுக்கு உதவி செய்யக்கூடிய மண்டலம் தான் வந்து நீர்க்குழல் மண்டலம் சரிங்களா இதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த துளை உடலிகளில் வந்து நம்ம பார்த்துருக்கோம் சரிங்களா நீரோட்ட கால்வாய் அமைப்பு ஓகேங்களா நீர் கால்வாய் அமைப்பு அப்படின்னு நம்ம ஒன்று பார்த்துருக்கோம் அது நீர் கால்வாய் அமைப்பு இந்த இடத்துல இருக்கக்கூடியது நீர்குழல் மண்டலம் சரிங்களா மண்டலம் அப்படின்னால என்ன நிறைய உறுப்புகள் ஒன்று சேர்ந்தது ஆனால் அந்த இடத்துல போரிஃபராவில் வந்து அதாவது துளை ஊழல்களில் வந்து மண்டலம்லாம் வந்து கிடையாது அது ஒரு அமைப்பு சரிங்களா அதுலேயும் வந்து அதோடைய உடலுக்குள்ளே வந்து ஆஸ்டியா வழியாக ஸ்பான்ஜோசுக்குள்ளே நீர் வரும் அதுக்கப்புறம் ஆஸ்குளம் வழியாக வெளியில் போகும் தொடர்ச்சி அதோடைய உடம்புக்குள்ளே வந்து நீர் உள்ளே வந்துட்டு வெளில போயிட்டே இருக்கும் அதே மாதிரி தான் இந்த இடத்துலையும் வந்து இதோடைய உடம்புக்குள்ளே நீர் வந்துட்டு வெளியில் வந்து போயிட்டே இருக்கும் அதுக்கு உதவி தான் இந்த நீர்க்குழல் மண்டலம் இதோடைய பணி என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம் இது இடப்பெயர்ச்சிக்கு வந்து உதவி செய்யும் இப்போ இதோடைய உடம்புக்குள்ளே நீர் வந்துட்டு வெளியில் போகும்போது இதுங்களால வந்து இடப்பெயர்ச்சி வந்து எளிமையாக வந்து செய்ய முடியும் அடுத்து உணவுப் பொருட்களை வந்து கடத்துவதற்கு அந்த நீர்க்குழல் மண்டலம் அப்படின்றது வந்து பயன்படுகிறது கழிவு நீக்கத்திற்கு இந்த நீர்க்குழல் மண்டலம் அப்படின்றது பயன்படுது ஏன்னா இந்த உயிரினங்களில் வந்து கழிவு நீக்க மண்டலம் அப்படின்றது வந்து தனியாக வந்து கிடையாது கழிவு நீக்கத்துக்கும் இந்த நீர்க்குழல் மண்டலம் தான் வந்து பயன்படுகிறது இந்த நீர்க்குழல் மண்டலத்தில் என்னென்ன மாதிரியான உறுப்புகள் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் முதுகுப்புறத்தில் வந்து ஒரு துளை இருக்கும் இந்த துளைக்கு பேர் மேட்ச்ரி போரைட் அப்படின்னு பேர் அப்போ மேட்ச்ரி போரைட் அப்படின்ற ஒரு துளை வந்து காணப்படுகிறது இந்த துளையிலேருந்து ஒரு குழல் வந்து போகுது கீழே வந்து அந்த குழல் போனதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா ஒரு வட்ட வடிவில் வந்து ஒரு கால்வாய் வந்து இந்த இடத்துல வந்து உருவாகுது இதை நம்ம வந்து வட்டக்கால்வாய் அப்படின்னு சொல்லலாம் வட்ட வடிவத்தில் என்ன உருவாகுது ஒரு கால்வாய் அப்படின்றது உருவாகுது அப்போ வட்டக்கால்வாய் அப்படின்றது வந்து உருவாகுது பிறகு அதிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குழல் வந்து நீண்டு போகிறத நம்ம பார்க்க முடியும் ஓகேங்களா இதுக்கு பேர் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா ரேடியல் கெனால் அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா ரேடியல் கெனால் அப்படின்றது வந்து ஆரக்கால்வாய் அப்படின்னு பேர் ஓகேங்களா இது வந்து இங்கேருந்து இந்த ஒட்ட கால்வாய்லேருந்து வெளியில் போகக்கூடியது ஆரக்கால்வாய் அதுக்கப்புறம் அதிலேருந்து நிறைய இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சின்ன குடிக்குட்டியாக இருக்குல்ல இதுக்கு பேர் வந்து குழல் கால்கள் அப்படின்னு பேர் அப்போ இந்த மூ இந்த நான்கு பகுதியும் சேர்ந்தது தான் வந்து நீர்க்குழல் மண்டலம் இப்போ நீர்க்குழல் மண்டலத்தில் என்னென்ன இருக்குது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் நீர் குழல் மண்டலம் சரிங்களா நீர்க்குழல் மண்டலம் இதில் என்னென்ன இருக்குது அப்படின்றத நான் தெளிவாக வந்து சொல்கிறேன் இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க ஏன்னா தண்ணி எப்படி இது உள்ள வருது வெளியில் போகுது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் சரிங்களா மேலே இருக்கக்கூடிய இந்த துளைகளுக்கு பேர் என்ன அப்படின்னா மேட்ரி போரைட் அப்படின்னு சொல்லலாம் மேட்ரி போரைட் மேட்ரி போரைட் ஓகேங்களா மேட்ரி போரைட் அப்படின்ற ஒரு துளை வந்து காணப்படுகிறது அதுக்கப்புறம் அதன் வழியாக தண்ணி வந்து எங்கே வருது அப்படின்னா இந்த வட்டமாக இருக்கக்கூடிய கால்வாய் இதுக்கு பேர் ஆங்கிலத்தில் ரிங் கெனால் அப்படின்னு பேர் வட்டக்கால்வாய் அப்படின்னு சொல்லலாம் வட்ட கால்வாய் கால்வாய் அங்கேருந்து இருந்து தண்ணி எங்கே போகுது அப்படின்னா இந்த ரேடியல் கனால் இந்த ரேடியல் கனாலுக்கு பேர் வந்து ஆரக்குழாய் அப்படின்னு சொல்லலாம் ஆரக்குழாய் ஆரக்குழாய்க்கு போகுது அங்க இருந்து தண்ணி எங்க போகுது அப்படின்னா இந்த டியூப் ஃபீட் இந்த ட்யூப்ஃபீட்டை குழல் கால்கள் அப்படின்னு சொல்லலாம் குழல் கால்கள் குழல் கால்கள் அப்போ தண்ணியை வந்து எப்படி போகுதுன்னு தெரிதா எப்படி உள்ள வருது எப்படி வெளியில போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த குழல் கால்களில் அந்தந்த இடத்துல வந்து துளைகள் வந்து காணப்படும் அதன் வழியா தண்ணி அப்படின்றது வெளியில போகும் அப்போ தண்ணி வந்து இங்கே இருக்கக்கூடிய மேட்ரி போரைட் அப்படின்ற துளைகள் வழியாக உள்ளே வந்து வட்டக்கால்வாய் வந்து ஆரக்கால்வாய் வழியாக அந்த டியூப் குழல் கால்கள் வழியாக வெளியில் வந்து போகும் இந்த மாதிரி தண்ணி வந்து கண்டினியூஸாக வந்து போயிட்டே இருக்கும் இப்போ இந்த குழல் கால்களில் வந்து தண்ணி வெளியில் போகும்போது என்னாகும் அப்படின்னா தண்ணி நம்ம ஃபோர்ஸ்ஃபுல்லாக கீழே அடித்தா ஆகும் கொஞ்சம் நமக்கு வந்து ஒரு மேலே எழுதுறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அதே மாதிரி தான் இங்கே நிறைய குழல் கால்கள் வந்து இருக்கும் அது வந்து தண்ணி வேகமாக வெளியில் வரும்போது என்னாகும் அப்படின்னா இந்த பகுதி இந்த ஆமிருக்கு இல்லையா இந்த கால் அப்படின்றத அப்படி நகர ஆரம்பிக்கும் அப்போ இடப்பெயர்ச்சிக்கு அப்படின்றது வந்து பயன்படுது ரெண்டாவது உணவுப் பொருட்களை வந்து கடத்துவதற்கு உணவுப் பொருட்களை வந்து இதன் வழியா வந்து கடத்தி எல்லா பகுதிக்கும் வந்து கொண்டு செல்லும் மூணாவது வந்து என்ன அப்படின்னா இது சுவாசத்திற்கும் வந்து உதவி செய்யும் சுவாசத்துல இந்த குழல் கால்களை வந்து ஆக்சிஜன் அப்படின்றத வந்து எடுத்துக்கிட்டு கார்பன் டை ஆக்சைடு அப்படின்றது வெளியிடப்படும் அதுக்கப்புறம் கழிவு நீக்கத்திற்கும் இது வந்து பயன்படுகிறது ஏன்னா கழிவு நீக்க மண்டலம் கிடையாது இந்த இடத்துல கழிவுகளை வந்து வெளியேற்றணும் அப்படின்னா இது வழியாக வரக்கூடிய தண்ணி வழியாகவே வந்து வெளியேற்றிடும் இது எல்லாத்துக்குமே வந்து உதவி செய்கிறதா இந்த நீர்குழல் மண்டலம் இதை நாம முட்டோளிகளில் வந்து பார்க்க முடியும் சரிங்களா இது ஒரு தனித்துவமான பண்பு அடுத்து முத்தோழிகளுக்கான எடுத்துக்காட்டுகளை நாம நம்ம பார்க்கலாம் ஆஸ்ட்ரியாஸ் ஆஸ்ட்ரியாஸ் அப்படின்றத நட்சத்திர மீன்கள் அப்படின்னு சொல்லலாம் இது வந்து என்ன அப்படின்னா முத்தோழிகள் தான் அடுத்து எக்கனைஸ் எக்கனோகார்டியம் ஆன்டிடான் ஆன்டிடான் அப்படின்றது வந்து இந்த கடல் அள்ளி அப்படின்னு சொல்லுவாங்க பார்க்கறதுக்கு ரொம்பவுமே அழகா இருக்கும் அடுத்து குக்குமேரியா ஓஃபியோரா ஓஃபியோரா அப்படின்றது வந்து உடையும் நட்சத்திரம் இந்த மாதிரி தான் இருக்கும் நட்சத்திர மீன் மாதிரி தான் இருக்கும் ஆனால் அது அந்த ஆர்ம்ஸ் இருக்குது இல்லையா ஒவ்வொரு பக்கமும் போகக்கூடிய அந்த கால்கள் அப்படின்றது ரொம்ப நீண்டு வந்து காணப்படும் இது எல்லாமே வந்து முட்டோழிகளுக்கான எடுத்துக்காட்டுகள் அப்போ தொகுதி முத்தோழிகள்னால் என்ன அப்படின்றது உங்களுக்கு வந்து தெளிவாக வந்து புரிஞ்சுருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் சரி வாங்க அடுத்த தொகுதி என்ன அப்படின்றத பார்க்கலாம் தொகுதி அரை ஞானைகள் அரை ஞானைகள் அப்படின்ற அந்த தொகுதியோட வாழிடம் என்ன அப்படின்றத முதல்ல நம்ம பார்க்கலாம் பிரத்யேகமாக கடலில் வாழும் உயிரினங்கள் ஆகும் இதெல்லாமே கடலில் தான் நம்ம வந்து பார்க்க முடியும் நன்னீர் ஏரி குளம் குட்டை அதெல்லாம் நம்ம வந்து பார்க்க முடியாது அடுத்து செரிமான மண்டலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா முழுமையான செரிமான மண்டலம் அப்படின்றது இந்த இடத்துல வந்து காணப்படுகிறது சுவாச மண்டலம் இந்த இடத்துல செவில்கள் இருக்குது செவில்கள் மூலமாக சுவாசம் அப்படின்றது நடைபெறுகிறது இங்கே பாருங்க இது எல்லாமே வந்து செவில் பிளவுகள் இதன் வழியாக தான் வந்து சுவாசம் அப்படின்றது நடைபெறுகிறது அடுத்து வந்து சுற்றோட்ட மண்டலம் திறந்த வகை சுற்றோட்ட மண்டலம் அப்படின்றது இந்த உயிரினங்களில் வந்து காணப்படுது ரத்தத்தை கொண்டு போகிறதுக்கு குழல்கள்லாம் வந்து கிடையாது அடுத்தபடியாக இதோடைய இனப்பெருக்கம் இது எல்லாமே வந்து ஒருபால் உயிரினங்கள் ஆண் பெண் அப்படின்றத நம்ம தனித்தனியாக வந்து பார்க்க முடியும் வெளிக்கரு உறுதல் அப்படின்றது நடைபெறுகிறது ஆண் என்ன பண்ணும் விந்து செல்களை தண்ணியில் வந்து வெளியேற்றும் பெண் வந்து அண்டை செல்களை தண்ணியில் வெளியேற்றும் கருவுறுதல் அப்படின்றது தண்ணியில் வந்து நடைபெறுகிறது அடுத்து கருவளர்ச்சி அப்படின்றது மறைமுகமானது ஏன்னா லார்வாக்கள் வந்து இந்த இடத்துல வந்து உருவாகும் பிறகு அது வந்து முதிர்ச்சி அடைஞ்சு பெற்றோர் உருவத்துக்கு வரும் கரு வளர்ச்சி அப்படின்றது மறைமுகமாக காணப்படுகிறது அடுத்த இதோடைய தனித்துவமான பண்புகள் என்ன அப்படின்றத பார்க்கலாம் இதோடைய உடல் வந்து பார்க்கறதுக்கு புழு மாதிரி வந்து இருக்கும் அப்போ புழு போன்ற உருளை உடல் அமைப்பை கொண்டு காணப்படுகிறது இதோடைய உடலில் வந்து நம்ம மூன்று பகுதிகளாக வந்து பிரிக்க முடியும் ஒன்று ப்ரொபோசிஸ் ரெண்டாவது வந்து கழுத்து பகுதி மூணாவது நீண்ட உடல் பகுதி இங்கே பாருங்க இது வந்து என்ன அப்படின்னா இது ப்ரொபோசிஸ் அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா ரெண்டாவது இந்த பகுதிக்கு பேர் நம்ம என்ன சொல்லலாம்னா பகுதி மூணாவது அது கடுத்து இருக்கக்கூடிய இந்த பகுதி எல்லாமே வந்து என்ன அப்படின்னா உடல் பகுதி அப்போ ப்ரொபோசிஸ் கழுத்து உடல் இந்த மாதிரி மூன்று பகுதிகளெலாம் நம்ம வந்து பிரிக்க முடியும் அடுத்து இதோடைய கழுத்து பகுதியில் வந்து ஒரு தண்டு மாதிரியான ஒரு அமைப்பு வந்து இருக்கும் இங்கே இருக்க பாருங்க இந்த தண்டு மாதிரி இருக்கக்கூடிய அமைப்பை நம்ம என்ன சொல்லலாம்னா ஸ்டோமோ கார்டு அப்படின்னு சொல்லலாம் இந்த ஸ்டோமோ கார்டு அப்படின்றது பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா நோட்டோ கார்டு மாதிரி இருக்கும் நோட்டோ கார்டு அப்படின்றத நம்ம முதுகு நான் அப்படின்னு சொல்லலாம் அப்போ இது பார்க்குறதுக்கு வந்து முதுகு நான் மாதிரி இருக்கும் முதுகு நான் முதுகு நான்னா என்ன அப்படின்றது இதுக்கு முன்னாடி நான் சொல்லியிருக்கேன் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் முதுகு நான் மாதிரியான அமைப்புல வந்து காணப்படும் ஆனால் உண்மையான முதுகு நான் வந்து கிடையாது ஸோ முதுகு நான் மாதிரியான அமைப்புல இருக்கிறதால இதுக்கு பேரு அரை ஞானைகள் அப்படின்னு பேரு முதுகு நான் இருந்துச்சுன்னா அதை முதுகு நாணிகள் அப்படின்னு சொல்லுவாங்க முதுகு நான் மாதிரி இருக்கிறதால அரை ஞானைகள் அப்படின்னு பேரு மாதிரினா நான் அதே மாதிரி கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு அதனால இதை அரை ஞானிகள் அப்படின்னு சொல்றாங்க இந்த விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து ப்ரபோசிஸ் சுரப்பி மூலமாக இங்கே இருக்கக்கூடிய இந்த ப்ரொபோசிஸ் அப்படின்ற சுரப்பி இருக்கு இல்லையா முன்னாடி இருக்கக்கூடிய இந்த பகுதி அங்க சில சிறப்புகள் இருக்கு அதன் மூலமாக என்ன நடைபெறுது அப்படின்னா கழிவு நீக்கம் அப்படின்றது வந்து நடைபெறுகிறது அப்போ கழிவு நீக்கம் அப்படின்றது வந்து ப்ரொபோசிஸ் சுரப்பி மூலமாக நடைபெறுகிறது அடுத்து இந்த தொகுதிகளுக்கு உண்டான சில எடுத்துக்காட்டுகளை நாம பார்க்கலாம் பெலனோ கிளாசஸ் சார்க்கோ கிளாசஸ் இது எல்லாமே நம்ம எடுத்துக்காட்டுகளாக சொல்லலாம் கடலில் வாழக்கூடியது பார்க்கறதுக்கு புழு மாதிரி இருக்கும் இது எல்லாமே நீங்கள் அரைஞானிகளை பற்றி தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் அரைஞானிகளில் ரொம்ப முக்கியமான பண்பு என்ன அப்படின்னா டோமோ கார்டு முதுகு நான் மாதிரியான ஒரு அமைப்பை நம்ம பார்க்க முடியும் அப்போ தொகுதி அரைஞானிகள்னால் என்ன அப்படின்றது உங்களுக்கு வந்து புரிஞ்சுதா சரி வாங்க அடுத்த தொகுதி என்ன அப்படின்றத பார்க்கலாம் தொகுதி முதுகு நாணிகள் இந்த முதுகு நாணிகள் தான் வந்து கடைசியாக இருக்கக்கூடிய தொகுதி இது வந்து பதினோராவது தொகுதி ஓகேங்களா சரி இந்த முதுகு நாணிகளை பற்றி நாம் இப்போ தெரிஞ்சுக்கலாம் இந்த முதுகு நாணிகள் நம்ம பார்த்து முடிச்சிட்டோம் அப்படின்னா இதோட இந்த பாடம் வந்து ஓவர் இந்த முதுகு நாணிகளை பற்றி நம்ம இன்னமும் நம்ம தெளிவாக வந்து தெரிஞ்சுக்கணும் சரிங்களா சரி வாங்க அது என்ன அப்படின்றத ஒவ்வொன்றா பார்க்கலாம் முதல்ல நம்ம முதுகு நாணிகள் அப்படின்ற இந்த தொகுதிகளுக்கு கீழே இருக்கக்கூடிய உயிரினங்களுடைய வாழிடம் என்ன அப்படின்றத பார்க்கலாம் இவை கடல் நன்னீர் நிலம் ஆகாயம் போன்ற பகுதிகளில் வாழ்கின்றன ஆகாயம் அப்படின்றது வானத்தில் பறவைகள்லாம் வந்து வானத்தில் தானே இருக்குது அதுதான் இந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி எல்லா பகுதிகளையும் வந்து வாழக்கூடியது தான் இந்த முதுகு நாணிகள் இதோடைய செரிமான மண்டலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா முழுமையான செரிமான மண்டலம் காணப்படுகிறது சுவாசம் அப்படின்றது வந்து நுரையீரல் மூலமாக நடைபெறுகிறது சுற்றோட்ட மண்டலம் அப்படின்றது மூடிய வகையான சுற்றோட்ட மண்டலம் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் மூடிய வகை அப்படின்றது என்ன நம்ம உடம்புக்குள்ளே வந்து நிறைய ரத்த நாளங்கள் இருக்குது ஒவ்வொரு பகுதிக்கும் ரத்தத்தை கொண்டு போய் கொடுக்குறது அந்த ரத்த நாளங்கள் தான் அப்போ மூடிய வகையான சுற்றோட்ட மண்டலம் அப்படின்றது இந்த விலங்கினங்களில் வந்து நம்ம பார்க்க முடியும் அடுத்ததான் இதுக்கான இனப்பெருக்கம் எப்படி நடைபெறுகிறதுனா இது எல்லாமே ஒருபால் உயிரினங்கள் ஆண் பெண் அப்படின்றது தனித்தனியாக இருக்கும் கரு வளர்ச்சி அப்படின்றது வந்து நேரடியாக இருக்கலாம் மறைமுகமாக இருக்கலாம் கருவுறுதல் அப்படின்றது வந்து உட்கருவுறுதல் நடைபெறலாம் வெளிக்கருவுறுதல் நடைபெறலாம் அது என்ன அப்படின்றது உள்ளே போகும்போது நான் அவங்களுக்கு தெளிவாக வந்து சொல்கிறேன் இப்போதைக்கு நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா ஒருபால் உயிரினங்கள் ஆண் பெண் அப்படின்றது தனித்தனியாக இருக்கும் கருவலர்ச்சி நேரடியாக இருக்கலாம் மறைமுகமாக இருக்கலாம் மனிதன்லாம் வந்து இதுக்கு கீழே தான் வருவாங்க மனிதனில் வந்து நேரடியான கரு வளர்ச்சி காணப்படுகிறது ஒரு சில விலங்குகளில் வந்து மறைமுகமான கருவலர்ச்சி அப்படின்றது வந்து காணப்படுகிறது தவளை தவளை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து முட்டை வைக்கும் அந்த முட்டையில வந்து வரக்கூடியது தலைப்பிரட்டை அந்த தலைப்பிரட்டை கொஞ்சம் கொஞ்சமா வளர்ச்சி அடைஞ்சு ஒரு தவளையா வந்து மாறும் அந்த தவளை மனிதன் எல்லாமே வந்து இந்த முதுகு நாணிகளுக்கு கீழே தான் வந்து வருவாங்க அப்ப நம்மளுடைய உடம்புல வந்து மறைமுகமான வளர்ச்சி சாரி நேரடியான வளர்ச்சி கருவளர்ச்சி வந்து மனிதனில் காணப்படுது தவளை மாதிரியான உயிரினங்களில் மறைமுகமான கருவளர்ச்சி அப்படின்றது காணப்படுகிறது இதெல்லாமே இனப்பெருக்கம் அது தனித்துவமான பண்புகளை பத்தி நம்ம பார்க்கலாம் முதுகு நாணிகளை பொறுத்த வரைக்கும் ஒரு நாலு பண்புகளை தான் நான் சொல்ல போகிறேன் இந்த நாலு பண்புகளை நீங்கள் மறக்கவே கூடாது ஏன்னா இந்த பண்புகள் வந்து முதுகு நாணிகளில் மட்டும்தான் இருக்கும் இதுக்கு முன்னாடி நம்ம வந்து பார்த்தோம் இல்லையா கிட்டத்தட்ட பத்து தொகுதிகள நம்ம பார்த்தோம் அந்த பத்து தொகுதிகள் எந்த ஒரு உயிரினத்திலையுமே வந்து கிடையாது அப்போது ம துளை உடல்கள்லேருந்து அரை ஞானிகள் வரைக்கும் பத்து தொகுதிகள் இருக்குது அந்த பத்து தொகுதிகளிலுமே இந்த பண்புகள் வந்து இருக்காது இது எல்லாமே தனித்துவமான பண்புகள் முதுகு நாணிகளில் மட்டும்தான் வந்து இருக்கும் சரிங்களா அந்த பண்புகள் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம் ஒன்று வந்து என்ன அப்படின்னா ஒரு முதுகு நாணை கொண்டுள்ளது முதுகுப்புறத்தில் ஓகேங்களா அங்கே பாருங்கள் இந்த இடத்துல தண்டு மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கு இல்லையா இந்த தண்டு மாதிரி இருக்கக்கூடிய இந்த அமைப்புக்கு பேர் என்ன அப்படின்னா முதுகு நான் அப்படின்னு சொல்லலாம் அப்போ முதுகு நான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பை வந்து நம்ம பார்க்க முடியும் சரிங்களா அடுத்து ஒரு முதுகுபுற குழல் வடிவ நரம்பு வடம் அப்படின்றது காணப்படுகிறது நரம்பு வடம் குழல் மாதிரி இருக்கு முதுகுப்புறத்தில் இருக்குது ஒன்று தான் வந்து இருக்கு அப்போ இந்த இடத்துல மஞ்சள் கலரில் இருக்கு இல்லையா இதுதான் வந்து நரம்பு வடம் இந்த நரம்பு வடம் அப்படின்றது குழல் மாதிரி இருக்கும் ஒரு நரம்பு இருக்கு இருக்குது புறத்துல இருக்குது இதை நீங்கள் தெளிவாக வந்து புரிஞ்சுக்கணும் இது வந்து என்ன அப்படின்னா இரண்டாவது பண்பு இதுக்காக இதை சொல்கிறேன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் இல்லையா தொகுதிகள் அதில் ஒரு சில தொகுதிகளில் வந்து நரம்பு வடம் வந்து காணப்படலாம் அந்த நரம்பு வடம் எப்படி இருக்கும் அப்படின்னா வயிற்றுப்புற பகுதிகளெலாம் அந்த உயிரினங்கள்ல இருக்கும் அதுக்கப்புறம் அந்த நரம்பு வடம் ரெண்டு இருக்கும் சரிங்களா ஸோ அந்த மாதிரி நரம்பு வடம் ரெண்டு வயிற்றுப்புற பகுதிகளில் உள்ளீரற்ற நரம்பு வடம் உள்ள வந்து குழல்கள் வந்து காணப்படும் சரி குழல்கள் வந்து இருக்காது ஓகேங்களா நல்ல திடமான தண்டு வடிவத்தில் வந்து அந்த நரம்பு ஓடம் அப்படின்றது இதுக்கு முன்னாடி பார்த்த தொகுதிகளில் வந்து இருக்கும் ஆனால் பெருசாக நம்ம இந்த இடத்துல வந்து பார்த்த மாதிரி நரம்பு ஓடத்தை பற்றி நம்ம பேசியிருக்க மாட்டோம் ஆனால் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா ஏன்னா இந்த இடத்துல வந்து நரம்பு ஓடத்துக்கும் அந்த உயிரினங்களுடைய நரம்பு ஓடத்துக்கும் வந்து என்ன வித்தியாசம் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஸோ இந்த உயிரினங்களில் வந்து ஒரு நரம்பு ஓடம் தான் இருக்கும் அந்த நரம்பு ஓடம் வந்து குழல் வடிவத்தில் வந்து இருக்கும் குழல் முதுகு வந்து இருக்கும் முதுகுபுறம் அதுக்கப்புறம் எப்படி இருக்கு அப்படின்னா ஒரு நரம்போட முழுகு முதுகுப்புறத்துல குழல் வடிவத்தை இருக்கும் இதை நீங்க தெளிவாக வந்து புரிஞ்சுக்கோங்க இதுக்கு முன்னாடி பார்த்த தொகுதிகள் எல்லாத்துலயுமே வந்து ரெண்டு நரம்பு ஓடம் வந்து இருக்கும் தண்டு மாதிரியான அமைப்பை கொண்டது உள்ளீடற்றது உள்ள அந்த மாதிரி குழல்கள் வந்து இருக்காது வயிற்றுப்புறத்துல வந்து காணப்படும் வயிற்றுப்புறம் சரிங்களா இதுக்கு முன்னாடி பார்த்த எல்லா தொகுதிகளிலையும் சரி இந்த மாதிரி முதுகு நாண் இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம முதுகு நாணிகள் அப்படின்னு சொல்லுவோம் முதுகு நாண் இல்லை அப்படின்னா அதை முதுகு நானற்றவை அப்படின்னு சொல்லுவோம் கிட்டத்தட்ட பத்து தொகுதிகள் வந்து முதுகு நானற்றவைக்கு கீழே வரும் சரிங்களா இதுக்கும் அதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும் அடுத்து இணை தொண்டை செவில் பிளவுகள் அப்படின்றத வந்து காணப்படுகிறது மூன்றாவது பண்பு இங்கே பாருங்க தொண்டை பகுதிகளில் வந்து பிளவுகள் வந்து இருக்கு செவில் பிளவுகள் வந்து காணப்படுகிறது இது வந்து மூன்றாவது பண்பு அதுக்கப்புறம் வந்து மலைத் பிறகு வாலினை பெற்றுள்ளன இது நான்காவது பண்பு இது வந்து என்ன அப்படின்னா மலத்துளை சரிங்களா இது தொண்டை பகுதி இது இறைப்பை அதுக்கப்புறம் குடல் பகுதி இருக்கு இது வந்து மலவாய் மலத்துளை அப்படின்னு சொல்லலாம் அதன் பிறகு என்ன இருக்கு அப்படின்னா இந்த இடத்துல வால் அப்படின்றது வந்து காணப்படுகிறது இது நாலாவது பண்பு அப்போ இந்த நான்கு பண்புகள் அப்படின்றது முதுகு நாணிகளில் வந்து நம்ம பார்க்க முடியும் இது வந்து தனித்துவமான பண்புகள் அப்படின்னு சொல்லலாம் என்னென்னா ஒன்று வந்து என்ன அப்படின்னா முதுகு நாண் ரெண்டாவது வந்து நரம்பு வடம் மூணாவது வந்து அதில் இருக்கக்கூடிய செவில் பிளவுகள் நாலாவது வந்து வால் அதாவது மலத்துளைக்கு பிறகு வால் இந்த நான்கு அமைப்புகளும் வந்து நம்ம தனித்துவமாக முதுகு நாணயங்களில் மட்டும்தான் நம்ம பார்க்க முடியும் சரிங்களா அடுத்து இந்த முதுகு நாணயங்களுடைய வகைப்பாடை நம்ம பார்க்க முடியும் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த தொகுதிகளில் வந்து தனித்துவமான பண்புகளை பார்த்த பிறகு எடுத்துக்காட்டுகள் பார்த்து நம்ம வந்து முடிச்சுருவோம் ஆனால் இந்த இடத்துல வந்து நமக்கு முதுகு நாணிகளை பற்றி இன்னமும் தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க அதனால் முதுகு நாணிகளை பற்றி நம்ம இன்னும் ஒரு சில தகவல்களை நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்த முதுகு நாணிகளை நம்ம வந்து வகைப்பாடு செய்கிறோம் முதுகு நாணி அப்படின்றது என்ன ஒரு தொகுதி இந்த தொகுதியை நம்ம வந்து மேலும் வந்து வகைப்பாடு செய்கிறோம் அப்படி வகைப்பாடு செய்யும் போது மூன்று துணைத் தொகுதிகளாக பிரிக்கப்படுகிறது அந்த மூன்று துணைத் தொகுதிகள் என்ன வால் நாணிகள் தலை நாணிகள் முதுகு எலும்பிகள் முதுகெலும்பிகள் இந்த மாதிரி மூன்று துணைத் தொகுதிகளாக பிரிக்கப்படுது எதன் அடிப்படையில் இந்த வகைப்பாடு வந்து செய்யப்படுகிறது முதுகு நாணை கொண்டு முதுகு நாணின் அடிப்படையில் இதை வந்து வகைப்பாடு செய்யறாங்க வால் நாணிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா முதுகெலும் அதாவது இந்த வா முதுகு நாண் அப்படின்றது வந்து வால் பகுதிகளில் வந்து காணப்படும் அப்போ முதுகு நாண் முதுகு நாண் எங்கே காணப்படுகிறது வால் பகுதிகளில் காணப்படுது அதனால் அது வால்நானிகள் இந்த இடத்துல வந்து தலைஞானிகள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா முதுகு நான் அப்படின்றது தலைப்பகுதிகளில் காணப்படும் முதுகெலும்பிகளில் வந்து அந்த முதுகு நான் அப்படின்றது முதுகெலும்பு தொடராக வந்து மாற்றப்பட்டிருக்கும் அதில் வந்து நம்ம முதுகு நானை வந்து பார்க்க முடியாது அதாவது கரு வளர்ச்சி அடையும் போது முதுகு நான் அப்படின்றது இருக்கும் வளர்ந்த பிறகு அது என்னவாக மாற்றப்பட்டிருக்கும் அப்படின்னா முதுகெலும்பு தொடராக மாற்றப்பட்டிருக்கும் மனிதன்லாம் வந்து இந்த முதுகெலும்பிக்கு கீழே தான் வருவான் ஏன்னா மனிதனுடைய உடம்புல வந்து குழந்தையாக இருக்கும்போது கரு வளர்ச்சி அடையும் போது தான் என்ன இருக்கும் அப்படின்னா முதுகு நான் இருக்கும் இந்த மாதிரி வந்து முதுகுபுறத்தில் ஒரு தண்டு ஒடிவத்தில் வந்து காணப்படும் முதுகு நான் ஆனால் நம்ம வளர்ச்சி அடைஞ்ச பிறகு அந்த முதுகு நான் அப்படின்றது என்னவா மாற்றப்பட்டிருக்கு முதுகெலும்பாக மாற்றப்பட்டிருக்கு அப்போ நம்மளுடைய உடம்புல முதுகெலும்பு இருக்கா அது எதுலேருந்து உருவாயிருக்கு முதுகு ஏதாவது முதுகு நானில் அதுதான் வந்து உருவாக்கப்பட்டிருக்கு அப்போ இந்த மாதிரி நம்ம மூன்று தொகுதிகளாக துணை தொகுதிகளாக முதுகு நாணிகளை வந்து பிரிக்க முடியும் இப்போ இந்த ஒவ்வொரு துணை தொகுதிகளை பற்றி நம்ம தெளிவாக வந்து பார்க்கணும் முதல்ல நாம் தலை நாணிகள் முதுகு நாணிகள் இதை ஒவ்வொன்றத்தையும் நம்ம வந்து பார்க்கலாம் தொகுதி முதுகு நாணிகள் இந்த முதுகு நாணிகளுடைய தான் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம் இந்த தொகுதியை நாம மூன்று துணை தொகுதிகளாக வந்து பிரிச்சிருக்கோம் இந்த ஒவ்வொரு துணை தொகுதியை பத்தியும் பார்க்கலாம் முதல்ல நம்ம பார்க்கக்கூடியது வந்து என்னன்னா வால் நாணிகள் இது எல்லாமே பிரத்யேகமாக கடல்ல வந்து வாழக்கூடியது முதுகு நான் அப்படின்றது லார்வா நிலையில வாலில் மட்டுமே வந்து உள்ளது வாலில் மட்டும் முதுகு நான் இருக்கிறதால இதுக்கு பேர் வால்நாணிகள் அந்த முதுகு நான் அப்படின்றது லார்வா நிலையில மட்டும்தான் லார்வாவோட வால்ல மட்டும்தான் வந்து காணப்படும் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பண்பு இங்க பாருங்க இதுதான் வந்து அந்த லார்வா இந்த லார்வாவை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த பகுதியை நம்ம வால் பகுதிகள் அப்படின்னு சொல்லலாம் இந்த வால் பகுதிகளில் மட்டும்தான் என்ன இருக்குது அப்படின்னா முதுகுநான் அப்படின்றது வந்து காணப்படுகிறது அப்போ முதுகுநான் அப்படின்றது வாலில் மட்டும்தான் இருக்கும் தலைப்பகுதிகளெல்லாம் இருக்காது வால் பகுதிகளில் மட்டும் முதுகு நான் இருக்கிறதால இதுக்கு பேர் வந்து நம்ம என்ன சொல்லலாம் வாழ்நானிகள் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா யூரோ கார்டேட்டா அப்படின்னு பேர் யூரோ அப்படின்னாலே வால் டைல் அப்படின்னு அர்த்தம் சரிங்களா ஆங்கிலத்தில் வந்து யூரோ கார்டேட்டா அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில் நாணயங்கள் அப்போது லார்வாவோட வாலில் மட்டும்தான் என்ன இருக்குது அப்படின்னா முதுகு அதாவது முதுகு நான் அப்படின்றது வந்து காணப்படுகிறது சரிங்களா அடுத்து வந்து வளர்ந்த பிறகு அதோடைய உடலை வந்து சூழ்ந்து டியூனிக் அப்படின்னு சொல்லக்கூடிய உரை அப்படின்றது வந்து காணப்படுகிறது இது வந்து வளர்ந்த பிறகு முதிர்ந்த உயிரி இந்த முதிர்ந்த உயிரியோட உடலில் வந்து பாருங்கள் இந்த மாதிரியான ஒரு உரை வந்து காணப்படுது இந்த உரைக்கு பேர் வந்து டியூனிக் அப்படின்னு பேர் அப்போ டியூனிக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உரையால் அதோடைய உடல் அப்படின்றது வந்து மூடப்பட்டிருக்கும் சரிங்களா அடுத்து இன்னொரு தனித்துவமான பண்பு என்ன அப்படின்னா பின்னோக்கு வளர் உருமாற்றம் அப்படின்ற பண்பு வந்து இந்த உயிரினங்களில் வந்து காணப்படும் பின்னோக்கு வளர் உருமாற்றம்னா என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் முதல்ல வளர் உருமாற்றம் அப்படின்றது என்ன இப்போ லார்வாக்கள் வந்து என்ன ஆகும் அப்படின்னா அடைஞ்சு பெற்றோர் உருவத்துக்கு வரும் இதை நம்ம வளர் உருமாற்றம் அப்படின்னு சொல்லலாம் ஒரு தவளையை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தலைப்பிரட்டை இருக்குது அது கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ச்சி அடைஞ்சு ஒரு தவளையோட உருவத்துக்கு வரும் இது பேர் வளர் உருமாற்றம் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி இந்த இடத்துல வந்து ஒரு வகையான வளர் உருமாற்றம் அப்படின்றது நடைபெறுகிறது இது என்ன அப்படின்னா லார்வா சரிங்களா லார்வா லார்வா ஒரு நிமிஷம் லார்வா சரிங்களா இந்த லார்வா வந்து கொஞ்சம் கொஞ்சமா வளர்ச்சி அடைஞ்சு முதிர் உயிரியா வந்து மாறுது இது வந்து ஏன்னா முதிர் உயிரி சரிங்களா ஏன் இதை வந்து நம்ம பின்னோக்கு வளர் உருமாற்றம் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா இந்த லார்வா நிலையில இருக்கும்போது இந்த உயிரினங்கள்ல நிறைய சிறப்பு பண்புகள் தனித்துவமான பண்புகள் எல்லாமே முன்னேறிய பண்புகளை நம்ம பார்க்க முடியும் எடுத்துக்காட்டு சொல்லணும் அப்படின்னா நோட்டோ கார்டு அதாவது முதுகு வந்து காணப்படும் அதுக்கப்புறம் வந்து நரம்பு உடம்பு காணப்படும் இந்த மாதிரி தனித்துவமான பண்புகளை வந்து நம்ம தெளிவாக வந்து பார்க்க முடியும் சரிங்களா இந்த மாதிரி தனித்துவமான பண்புகள் அப்படின்றது வந்து என்ன ஆகுது அப்படின்னா வளர்ச்சி அடைஞ்ச பிறகு முதிர்ந்த உயிரினங்கள்ல வந்து அந்த பண்புகள் வந்து கிடையாது அப்போ ஒரு வளர்ச்சி அடைஞ்ச ஒரு நிலையில் இருக்கக்கூடிய லார்வா வளர்ச்சி குறைந்த ஒரு நிலைக்கு வந்து மாற்றப்படுகிறது இந்த முதிர் உயிரினங்களில் வந்து நம்ம என்னெல்லாம் பார்க்க முடியாது இந்த முதுகு நானே பார்க்க முடியாது அதுக்கப்புறம் வந்து முதுகு தண்டுலாம் வந்து இருக்காது முதுகு உடம் வந்து இருக்காது நரம்பு உடம் அப்படின்னு சொல்லும் முதுகு உடம்பு கிடையாது நரம்பு உடம் இந்த நரம்பு உடம்லாம் எதுவுமே வந்து இருக்காது அப்போ வளர்ச்சி அடைஞ்ச ஒரு நிலையிலேருந்து வளர்ச்சி குறைந்த ஒரு நிலைக்கு வந்து அந்த உயிரினங்கள் அப்படின்றத வந்து வளர் உருமாற்றம் அடைகிறது இந்த நிகழ்ச்சிக்கு பேர் தான் பின்னோக்கு வளர் உருமாற்றம் பின்னோக்கு என்ன பின்னாடி போறது அதே மாதிரிதான் லார்வா வந்து நீந்தி ஜாலியா வந்து தண்ணியில் வந்து திருந்திகிட்டு இருக்கோம் ஆனால் அது என்ன ஆகுது அப்படின்னா மறுபடியும் வந்து வளர்ச்சி குறைந்த நிலைக்கு வந்து உருமாற்றம் அடைகிறது இந்த வளர்ச்சி குறை குறைந்த நிலை அப்படின்னு ஏன் சொல்றோம் அப்படின்னா இது எல்லாமே ஒரே இடத்துல வந்து இணைந்த உயிரினங்கள் எல்லாமே வந்து நம்ம இதுக்கு முன்னாடி குழி உடலிகள் பார்த்தலையா குழி உடல்கள் அதுக்கப்புறம் வந்து அதுக்கு முன்னாடி நம்ம தொழிறுடல்கள்லாம் பார்த்தலாம் எல்லாமே ஒரு இடத்துல வந்து இணைந்து இருக்கும் அப்படின்ட்டு அதே மாதிரி தான் இந்த உயிரினங்கள் எல்லாமே ஒரே இடத்துல இணைந்து இருக்கும் இடப்பெயர்ச்சி அப்படின்றது நடைபெறாது அந்த முதுகு நான் இந்த மாதிரியான பண்புகள்லாம் வந்து முதிர் உயிரினங்களில் இருக்காது ஸோ அப்போது வளர்ச்சியானது பின்னோக்கியே நடைபெறுகிறது அதனால் இதை நம்ம பின்னோக்கு வளர் ஒரு மாற்றம் அப்படின்னு சொல்லலாம் இது ஒரு சிறப்பான பண்பு வாழ்நாளிகள் நம்ம பார்க்க முடியும் சரிங்களா அடுத்து இதெல்லாமே இருபால் உயிரினங்கள் ஆண் பெண் அப்படின்றது இந்த உயிரினங்கள்லாம் நம்ம தனித்தனியாக வந்து பார்க்க முடியும் எடுத்துக்காட்டு பார்க்கணும் அப்படின்னா அசிடியா சால்ஃபா டோலியோலம் இது எல்லாமே வந்து வாழ்ஞானங்களுக்கான எடுத்துக்காட்டுகள் இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா அடுத்து நம்ம தொகுதி அதாவது இன்னொரு துணை தொகுதி இருக்குது தலைஞானிகள் இதை நம்ம பற்றி பார்க்கலாம் தலைஞானிகள் அப்படின்றதும் வந்து பிரத்யேகமாக வந்து கடலில் வந்து வாழக்கூடியவை முதுகு நான் அப்படின்றது வந்து தலையிலேருந்து வரைக்கும் வந்து நீந்து காணப்படும் இந்த முதுகு நான் அப்படின்றது வாழ்நாள் முழுக்க வந்து காணப்படும் அப்போ முதுகு நான் அப்படின்றது தலை முதல் வால் பகுதி வரை நீண்டு காணப்படுகிறது வாழ்நாள் முழுவதும் நிலைத்து காணப்படுகிறது இதோட உடல் பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா மீன் மாதிரியான உடல் அமைப்பை கொண்டு காணப்படுது பார்க்கறதுக்கு ஒரு மீன் மாதிரி தான் வந்து இருக்கும் அடுத்த ஆண் பெண் உயிரினங்கள் அப்படின்றது வந்து தனித்தனியாக வந்து காணப்படும் இன்னொரு விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன் இந்த வால் நாணிகள் வந்து இருபால் உயிரினங்கள் இருபால் உயிரினங்கள் அப்படின்னும் போது ஆண் பெண் தனித்தனியாக இருக்காது தனித்தனியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியாக இருக்காது ஆண் பெண் எல்லாமே ஒரே உயிரினத்தில் தான் வந்து இருக்கும் சரிங்களா அப்போ ஒருபால் உயிரினங்கள் அப்படின்னா தான் வந்து தனித்தனியான உயிரினங்கள் இது எல்லாமே வந்து வாழ்ஞானிகள் எல்லாமே இருபால் உயிரினங்கள் ஆண் பெண் அப்படின்றது தனித்தனியாக இருக்காது இந்த இடத்துல பாருங்கள் தலைஞானிகள்லாம் வந்து ஆண் பெண் அப்படின்றது தனித்தனியாகவே இருக்கும் ஒருபால் உயிரினங்கள் சரிங்களா எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா பிராங்கியோஸ்டோமா இந்த பிராங்கியோஸ்டோமா அப்படின்றது வந்து ஒரு தலைஞானி வால் வரைக்கும் முதுகு நாள் இருக்கும் வாழ்நாள் முழுக்க இருக்கும் மீன் மாதிரியான உடல் அமைப்பை கொண்டு காணப்படும் கடலில் மட்டும்தான் வந்து இருக்கும் ஆண் பெண் அப்படின்றது தனித்தனியாக இருக்கும் இதெல்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் சரிங்களா

ஆனால் அது வந்து வளையக்கூடிய வகையில் வந்து காணப்படும் இப்போ நம்மளுடைய காது பகுதி மூக்கோட பகுதிகள் எல்லாம் குருத்தெலும்புகள் தான் காணப்படுகிறது அந்த மாதிரி குருத்தெலும்புகளால அதோடைய உடலில் இருக்கக்கூடிய சட்டகம் அப்படின்றத ஆக்கப்பட்டிருக்கும் சில மீன்கள்லாம் நம்ம பார்க்கலாம் அடுத்து நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன் அதெல்லாம் என்னென்ன அப்படின்றது அப்போ முதுகு நான் அப்படின்றது முதிர்ந்த பிறகு குருத்தெலும்பாவோ இல்லை முதுகெலும்பு தொற்றாகவோ மாற்றப்பட்டுச்சு அப்படின்னா அந்த துணை தொகுதியை நாம் முதுகெலும்பிகள் அப்படின்னு சொல்லலாம் நம்ம எல்லாமே முதுகெலும்பிகளுக்கு கீழே தான் வருவோம் சரிங்களா அடுத்து முதுகெலும்பிகளும் முதுகு அதாவது இன்னொரு முக்கியமான விஷயம் இது இந்த கோட்டணிங்க ஞாபகம் வச்சுக்கோங்க அனைத்து முதுகெலும்பிகளும் முதுகு நாணிகள் ஆனால் அனைத்து முதுகு நாணிகளும் முதுகெலும்பிகள் அல்ல இதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம் என்ன பாருங்க அனைத்து முதுகெலும்பிகளும் முதுகு நாணிகள் இந்த முதுகெலும்பிகளுக்கு கீழே வரக்கூடிய எல்லா உயிரினங்களும் வந்து எந்த தொகுதியை வந்து சேர்ந்தது முதுகு நாணிகள் அப்படின்ற தொகுதியை வந்து சேர்ந்தது அப்படின்னு சொல்றாங்க ஓகே கரெக்ட் அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க அனைத்து முதுகு நாணிகளும் முதுகெலும்பிகள் அல்ல இந்த முதுகு நாணிகளுக்கு கீழே வரக்கூடிய எல்லா உயிரினங்களும் முதுகெலும்பிகள் அப்படின்றது கிடையாது எடுத்துக்காட்டு இந்த முதுகு நாணிகளுக்கு கீழே தான் வந்து இந்த அசிரியா சால்ஃபா டோலியோலம் பிராங்கியூஸ்டோமாலாம் வருது இந்த ஸ்டோமா அசிரியாலாம் வந்து முதுகெலும்பிகள் கீழே வருது கிடையாது அதை தான் சொல்கிறாங்க அனைத்து முதுகு நாணிகளும் இது எல்லாமே முதுகு நாணிகள் தான் இது எல்லாமே முதுகெலும்பிகளுக்கு கீழே கிடையாது அப்போ அனைத்து முதுகு நாணிகளும் முதுகெலும்பிகள் அல்ல ஆனால் அனைத்து முதுகெலுமிகளும் இது எல்லாமே என்னது முதுகு நாணிகள் அப்படின்ற தொகுதியை சார்ந்தது அதை தான் இந்த இடத்துல வந்து குறிப்பிட்டிருக்காங்க ஓகேங்களா அடுத்து கழிவு நீக்கம் மற்றும் ஊடுகலப்பு ஒழுங்குபாடுக்கு சிறுநீரகங்கள் வந்து காணப்படுகின்றன சிறுநீரகத்துடைய பணி என்ன கழிவு நீக்கம் நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகளை வந்து அகற்றுறது ஊடுகலப்பு ஒழுங்குபாடு உடம்புல இருக்கக்கூடிய தண்ணீர் மற்றும் அயனிகளுடைய அளவை வந்து நிறையா வந்து பாதுகாக்கிறது இது வந்து சிறுநீரகத்துடைய பணி சிறுநீரகங்கள் அப்படின்றது இந்த முதுகெலுமிகள வந்து நம்ம பார்க்க முடியும் அடுத்து இந்த முதுகெலுமிகளோட நம்ம வந்து முடிக்க போகிறது கிடையாது இந்த முது வந்து மேலும் வகைப்பாடு செஞ்சு நமக்கு இன்னமும் தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க இந்த முது கிளம்பிகளுடைய வகைப்பாடை பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம் முதுகெலும்பி அப்படின்றது வந்து என்ன ஒரு துணை தொகுதி அப்போ இந்த துணை தொகுதியை முதுகெலும்பி உடையவை அப்படின்னு கொடுத்துருக்காங்கல்ல இது வந்து என்ன அப்படின்னா துணை தொகுதி சரிங்களா இந்த துணை தொகுதியை இரண்டு பிரிவுகளாக வந்து பிரிக்கிறாங்க ஒரு பிரிவு என்ன அப்படின்னா ஏ நாக்தா ஏ நாக்தா அப்படின்றதுக்கான அர்த்தம் தாடைகள் அற்றவை அப்படின்னு அர்த்தம் ரெண்டாவது வந்து என்ன அப்படின்னா நாக்தோஸ் டொமேட்டா இந்த நாக்தோஸ் டொமேட்டா அப்படின்றது வந்து தாடைகளை உடையவை அப்ப தாடைகளை அடிப்படையாக கொண்டு தாடைகள் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து நாக்தோஸ் டொமேட்டா தாடைகள் இல்லை அப்படின்னா ஏ நாக்தா இந்த மாதிரி இரண்டு பிரிவுகளாக பிரிக்கிறாங்க இப்ப இந்த ஏ நாக்தா அப்படின்ற இந்த பிரிவுல ஒரே ஒரு வகுப்பு தான் வந்து இருக்கு அந்த வகுப்ப வந்து நம்ம வட்ட வாயின அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் இந்த நாக்தோஸ் டொமேட்டா தாடை உடையக்கூடிய தாடை இருக்கக்கூடிய அந்த விலங்குகளை வந்து இரண்டு மேல் வகுப்புகளாக வந்து பிரிக்கப்படுது ஒரு மேல் வகுப்பு என்ன அப்படின்னா இரண்டாவது மேல் வகுப்பு வந்து அது இடப்பெயர்ச்சி உறுப்பா என்ன இருக்கு துடுப்புகள் இருந்துச்சு அது இடப்பெயர்ச்சி உறுப்பா வந்து கால்கள் இருந்துச்சு அது எல்லாமே இந்த மாதிரி அதோட இடப்பெயர்ச்சி உறுப்புகளை அடிப்படையாக கொண்டு பைசஸ் மற்றும் டெட்ரா போடா அப்படின்ற இரண்டு மேல் வகுப்புகளாக வந்து பிரிக்கிறாங்க இப்போ இந்த பைசஸ் அப்படின்ற இந்த மேல் வகுப்பை எடுத்துக்கலாம் இதுல இரண்டு வகுப்புகள் வந்து காணப்படுகிறது ஒண்ணு வந்து குருத்தெலும்பு மீன் இரண்டாவது எலும்பு மீன் இந்த குறுத்தெலும்பு மீன்கள் எலும்பு மீன்கள் இது ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா அதோடைய முதுகெலும்பு தொடர் தான் ஓகேங்களா இந்த குருத்தெலும்பு அப்படின்றது என்ன அதோடைய அகசட்டகம் எல்லாமே குருத்தெலும்புகளால் ஆனது எலும்பு மீன்கள் அப்படின்றது அதோடைய அகசட்டகம் எல்லாமே எலும்புகளால் ஆனது இது வந்து இரண்டு வகுப்பு பைசஸ்க்கு கீழே வரக்கூடியது துடுப்புகளை உடையது ஓகேங்களா அதுக்கடுத்து வந்து வகுப்பு டெட்ராபோடா நான்கு காலிகள் இதுல வந்து முன்னங்கால்கள் பின்னங்கால்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான்கு கால்களை வந்து இந்த உயிரினங்களை நம்ம பார்க்க முடியும் இதில் மொத்தம் வந்து நான்கு வகுப்புகள் வந்து காணப்படுகின்றன ஒன்று வந்து நீர்நிலை வாழ்வன ஊர்வன பரப்பன பாலூட்டிகள் நீர்நில வாழ்வன இருவாழ்வுகள் அப்படின்னு கூட வந்து சொல்லலாம் அப்போ நான்கு வகுப்புகள் இருக்குது இப்போ மொத்தமாக எத்தனை வகுப்புகள் இருக்குது அப்படின்னா இந்த முதுகெலும்பிகளை ஏழு வகுப்புகளாக வந்து பிரிக்கப்படுகிறது இந்த ஒவ்வொரு வகுப்புகளை பற்றியும் நம்ம வந்து பார்க்க போகிறோம் அந்த வகுப்புகளை பற்றிலாம் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க அதை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்போ இந்த முதுகெலும்பிகள் அப்படின்ற அந்த துணை தொகுதியை மேலும் வந்து ஏழு வகுப்புகளாக வந்து பிரிக்கிறாங்க அந்த ஏழு வகுப்புகள் என்னென்ன வட்ட வாயின குருத்தெலும்பு மீன்கள் எலும்பு மீன்கள் இருவாழ்விகள் ஊர்வன பரப்பன பாலூட்டிகள் இந்த ஒவ்வொரு வகுப்பை பத்தியும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோம் வாங்க அது என்ன அப்படின்றத ஒவ்வொரு வகுப்பா பார்க்கலாம் துணை தொகுதி முதுகெலும்பிகள் வகைப்பாடு இந்த முதுகெலும்பிகள் அப்படின்ற துணை தொகுதியை நம்ம ஏழு வகுப்புகளாக பிரிக்கிறோம் அந்த ஒவ்வொரு வகுப்புக்கு என்ன அப்படின்றதான் பார்க்க போறோம் முதல்ல நம்ம வட்டவாயின அப்படின்ற இந்த வகுப்பை பத்தி பார்க்கலாம் வட்டவாயின இந்த வகுப்பை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த உயிரினங்களில் வந்து தாடைகள்லாம் வந்து கிடையாது இது எல்லாமே வந்து ஒட்டுண்ணிகளாக வேறு சில மீன்களுடைய உடம்புகளில் வந்து வாழக்கூடியது அப்போ மீன்களின் மேற்புறத்தில் ஒட்டுண்ணிகளாக வாழக்கூடியவை தான் இந்த வட்டவாயின அப்படின்ற விலங்குகள் இதோடைய வாய்ப்பகுதி எப்படி இருக்கும் அப்படின்னா பார்க்குறதுக்கு இந்த மாதிரி வட்ட வடிவில் வந்து காணப்படும் தாடைகள்லாம் இருக்காது இந்த இடத்துல வாய்களில் வந்து உறிஞ்சக்கூடிய உறுப்புகள் வந்து காணப்படும் அதனால என்ன பண்ணோம் அப்படின்னா ஏதாவது மீன்கள் இருக்குது அப்படின்னா அது மேலே வந்து ஒட்டிக்கிட்டு வாழும் அந்த மீன்கள் கிட்டேருந்து உறிஞ்சி இது வந்து உணவை வந்து எடுத்து பயன்படுத்திக்கும் அப்போ இவற்றின் வாய் வட்டமாக தாடைகள் எற்று உறிஞ்சும் தன்மையுடன் காணப்படுகிறது இவற்றோட உடலில் வந்து செதில்கள் துடுப்புகள்லாம் வந்து கிடையாது இந்த மீன்கள்ல வந்து செதில்கள் வந்து கிடையாது முக்கியமாக இந்த மாதிரி மீன்கள் அப்படின்னாலே செதில்கள் இருக்கும்ல அந்த மாதிரிலாம் இதில் இருக்காது அடுத்து துடுப்புகளும் இருக்காது முன் துடுப்புகள் பின் துடுப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி துடுப்புகளும் வந்து இந்த உயிரினங்களில் வந்து நம்ம பார்க்க முடியாது அடுத்ததான் இதோடைய மண்டையோடு மற்றும் முதுகெலும்பு தொடர் அப்படின்றது குருத்தெலும்புகளால் ஆனது அப்போ குருத்தெலும்புகள் அப்படின்ற எலும்புகளால் தான் இதோடைய மண்டையோடு மண்டையில் இருக்கக்கூடிய எலும்புகள் ஓகேங்களா மண்டையோடு மற்றும் முதுகெலும்பு தொடர் எல்லாமே வந்து குருத்தெலும்புகளால் ஆக்கப்பட்டிருக்கும் இது எல்லாமே வந்து கடலில் மட்டும்தான் வந்து வாழக்கூடியது இருந்தாலும் முட்டையிடணும் அப்படின்னா இது எல்லாமே எங்கே போகுது நன்னீரை நோக்கி வலசை போகும் தன்மை கொண்டவை அப்போ இதெல்லாமே தண்ணி கடல்ல வந்து வாழ்ந்துட்டு இருக்கு ஒரு சில மீன்களுக்கு மேலே வாழ்ந்துட்டு இருக்கு முட்டை வைக்கணும் அப்படின்னா உடனே அந்த கடல்லேருந்து எங்க போகுது ஆற்றுக்கு வந்து போகுது நன்னீருக்கு வந்து போகுது அந்த ஆற்றுல போய் முட்டை வச்ச பிறகு இந்த உயிரினங்கள் எல்லாமே இறந்து போயிடும் பிறகு அந்த முட்டை என்ன ஆகுது அப்படின்னா பொறிக்க ஆரம்பிக்குது பொறிச்சு அதுக்கப்புறம் தான் என்ன ஆகுது அப்படின்னா மறைமுகமான வளர்ச்சி நடைபெறுகிறது பிறகு அது எல்லாமே வந்து கடலுக்கு வந்து வருது தண்ணீர்ல அந்த இளம் உயிர்கள் அப்படின்றது கடலுக்கு வருது இப்படி தான் வந்து இதோடைய வாழ்க்கை சுழற்சி அப்படின்றது நடைபெறுகிறது அப்போ வட்டவாயின அப்படின்ற இந்த வகுப்புக்கு கீழே வரக்கூடிய விலங்குகளுடைய பண்புகளை சொல்லியிருக்கேன் எக்ஸாம்பிள் வந்து பெட்ரோமைசான் ஓகேங்களா அதுக்கப்புறம் மிக்சின் இதெல்லாம் நம்ம எக்ஸாம்பிளாக வந்து சொல்லலாம் பெட்ரோமைசான் அப்படின்றத லாம்ஃப்ரை அப்படின்னு சொல்லுவாங்க மீன்களுக்கு மேலே வந்து ஒட்டிட்டு வாழக்கூடியது மிக்சின் அப்படின்றது ஹாக் ஃபிஷ் இது எல்லாமே வந்து வட்டவாயின அப்படின்ற இந்த வகுப்புக்கு கீழே வரக்கூடிய உயிரினங்கள் அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய வகுப்பு என்ன அப்படின்னா குருத்தெலும்பு மீன்கள் இந்த குருத்தெலும்பு மீன்களை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த மீன்களுக்கு எல்லாமே வந்து தாடைகளை நம்ம வந்து பார்க்க முடியும் துடுப்புகளும் இந்த மீன்கள் வந்து இருக்கும் இந்த மீன்களில் வந்து இருக்கும் இந்த மீன்களை பற்றி ஒரு சில விஷயங்களும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் குருத்தெலும்பாலான ஆன அகசட்டகத்தை கொண்ட கடல் விலங்குகள் ஆகும் இந்த விலங்குகள் எல்லாத்துலேயும் வந்து என்ன இருக்குது அதோடைய உடலில் இருக்கக்கூடிய அகசட்டகம் அப்படின்றது குருத்தெலும்புகளால் ஆனது அதனால இதை நம்ம குருத்தெலும்பு மீன்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் சரிங்களா கடலில் மட்டும்தான் வந்து வாழக்கூடியது முதுகு நாள் அப்படின்றது வாழ்நாள் முழுவதும் தொடர்ந்து காணப்படுகிறது இந்த உயிரினங்களை நாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா முதுகநான் அப்படின்றது வாழ்நாள் முழுக்க வந்து இருக்கும் சரிங்களா அடுத்து செவில் பிளவுகள் அப்படின்றது தனித்தனியாக வந்து காணப்படும் இந்த இடத்துல இருக்க பாருங்கள் செவில் பிளவுகள் அப்படின்றது தனித்தனியாக இருக்கும் அந்த செவில் பிளவுகளை வந்து சூழ்ந்து எந்த ஒரு மூடியும் வந்து இருக்காது அப்போ செவில் மூடி அப்படின்றது அற்று காணப்படுகிறது செவில் மூடி அப்படின்றதெல்லாம் எதுவுமே வந்து கிடையாது அடுத்து காற்றுப்பை அப்படின்றது வந்து காணப்படுவது கிடையாது காற்றுப்பை அப்படின்றது என்ன அப்படின்னா பொதுவாக மீன்களை வந்து நீங்கள் கிளீன் பண்ணும்போது பார்த்துருக்கலாம் ஒரு சில மீன்கள்லாம் வந்து உள்ளே இருக்கும் அப்போ ஹேர் பேக் அப்படின்னு சொல்லுவோம் சின்னதாக வந்து ஒரு பேக் மாதிரி ஒன்று இருக்கும் அது ஃபுல்லாகவே காற்று வந்து இருக்கும் அது பேர் காற்றுப்பை அப்படின்னு பேர் ஏன்னா மீன்கள் வந்து மிதக்கிறதுக்கு வந்து உதவி செய்யும் ஆனால் அந்த குருத்தெலும்பு மீன்களில் இந்த மாதிரி காற்றுப்பைகள்லாம் வந்து கிடையாது அதனால் என்ன பண்ணோம் அப்படின்னா தொடர்ந்து இதை நீந்திக்கிட்டே இருக்கணும் நீந்திக்கிட்டே இருந்தால் மட்டும்தான் இதனால் வந்து தண்ணியில் வந்து அப்படியே இருக்க முடியும் நீந்தல அப்படின்னா கீழே போய்டும் சரிங்களா அப்போ காற்றுப்பைகள் அப்படின்றது இந்த குறுத்தெலும்பு மீன்களில் வந்து கிடையாது அடுத்த இதயம் அப்படின்றது இரண்டு அறைகளை கொண்ட காணப்படுகிறது ஒரு ஆரிக்கள் ஒரு வென்றிக்கல் இந்த மாதிரி இரண்டு அறைகளை கொண்டு இதயம் அப்படின்றது இந்த உயிரினங்களில் வந்து காணப்படுகிறது ஆண் பெண் உயிரினங்கள் அப்படின்றது தனித்தனியாக வந்து காணப்படும் உட்கருவுறுதல் அப்படின்றது வந்து நடைபெறுகிறது ஆணானது தன்னுடைய விந்து செல்களை வந்து பெண்ணோட உடலுக்குள்ள வந்து செலுத்தும் பெண்ணோட உடலுக்குள்ளே தான் கருவுறுதல் அப்படின்றது நடைபெறும் எல்லாமே வந்து குட்டி போடுபவை குட்டி ஈணுபவை அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா குட்டி போடுவோம் இல்லை அதுக்கப்புறம் வந்து எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா கோலியோடான் நாய் மீன் அப்படின்னு சொல்லலாம் பிரிஸ்டிஸ் ரம்ப மீன் ஏன்னா அதோடைய மூக்கு வந்து ரொம்ப மாதிரி இருக்கும் கார்ச்சு ரோடால் அப்படின்றது பெரிய வெள்ளை சுறா ட்ரைகான் திருக்கை இது எல்லாமே வந்து குருத்தெலும்பு மீன்கள் தான் அப்போ குருத்தெலும்பு அப்படின்ற இந்த வகுப்புக்கு கீழே வரக்கூடிய உயிரினங்களுடைய பண்புகளை பற்றி சொல்லியிருக்கோம் அதுக்கான எழுத்துக்காரர்களை பத்தி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இது எல்லாமே புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் சரி அழுத்ததா இருக்கக்கூடிய வகுப்பு என்ன அப்படின்னா எலும்பு மீன்கள் இந்த எலும்பு மீன்களை பத்தி நம்ம பார்க்கலாம் எலும்பு மீன்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதோடைய சட்டகம் அப்படின்றது எலுமினால் ஆக்கப்பட்ட சட்டகத்தை உடையது நன்னீர் மற்றும் கடல் நீரில் வாழக்கூடிய மீன்கள் ஆகும் இந்த குருத்தெலும்பு மீன்கள் அப்படின்றது கடல் விலங்கு கடலில் மட்டும்தான் இருக்கும் ஆனால் இந்த எலும்பு மீன்கள் வந்து நன்னீர் மற்றும் கடல் நீரில் வந்து வாழக்கூடியது செவில்கள் அப்படின்றது வந்து நான்கு ஜோடி செவில்கள் வந்து இருக்கும் அந்த செவில்களை வந்து சூழ்ந்து தெவில் மூடிகள் வந்து காணப்படும் இந்த இடத்துல பாருங்க ஒரு மூடி வந்து இருக்கா இதுக்கு அடியில தான் செவில்கள் அப்படின்றத வந்து காணப்படும் இதயம் வந்து இதிலேயும் இரண்டு அறைகள் தான் வந்து காணப்படும் மிதக்கும் தன்மையை ஒழுங்குபடுத்தக்கூடிய காற்றுப்பை அப்படின்றது காணப்படுகிறது இதோடைய உடம்புல வந்து என்ன இருக்கும் அப்படின்னா காற்றுப்பைகள் அப்படின்றத வந்து காணப்படும் மிதக்கிறதுக்கு வந்து உதவி செய்யக்கூடியது சரிங்களா அடுத்த ஆண் மற்றும் பெண் அப்படின்றது தனித்தனியாக காணப்படுகிறது இதில் புறக்கருவுறுதல் அப்படின்றத நடைபெறுகிறது ஆண் விந்து செல்களை வந்து தண்ணியில் வந்து வெளியேற்றும் பெண் வந்து அண்டை செல்களை வந்து தண்ணியில் வெளியேற்றும் கருவுறுதல் அப்படின்றது தண்ணியில் வெளியில் வந்து நடைபெறும் பெரும்பாலும் வந்து முட்டை இடுபுவை இதெல்லாமே வந்து முட்டையிடக்கூடியவை வளர்ச்சி அப்படின்றது நேரடியாக இருக்கும் அந்த முட்டையிலேருந்து வரக்கூடிய இளம் உயிர்கள் அப்படின்றது பெற்றோரோட உடல் அமைப்பில் தான் வந்து இருக்கும் எடுத்துக்காட்டு எக்ஸோசிஸ்ட் பறக்கக்கூடிய மின் இப்போ கேம்பஸ் கடல் குதிரை அதுவும் வந்து ஒரு வகையான எலும்பு மீன் தான் கட்லா கட்லா அப்படின்றது ஏரி ஆறுலாம் வந்து பிடிப்பாங்க இந்த மீனை சாப்பிடக்கூடிய ஒரு மீன் பீட்டா பீட்டா அப்படின்றது இந்த சண்டை மீன் அழகுக்காக வந்து வளர்ப்பாங்க இல்லையா பீட்டா ஃபிஷ் அதுதான் வந்து பீட்டா இது எல்லாமே வந்து எலும்பு மீன்கள் அப்போ துணை தொகுதி முதுகெலும்பிகளுடைய வகைப்பாடுகளில் வட்ட வாயின குறுத்தெலும்பு மீன்கள் எலும்பு மீன்கள் இந்த வகுப்புகளை பற்றி நான் உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கேன் மீதி ஒரு நாலு வகுப்புகள் இருக்கு அதாவது நீர் நில வாழ்வன இருவாழ்விகள் ஊர்வன பரப்பன பாலூட்டிகள் இது என்ன அப்படின்றத ஒவ்வொன்றா பார்க்கலாம் முதல்ல நம்ம இரு வாழ்வுகள் ஊர்வன என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம் இருவாழ்விகள் இது வந்து நான்கு காலிகள்ல முதல்ல இருக்கக்கூடிய வகுப்பு இந்த இரு வாழ்விகளை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது நீர் மற்றும் நிலம் ஆகிய இரண்டு வாழிடங்களிலும் வந்து வாழக்கூடியது அதனால இது நம்ம இரு வாழ்விகள் அப்படின்னு சொல்லலாம் நிலத்திலையும் இருக்கும் நீர்லையும் வந்து இருக்கும் தவளை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நிலத்துல வாழ்ந்துட்டு இருக்கும் சில பார்த்தா தண்ணீரையும் வந்து இருக்கும் இதை நம்ம இரு வாழ்விகள் அப்படின்னு சொல்லலாம் இதோடைய உடல் பகுதி இரண்டு பகுதிகளாக நம்ம பிரிக்கலாம் தலை மற்றும் உடல் அப்படின்ற இரண்டு பகுதிகள் இந்த பகுதியில் இருக்கக்கூடியது தலை அதுக்கப்புறம் இருக்கக்கூடியது உடல் பகுதி இங்கே பாருங்க இது வந்து என்ன அப்படின்னா தலைப்பகுதி அதுக்கு அடுத்து இருக்கக்கூடியது உடல் பகுதி இரண்டு பகுதிகளாக நம்மளால் வந்து பிரிக்க முடியும் அடுத்து உணவு குழாய் திருநீர் குழாய் இனப்பெருக்க பாதை இது எல்லாத்தையும் ஒரே ஒரு திறப்பு தான் இருக்கும் அந்த திறப்புக்கு பேர் வந்து எச்சத்துளை அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம் ஆங்கிலத்தில் குளூஏக்கா அப்படின்னு பேர் இங்கே பாருங்க இது வந்து என்ன அப்படின்னா இனப்பெருக்க துளை சரிங்களா இனப்பெருக்க துளை இங்கே இருக்கக்கூடியது சிறுநீர் துளை அதுக்கப்புறம் இது வந்து என்னென்னா குழல் உணவு அதாவது உணவு திறப்பு கடைசியா வந்து உணவு குழல் திறப்பு இது எல்லாத்துக்குமே ஒரே ஒரு திறப்பு தான் வந்து இருக்கும் இது எல்லாமே கடைசியாக வந்து அந்த இடத்துல ஒரே இடத்துல தான் திறக்குது அதுக்கு பேர் வந்து குளோயக்கா அப்படின்னு பேர் இல்லைனா எச்சப் துளை அப்படின்னு சொல்லலாம் இது வந்து ஒரு சிறப்பான பண்பு அப்படின்னு சொல்லலாம் இருவாழ்வுகளில் காணப்படக்கூடியது இருவாழ்வுகளுடைய இதயம் வந்து மொற்றம் மூன்று அறைகளை கொண்டது இரண்டு இயற்றியாக்கள் இருக்கும் ரைட் ஏற்றியா லெஃப்ட் ஏற்றியா வலது மற்றும் இடது இயற்கையாக்கள் வந்து இருக்கும் அதுக்கப்புறம் கீழே இருக்கக்கூடியது வென்றிக்கல் அப்படின்னு சொல்லலாம் ஒரு அறை காணப்படும் அப்போ இரண்டு ஏற்றியாக்கள் ஒரு வென்றிகள் மொத்தம் மூன்று அறைகள் அப்படின்றது இருவாழ்வுகளில் காணப்படுது இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் இல்லையா அதெல்லாம் வந்து இரண்டு அறைகள் தான் வந்து காணப்படும் இதில் வந்து மூன்று அறைகள் வந்து காணப்படுகிறது ஆண் பெண் அப்படின்றது தனித்தனியாக அவை ஆண் தனியாக இருக்கும் பெண் தனியாக இருக்கும் புறக்கருவுறுதல் அப்படின்றது நடைபெறுகிறது இப்போ ஆண் என்ன பண்ணும் அப்படின்னா விந்துசல்களை வெளியேற்றும் பெண் அப்படின்றது முட்டைகளை வந்து வெளியேற்றும் அப்போ கருவுறுதல் அப்படின்றது எல்லாமே எங்கே நடைபெறுது அப்படின்னா வெளியில் தண்ணியில் வந்து நடைபெறலாம் தண்ணியில் தான் இது வாழக்கூடியது அப்போ அந்த இடத்துல வந்து தண்ணியில் வந்து இருக்கும் நிலத்தில் இருக்கக்கூடியதான் அந்த மாதிரி தான் மேலே வந்து ரெண்டுமே வந்து ஒன்று மேலே ஒன்று உட்காந்துக்கும் இங்கே பெண்ணாக இருந்துச்சுன்னா மேலே வந்து ஆண் இருக்கும் அது பெண் வந்து என்ன பண்ணுவோம்னா முட்டையிடும் ஆண் வந்து விந்து சொல்களை உரையடியாக வெளியேற்றும் அப்போ எல்லாமே கருவுறுதல் அப்படின்றது வெளியில தான் வந்து நடைபெறும் அப்போ கருவுறுதல் அப்படின்றது நடைபெறக்கூடியவை இடக்கூடியவை மறைமுக கருவளர்ச்சி அப்படின்றது காணப்படுகிறது தவளை வந்து முட்டை வச்சுச்சு அப்படின்னா அதுலேருந்து வர்றது தளபிரட்டை அந்த தளப்பிரட்டை வளர்ச்சி அடைந்து தான் பெற்றோரோட உருவத்துக்கு வரும் அப்போ கருவளர்ச்சி அப்படின்றது மறைமுகமாக காணப்படுகிறது எடுத்துக்காட்டு பார்க்கணும் அப்படின்னா பியூபோ பியூபோ அப்படின்றத வந்து தேரை அப்படின்னு சொல்லலாம் ராணா அப்படின்றது நார்மலாக நம்ம பார்க்கக்கூடிய தவளை சாலமண்டரா சாலமண்டர் அப்படின்றது ஒரு வகையான இருவாழ்விகள் தான் இது எல்லாமே இருவாழ்விகளுக்கு கீழே வரக்கூடியது இது வந்து சாலமண்டர் சரிங்களா அப்போ விறுவாழ்விகளில் என்னென்ன பண்புகள் இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்கேன் அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய வகுப்பு வந்து ஊர்வன எதுக்காக இந்த வகுப்புக்கு ஊர்வன அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க அதோடைய இடப்பெயர்ச்சி இந்த ஊர்வனம் எல்லாமே வந்து தரையில் வந்து அடு ஊர்ந்து செல்லக்கூடியது அதனால இதுக்கு பேரு ஊர்வனம் அப்படின்னு சொல்லலாம் இதோடைய உடலை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உலர்ந்த உறுதியான செதில்களை கொண்டு மூடப்பட்டுள்ளது இப்போ பாம்பு அதுக்கப்புறம் இந்த மாதிரியான ஓனா இதெல்லாம் நீங்க எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அதோடைய உடல் முழுக்க நிறைய செதில்கள் வந்து இருக்கும் அப்போ நல்லா உறுதியான செதில்களால மூடப்பட்டிருக்கும் எந்த ஒரு இதுவுமே இருக்காது அதாவது சுரப்பிகளுமே வந்து இருக்காது நமக்கு இருக்கிற மாதிரி வேர்வை சுரப்பி எண்ணெய் சுரப்பிலாம் வந்து இருக்காது அப்போது உலர்ந்த உடலாக இருக்கும் அதில் நிறைய செதில்களால் மூடப்பட்டிருக்கும் சரிங்களா அடுத்த இதயம் அப்படின்றது இதிலேயும் மூன்று அறைகள் தான் காணப்படும் இரண்டு ஏற்றியாக்கள் ஒரு வென்றியாக்கள் ஒரு வென்றியா அப்படின்னு சொல்லிட்டு மூன்று அறைகள் காணப்படும் பாம்புகள் மற்றும் பள்ளிகள் அதன் தோலை உரிப்பதன் மூலம் செதில்களை உதிர்க்கின்றன ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு ஒரு டைம் என்ன பண்ணும் அப்படின்னா அதோடைய உடலில் இருக்கக்கூடிய செதில்கள் எல்லாத்தையும் வந்து வெளியேற்றும் அதை நம்ம தோல் உரிக்கிறது அப்படின்னு சொல்லுவோம் பாம்பெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அதோடைய தோலை வந்து உரிச்சிட்டு போட்டிருக்கோம் பார்க்கறதுக்கு அந்த பாம்பு மாதிரியே வந்து இருக்கும் நிறைய பேர் நம்ம சின்ன வயசுலாம் பார்த்து ஆச்சரியப்பட்டுருப்போம் எப்படிதான் பாம்பு வந்து தோல் உரிக்குது அப்படின்ட்டு ஏன்னா அதோடைய மேலே இருக்கக்கூடிய செதில்கள் எல்லாத்தையும் குறிப்பிட்றதுனால ஒரு டைம் வந்து அது வெளியேற்றிக்கிட்டே இருக்கும் எல்லாத்தையும் வந்து நீக்கும் அது பேர் தான் வந்து தோல் உரித்தல் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம் பாம்பு மற்றும் பள்ளிகள்லாம் நம்ம பார்க்க முடியும் அடுத்த ஆண் மற்றும் பெண் உயிரினங்கள் அப்படின்றது தனித்தனியாக இருக்கும் உட்கர் உறுதல் அப்படின்றது நடைபெறுகிறது அந்த விந்து செலுதல் அப்படின்றது பெண்ணோட உடலுக்குள்ளே போய்ட்டு அங்கே தான் கருவுறுதல் அப்படின்றத நடைபெறுகிறது முட்டையிடும் தன்மை கொண்டவை இவை பெரும்பாலும் கருவுற்ற பிறகு முட்டையிடக்கூடியவை வளர்ச்சி நேரடியாக இருக்கும் ஒரு பாம்பு ஒரு முட்டை வச்சிருக்கு அப்படின்னா அதில் இருந்து வரக்கூடிய அந்த இளம் உயிர்கள் அப்படின்றது பெற்றோரோட உடல் மாதிரியே இருக்கும் பெற்றோர் எப்படி இருக்கு அந்த பாம்பு மாதிரி தான் வந்து இருக்கும் அப்போ எனக்கு வளர்ச்சி அப்படின்றது நேரடியாக காணப்படுகிறது எக்ஸாம்பிள்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம் கீலோன் கீலோன் அப்படின்றது வந்து நீரில் வாழக்கூடிய ஆமை நீர் ஆமை அடுத்து கொற்கொடலிஸ் கொற்கொடலிஸ் அப்படின்றது வந்து முதலை சரிங்களா இன்னொரு விஷயத்தை நான் சொல்ல மறந்துட்டேன் ஒருவனம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பொதுவாக மூன்று அறைகள் தான் இதயம் வந்து காணப்படும் ஆனா இந்த கொர்கொடலிஸ் கொற்கொடல் அதாவது முதலைகள்ல மட்டும் நான்கு அறைகள் அப்படின்றது இதயம் வந்து காணப்படும் இது மட்டும் என்ன அப்படின்னா ஒரு விதிவிலக்கு முதலைகள்ல நான்கு அறைகள் அப்படின்றது இதயம் வந்து காணப்படும் அடுத்து கெமிலியான் கெமிலியான் அப்படின்றது பச்சோந்தி நாஜா அப்படின்றது நாகப்பாம்பு இது எல்லாமே வந்து உருவனக்கு கீழே தான் வரும் அப்போ வகுப்பு உருவனை பத்தி உங்களுக்கான தகவல்கள் வந்து புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் வாங்க அடுத்த வகுப்பு என்ன அப்படின்றத பார்க்கலாம் பரப்பன பறவைகள் அப்படின்னு சொல்லலாம் இந்த வகுப்புக்கு கீழ இருக்கக்கூடிய அந்த விலங்குகளுடைய பண்புகள் என்ன அப்படின்னு பார்க்கலாம் பறவைகளில் வந்து இறகுகள் மற்றும் பறக்கும் திறன் அப்படின்றது ஒரு தனித்துவமான பண்புகள் அப்படின்னு சொல்லலாம் பறவைகள் எடுத்துட்டோம் அப்படின்னா அதோடைய உடல்ல வந்து நிறைய இறகுகள் வந்து இருக்கும் பறக்கக்கூடிய திறன் இருக்கும் சில பறவைகளுக்கு பறக்கக்கூடிய திறன் இருக்காது எடுத்துக்காட்டு பெண் குயின்னு நீர்கோழி நீர்கோழி இருந்தால் பாருங்கள் பெண் குயின் நெருப்புக்கோழி ஈமு இதெல்லாம் வந்து பறக்கக்கூடிய திறன் இருக்காது பட் மோஸ்ட்லி பறவைகள் அப்படின்னாலே பறக்கக்கூடிய திறன் வந்து நம்ம கேள்விப்பட்டிருப்போம் பார்த்துருப்போம் சரிங்களா பறக்கும் திறன் அப்படின்றது இருக்கும் அடுத்து இந்த உயிரினங்களில் வந்து அழகுகள் அப்படின்றது வந்து இருக்கும் இப்போ மூக்கு அப்படின்னு சொல்கிறோன்னா அது அழகுகள் சரிங்களா அடுத்து முன்னங்கால்கள் அப்படின்றது ரக்கைகளாக மாறுபாடு அடைந்துள்ளன ரக்கைகள் அப்படின்றது முன்னங்கையோட மாறுபாடு நமக்கு வந்து முன்னங்கைகள் இருக்கு இல்லையா நம்ம வந்து கைகள் சாப்பிட்றோம்ல அந்த கைகள் தான் வந்து என்னவா மாறியிருக்கு அங்கே ரக்கைகளாக வந்து மாறியிருக்கு அடுத்து வாளோட அடிப்பக்கத்தில் எண்ணெய் சுரப்பி வந்து காணப்படுகிறது இந்த வாளோட அடிப்பக்கத்தில் ஒரு எண்ணெய் சுரப்பி இருக்கும் இந்த எண்ணெய் சுரப்பிக்கு பேர் வந்து என்னென்னா பிரின் சுரப்பி அப்படின்னு பேர் பிரின் சுரப்பி இந்த பிரின் சுரப்பி அப்படின்றது வந்து ஒரு வகையான எண்ணெய் சுர எண்ணெயை வந்து சுர உற்பத்தி செய்யும் இந்த எண்ணெயை வந்து அதோடைய அழகால் வந்து தொட்டு அதோடைய இறகு முழுக்க அதை தடவி விடும் ஏன்னா இறகுல வந்து தண்ணி பட்டுச்சு அப்படின்னா அந்த இறகு வந்து நனையாது ஸோ அதுக்காக அந்த எண்ணெயை வந்து எடுத்து எல்லா உடம்பு முழுக்க வந்து தடவி விட்டுருக்கோம் அப்போ வாளோட அடிப்பகுதியில் என்ன சுரப்பி இருக்கும் அதை தவிர வேற எந்த ஒரு சுரப்பியும் அவருடைய உடல் பார்க்க முடியாது வேர்வை சுரப்பி அதெல்லாம் வந்து இருக்காது சரிங்களா அடுத்து புறச்சட்டகம் அப்படின்றது வந்து சாரி புறச்சட்டகம் கிடையாது அகச்சட்டகம் 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 உள்ள இருக்கக்கூடிய எலும்புகளை சொல்கிறாங்க அகச்சட்டகம் அப்படின்றது எலும்பாக்கம் செய்யப்பட்ட காற்றறைகளுடனே காணப்படுகிறது காற்று அறைகளுடைய எலும்புகள் வந்து காணப்படுகிறது இங்கே பாருங்க இதுதான் அகச்சட்டகம் இந்த அகச்சட்டகத்தில் என்ன இருக்கு எலும்புகள் வந்து காண எலும்புகள் இருக்குது அந்த எலும்புகள் என்ன இருக்கு அப்படின்னா காற்று அறைகள் அப்படின்றத வந்து காணப்படுகிறது அப்போ காற்று அறைகளுடன் கூடிய எலும்புகள் அப்படின்றது இந்த இடத்துல வந்து காணப்படுகிறது சரிங்களா அதுக்கப்புறம் பறவைகள் அப்படின்றது வந்து பெரிமான மண்டலத்தில் கூடுதலாக இரண்டு அறைகளை வந்து நம்ம பார்க்க முடியும் இப்போ நம்மளுடைய செரிமான மண்டலம் அப்படின்னு எடுத்தோன்னா வாய் அதுக்கப்புறம் வந்து மூச்சு குழல் அதுக்கப்புறம் இறப்பை முன்சிறு குடல் பின்சுறு குழல் அதுக்கப்புறம் வந்து மலவாய் இந்த மாதிரியான அமைப்புகள் தான் இருக்கும் ஆனால் அந்த பறவைகளை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த குழலுக்கு அடுத்து வந்து அறவைப்பை அப்படின்ற ஒரு அமைப்புகளை வந்து நம்ம பார்க்க முடியும் ஸோ அப்போ அறவைப்பை அப்படின்ற கூடுதல் அறைகள்லாம் இந்த இடத்துல நம்ம பார்க்க முடியும் இதயம் அப்படின்றது நான்கு அறைகளை கொண்டது பறவைகளில் நான்கு அறை இதயம் காணப்படுகிறது இரண்டு ஏற்றியாக்கள் இரண்டு வென்றிக் கொள்கைகள் இங்கே பாருங்கள் ரெண்டு ஏற்றியா ரெண்டு வென்றிகள் மொத்த நான்கு அறைகள் இதயம் வந்து காணப்படுகிறது ஆண் மற்றும் பெண் உயிரினங்கள் அப்படின்றது தனித்தனியாக காணப்படுகிறது உட்கருவுறுதல் அப்படின்றது இந்த உயிரினங்களில் வந்து நிகழ்வுது ஆண் வந்து என்ன பண்ணும் விந்திசல்களுடைய பெண்ணோட உடல குழு செலுத்தும் அந்த இடத்துல கருவுறுதல் அப்படின்றது நடைபெறும் பிறகு கருவுற்ற பிறகு முட்டை அப்படின்றத வந்து இடக்கூடியதாக இருக்கும் நேரடி கரு வளர்ச்சி அப்படின்றது காணப்படுகிறது எடுத்துக்காட்டு சொல்லணும் அப்படின்னா சிட்டக்குழா சிட்டக்குழா அப்படின்றது கிளியை நம்ம சொல்லலாம் கிளி மச்ச கிளி இருக்கு இல்லையா அது சிட்டக்குழா அதுக்கப்புறம் பேவோ பேவோ அப்படின்றது மயில் ஸ்ருதியோ ஸ்ருதியோ அப்படின்றது வந்து நெருப்புக்கோழி இது எல்லாமே வந்து பறவைகளுக்கான எடுத்துக்காட்டுகள் இந்த ஸ்ருதியோ அப்படின்ற பறவை நெருப்புக்கோழி அப்படின்றது பறக்க முடியாது ஆனால் இருந்தாலும் அது ஒரு பறவை தான் சரிங்களா அப்போ பறவைகள் அப்படின்ற இந்த வகுப்பை பற்றி உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அடுத்த வகுப்பு என்ன அப்படின்னு பார்க்கலாம் வகுப்பு பாலூட்டிகள் இந்த பாலூட்டிகள் அப்படின்ற வகுப்பை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதோடைய தனித்துவமான பண்பு பால் சுரப்பிகள் அப்படின்றது வந்து காணப்படும் இந்த பால் சுரப்பிகள் அப்படின்றது பெண்களுடைய உடலில் வந்து இருக்கும் பால் சுரப்பிகள் அப்படின்றது எதுக்கு பயன்படுது இளம் உயிரிகளுக்கு வந்து உணவூட்டம் அளிப்பதற்காக இந்த பால் சுரப்பிகள் அப்படின்றது பயன்படுகிறது ஆண் சுர ஆண்டிலேயும் வந்து பால் சுரப்பிகள் இருக்கும் ஆனால் அது வந்து செயல்பாட்டோட வந்து இருக்காது பெண்கள்ல இருக்கக்கூடிய பால் சுரப்பிகள் வந்து செயல்பாட்டோட இருக்கும் இளமுயிரிகளுக்கு வந்து பாலூட்டுவதற்கு அது உதவுகிறது சரிங்களா அடுத்து இரண்டாவது பண்பு முக்கியமான பண்பு என்ன அப்படின்னா உடல்ல வந்து தோள்கள் வந்து காணப்படுகிறது பாலூட்டிகளுடைய உடல்களில் வந்து நிறைய முடிகள் ஓகேங்களா முடிகள் அப்படின்னு சொல்லுவோம் அது எல்லாமே காணப்படும் இப்போ மனிதனுடைய உடலை எடுத்துக்கிட்டாலும் உடல் அங்கங்க நம்ம முடிகளை வந்து நம்ம பார்க்க முடியுது அப்ப தோளில் முடிகள் அப்படின்றது பாலூட்டிகளில் வந்து ஒரு சிறப்பான பண்பு அப்படின்னு சொல்லலாம் இப்போ நாயை எடுத்துக்கிட்டாலும் சரி பூனையை எடுத்துக்கிட்டாலும் சரி அதோடைய உடல் முழுக்க என்ன இருக்கு முடிகள் வந்து காணப்படுகிறது இது பாலூட்டுகளோட ஒரு தனித்துவமான பண்பு சரிங்களா அடுத்து வெளிப்புற காதுகள் அல்லது பின்னா அப்படின்றது வந்து காணப்படுகிறது இதுக்கு பேர் என்னது பின்னா என்னன்னா காதுகள் அப்படின்னு சொல்லலாம் நமக்கும் வந்து அந்த மாதிரி பின்னா காதுகள் வந்து காணப்படுகிறது இதயத்தான் மொத்தம் நான்கு அறைகள் இருக்குது பறவைகள் மாதிரி ரெண்டு இயற்கையாக ரெண்டு வென்றிகள் வந்து காணப்படுகிறது பாலினங்கள் அப்படின்றது தனித்தனியாக காணப்படுது ஆண் மற்றும் பெண் அப்படின்றது தனித்தனியாக இருக்கும் உட்கருவுறுதல் அப்படின்றது நடைபெறுகிறது விந்துசல்கள் அப்படின்றது பெண்ணோட உடலுக்குள்ளே போயிட்டு கருவுறுதல் அப்படின்றது நடைபெறுகிறது பெரும்பாலும் குட்டி என்பவை இதெல்லாமே என்ன பண்ணும் குட்டி தான் கங் அதே மாதிரி கருவளர்ச்சி அப்படின்றது நேரடியாக இருக்கும் உருவாகக்கூடிய அந்த குட்டிகள் பார்க்குறதுக்கு பெற்றோர் மாதிரி இருக்கும் நேரடியான கருவளர்ச்சி தான் காணப்படும் எடுத்துக்காட்டு ரிங்கஸ் ஆர்னித்தோரிங்கஸ் ரிங்கஸ் அப்படின்றது இதுதான் பிளாட்டிபஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து கெமிலஸ் கெமிலஸ் அப்படின்றது வந்து என்ன அப்படின்னா ஒட்டகம் அந்த ஒட்டகத்தை தான் கெமிலஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம் மக்காக்கா குரங்குகள் ஃபெல்லிஸ் அப்படின்றது பூனை இது எல்லாமே வந்து பாலூட்டிகளுக்கு கீழே தான் வரும் அப்போ பாலூட்டிகள் அப்படின்ற இந்த வகுப்பில் இருக்கக்கூடிய பண்புகள் என்ன அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஸோ தான் இந்த பாடத்துல வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதோட இந்த பாடம் வந்து முடியுது அப்போ முதுகெலும்பிகளுடைய வகைப்பாடு வரைக்கும் நமக்கு கொடுத்துருக்காங்க நீங்க வந்து நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்க வந்து தெரிஞ்சிருக்கணும் அப்போ இந்த பாடத்தில் நடத்தினது எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா உடனே வந்து கமெண்ட்டில் வந்து பதிவிடுங்க கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுறேன் இந்த பிடிஎஃப் எல்லாத்தையும் நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டவுன்லோட் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்